கல்வா திருப்பதிக்கு லட்டு திண்டுக்கலுக்கு போட்டு திருப்போணத்துக்கு பட்டு திருப்பூருக்கு பொனியன் திருவாரூருக்கு தெரு திருப்பாச்சிக்கு அருவா மதுரைக்கு மறிக்குழுந்து மானாமதுரைக்கு மல்லிகைப்பூவும் மாயவரத்து கருவாடு மார்த்தாண்டு தேனும் மணப்பாறைக்கு முறுக்கு பழனிக்கு பஞ்சமிரதம் பத்தமடிக்கு பாயு பன்ரூட்டிக்கு பலாப்பழம் பவானிக்கு சமக்காலம் பட்டுக்கோட்டைக்கு பாட்டு உறையூருக்கு சுருட்டு உடன்குடிக்கு கருப்பட்டி ஊத்துக்குளிக்கு வெண்ணெய் ஊட்டிக்கு வரிக்கு அரியலூருக்கு கொத்தமல்லி ஆலங்குடிக்கு நிலக்கடலை அதிராம்பட்டினத்துக்கு புரோட்டா சாத்தூருக்கு காரச்சவு சேலத்துக்கு மாம்பழம் சிவகாசிக்கு வெட்டி தருமபுரிக்கு புள்ளி தஞ்சாவூருக்கு கதம்பம் கொடைக்கானலுக்கு பேரிக்கா கும்பகோணத்துக்கு வெற்றில குடியாத்து நொங்கு கரூருக்கு கொசுவல பொள்ளாச்சிக்கு தேங்காய் நீலகிரிக்கு தைலம் ஸ்ரீவில்லிபுத்திற்கு பால்கோவா நாகப்பட்டினத்துக்கு கோலாமீன் வேதாரத்துக்கு உப்பு இந்த ஊர் மக்களுக்கு நட்புயா கைத்தட்டுக்கு தப்பு கிடையாது இப்படியே வந்துட்டு உனக்கா தட்டணும் அப்படினாலும் பார்க்கக்கூடாது நல்லா உண்மையிலே சொல்ல போனா கைத்தட்டுங்க நல்லா செய்தி சொல்லும் போது கைத்தட்டுங்க அதே போல ஜோக்கு சொன்னா சிரிங்க அப்படியே சிரிப்பு வரலையா இதெல்லாம் ஒரு ஜோக்கானு கூட நினைச்சு சிரிங்க ஆனா சிரிக்கா மட்டும் இருந்துடாதியே அப்புறம் ஞானசேகரனா மண்டாபிடிக்காரங்க எனக்கு காசு கொடுக்க மாட்டாங்க இந்த பணத்தை வாங்கி நாங்கள் உள் பாக்கெட்ல வைக்கிறது வரைக்கும் நல்லா கைத்தட்டி ரசிச்சிருங்க ஒரு மூணு மணி நேரத்துக்கு உங்களெல்லாம் வயிறு குழுங்க சிரிக்க வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் தரோம் அதனால நல்லா கைத்தட்டி ரசிச்சு சிரிங்க ஆமாம் ஏன்னா அதுக்காக தான் அந்த பட்டிமணியும் வச்சுருக்கோம் இல்லைனா அர்ச்சந்திர மயானங்கட்ட வச்சு விடிய விடிய அழுதுகிட்டு இருக்கலாம் மகனே லோகிதாசா அப்படின்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கலாம் ஏன்னா அந்த மாரியம்மங்கள் திருவிழா நம்மளாம் சந்தோஷமாக இருக்கணும் அதனால தான் அந்த பட்டிமணம் வச்சுருக்கோம் ஏன் அப்படி கைத்தட்ட சொல்கிறேன்னா கைத்தட்டதில் ஒரு நன்மை இருக்குது பெண்கள்லாம் கைத்தட்டிங்கன்னா கூந்தல் நல்லா வளரும் நீளமாக வளரும் அந்த அக்கா உடனே எழுத்து பார்க்குது உடனே எப்படிக்கா வளரும் ஒரு ஆறு மாதம் டைம் வேணாமா ஆனால் இப்படி ஆம்பளையெல்லாம் முடிக்கிட்டுன்னா முன்னாடி வழுக்க முடியல முடி முளைக்கும் இன்னொரு நன்மை இருக்குது இப்படி கைத்தட்டினீங்கன்னா உங்களை கொசு கடிக்காது இப்படி இடையில அகப்பட்டு அந்த கொசு செத்து போயிடும் அப்புறங்க தமிழ்லாம் தட்டுறாங்க பற்றியில் ஆக ஆறுமை அப்படி தான் நம்ம நல்லது நல்ல மரியாதை கால் நீட்டி போட்டு எவ்வளோ அருமையாக உட்காந்துருக்க பற்றியா தமிழுக்கு கொடுக்குற மரியாதை ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் கேரளாவில் போய் பேசினார் பெருந்தலைவர் காமராஜர் கேரளாவில் பேசினார் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் தமிழில் பேசுகிறாரு அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் யாருக்குமே தமிழ் தெரியாது ஆனாலும் பெருந்தலைவர் காமராஜர் பேசும்பொழுது பேச்சுக்கு பேச்சு கைத்தட்டினாங்க அப்போ இங்கேருந்து நம்ம நாட்டில் இது பண்ண நிருபர்கள்லாம் கேட்டாங்க எங்கள் பெருந்தலைவர் காமராஜர் தமிழில் பேசுகிறார் உங்களுக்கெல்லாம் தமிழே தெரியாது ஆனாலும் ஏன் பேச்சுக்கு பேச்சு கைத்தட்டுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அங்குள்ள மக்கள்லாம் என்ன சொன்னாங்க எங்கள் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஏந்திரமா அவருடைய பேச்சு எங்களுக்கு புரியலை தான் ஆனாலும் அவருடைய பேச்சு எங்களுக்கு புரியாட்டி போனாலும் ஏந்திரமா நாங்கள் அடிக்கடி கைத்தட்டுறோம் பெருந்தலைவர் காமராஜர் அவர் எதை பேசினாலும் சரியாகத்தான் பேசுவார் அதனால தான் அங்கே கைத்தட்டுறோம் அப்படின்னாங்க இப்போ அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் எதை பேசினாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கைத்தட்டி வைக்கணும் ஏன்னா அவர் கர்ம வீரர் நான் கருப்பு வீரர் அவ்வளோதான் வித்தியாசம் நான் பேச்சில் பல ரகம் இருக்குது இப்படி தான் கிருபானந்த வாரியார் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு சொன்னார் ஒரு பேச்சுங்கிறது எப்படி தான் இருக்கணும் ஒரு பேச்சுங்கிறது எப்படி தான் இருக்கணும் ஒரு பேச்சுங்கிறது ஒரு பேச்சாளருடைய பேச்சு கேட்குற மக்களையெல்லாம் கட்டிப்படணும் அப்படி இருக்கணும் பேச்சு அதை விட்டுட்டு பேச்சாளர் பேசி முடிஞ்சு கீழே இறங்கும்போது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவனை தூண்டில் கட்டிப்படக்கூடாது அப்படின்னு சொன்னார் ஒரு பேச்சுங்கிறது இப்படி தான் இருக்கணும் ஏன்னா இப்போ எந்த ஊர் வேணாலும் பேசிடலாம் யார்கிட்ட வேணாலும் பேசிடலாம் இந்த அறுபது வயசுக்கு மேலே உள்ள கிளவிகள் இருக்க பிறகு அதுக்கிட்ட பேச முடியாது எங்கள் ஊரில் இருக்கு இங்கே உள்ள பாட்டிக்கெல்லாம் சொல்லலை நான் ஊருக்கு தப்பிச்சு போகணும் எங்கள் ஊரில் உள்ள கிளவி சொல்கிறேன் எங்கள் ஊரில் ஒரு கிளவி இருக்கிறாங்க மிளே அவர் அவ்வளோ பெரிய ராசியான கிளவி அவள் வாயை திறந்து கேட்டான்னு வச்சுங்களா போகிறவரையும் அமோகமாக இருக்கும் என்னெல்லாம் பார்த்து நான் வெளியில் பைக்கில் கிளம்பி போகும்போது ஏ ராஜநிதி என்ன வெள்ளை சொல்லியமா கிளம்பிட்டே அப்படின்னு கேட்டான்னு வச்சுங்களா முச்சந்திரி விழுந்து சட்டை மூணாக கழிச்சு வீட்டுக்கு வருவேன் அவ்வளோ ராசியான கிளவிங்க அந்த கிளவியை பொண்ணு பக்கம் அழைச்சிட்டு போன பாருங்க எனக்கு பொண்ணு பக்கம் அழைச்சிட்டு போனாங்க அந்த கிளவியை அழைச்சிட்டு போனால் மாமனார் கேட்டுக்கிறாரு மாப்பிள்ளை எப்படி அப்புடின்னு அதுக்கு இந்த கிளவி மாப்பிள்ளை நல்லவன் இல்லை கெட்டவன் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லலாம்ல அதுக்கு இந்த கிளவி சொல்லியிருக்கிறா மாப்பிள்ளை நல்லவன் தான் ஆனால் ராத்திரியில் வீடு தங்க மாட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க எனக்கு பொண்ணு கொடுப்பானா என்னை பார்த்து கேட்டேன் மாமனே ராத்திரியில் வீடு தங்க மாட்டா என் வீட்டில் உனக்கு பொண்ணு எடுக்க என்னடா ஸ்டேட்டஸ் இருக்குது உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் என் வாட்ஸ்அப் வந்து பாரியா ஸ்டைலில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு தான் இருக்கேன் அப்போன்னு சொன்னேன் அந்த மாதிரி இடத்துலலாம் இப்போ மானங்கிட்டு வந்திருக்கோம் ஆனால் இப்படிலாம் இன்றைக்கி மானத்தோடு பேசுறதுக்கு நாங்களாம் வந்திருக்கோம் மிலே சொல்லப்போனால் என்ன தெரியுமா இந்த தலைப்பு இன்றைக்கி என்ன குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது எது யார் காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா அப்புன்னு ரெண்டு ரெண்டு பேச்சாளர் பெருமக்கள் வந்திருக்காங்க மிளே சொல்லப்போனால் உலகத்திலேயே மிக கஷ்டமான ஒரு வேலை ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு உலகத்திலே மிக கஷ்டமான ஒரு வேலை ஃப்ளைட் ஓட்டுறனுங்க அதெல்லாம் ஈஸிங்க அதெல்லாம் தூங்கிக்கிட்டே பயன் அடிக்கல அதெல்லாம் அதை விட ரொம்ப கஷ்டமான வேலை ஒரு வேலை இருக்குது அப்படி அந்த வேலைன்னு சொன்னாலே வேர்த்து கொட்டும் அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான வேலை அது நம்ம நாட்டில் அந்த தம்பிக்கோட்டையில் ஊராட்சியில் இருக்குது அந்த வேலை ஆமாம் அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைம்மா ஆமாம் அதான் அந்த நூறு நாள் வேலை அவ்வளோ கஷ்டமான வேலை காலையில் ஏழு மணிக்கு போனால் ஏழரை வரைக்கும் உட்காந்து பார்ப்பாங்க நைட்டு ஏழுங்க காலையில் ஏழரை வரைக்கும் நான் அப்புறம் தான் சூரியன் கிளம்பிடுவேன் சூரியன் கிளம்புன்னா வேலை பார்க்க முடியாது அந்த வேலை பார்க்குறதுக்கு பாருங்கள் அடாடா அடாடா நம்ம ஆம்பளையெல்லாம் ஒரு மம்பட்டையை தூக்கி தோல் வச்சுட்டு போங்க அவ்வளோதான் ஆனால் பெண்கள் போகும்போது பாருங்களேன் ஒரு சாப்பாட்டப்பா ஒரு தண்ணி பாட்டில் ஒரு ஒயர் கூட
ஒரு உரிச்ச வாழைப்பழத்தை ஒன்பது தடவை வெட்டினாலும் வெட்டாத ஒரு அருவா, அந்த மாதிரி அருவா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வாங்கடி அக்கா போவோம் அப்படின்னு இங்கேருந்து நூண்டாள் வேலைக்கு போகிறது. இங்கேருந்து போய் அந்த மம்பட்டியில் ஒரு கொட்டு மண்ணு கூட வெட்ட முடியாது, ஏன்னா அது புல்லை ஆகி போனால் எடுக்கிற மம்பட்டி. அவங்க ஒட்டி வேலைக்கு மட்டும் மூணு அடியில் இவ்வளோ பெரிய மம்பட்டி இருக்கும், ஆனால் அந்த நூறு நாள் வேலைக்கு மட்டும், ஆனால் இது கவர்மெண்ட் வேலையில் இந்த நூறு நாள் வேலைக்கு மட்டும் புல்லை ஆகி போனால் எடுக்கிற மம்பட்டி, அந்த மம்பட்டி கிழிஞ்சு தொங்குங்க, அந்த மம்பட்டியில் தான் தாமரப்பு மாதிரி இருக்கும் கிழிஞ்சு தொங்கும், அந்த மம்பட்டியில் ஒரு கொட்டு மண்ணு கூட வெட்ட முடியாது, அதை காலுக்கு கீழே வச்சு காலால் தான் மண்ணு தரணும், அது அப்படி கொண்ட மம்பட்டி. ஆனால் அதுக்குன்னே முயலி அதுக்குன்னே ஒரு அன்ன சட்டி கண்டுபிடிச்சான், அலுமினிய சட்டி, எந்த கம்பெனிக்காரன் கண்டுபிடிச்சானே தெரியலங்க. அவங்க ஒட்டி வேலைக்கு மட்டும் இவ்வளோ பெரிய சட்டி, ஆனால் அந்த நூறு நாள் வேலை கவர்மெண்ட் வேலைக்கு மட்டும் இவ்வளோ அந்த அப்பாத்த கஞ்சி குடிக்கும்போது இவ்வளோ பெரிய சட்டி, அலுமினிய சட்டி, அதை எடுத்துட்டு வாங்கடியாக்க போவோம் அப்படின்னு. இந்த இவ்வளோ பெரிய அன்ன சட்டியில் மண் வெட்டி வைக்கிறதுக்கு அந்த மண்ணு தூக்குற கிளை சொல்லும், யாண்டி அவ்வளோது வைக்கிற ரவ ரவையை வெட்டி வைடி, ரவரவே வெட்டி வை அப்படின்னு தூக்கி தலையில் வச்சுட்டு பாட்டு பாடிட்டு போகும் பாருங்க இந்த கிளவி. அப்படி இந்த மண்ணை கொண்டே கொட்டிட்டு இந்த கிளவிங்க பேசவும் பாருங்க, உக்ரைனில் குண்டு படத்தை பற்றி பேசுங்கிறீங்களா, இல்லை பெட்ரோலில் ஏறி போச்சு பேசுங்களா, அந்த மண்ணை கொண்டு கொட்டி போட்டு அந்த கக்கத்தில் இடுப்பில் அந்த அன்ன சட்டியை வச்சுக்கிட்டு வெத்தலையில் சுண்ணாம்பை தடைக்கிட்டு என்னமோ கரம்புக்குடி குருவிகாரன் சொல்கிற மாதிரி சொல்லும் பாருங்க, உனக்கு ஒன்று தெரியுமாக்கா, என்னக்கா பின்னாடி வந்தது, என்னக்கா உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த சுப்பிரமணியம் மலர் ரெண்டு நாளாக காணமாக்கா, என்னக்கா சொல்கிற அந்த கீழூட்டில் அந்த குட்டி காணுமா, இது மூணாவதா திட்ட செலவி கலைவி சொல்லுவோம், அவங்க ரெண்டு வேளாங்கண்ணியில் இருக்காங்களாம், அவங்க ரெண்டு வேளாங்கண்ணி போனது உனக்கு எப்படி தெரியும், உனக்கே கண்ணு கேட்காது காது கேட்காது இங்கே வாக்கால் மண்ணு கூட தூக்கிட்டு இருக்கிற, அவங்க வேளாங்கண்ணி போனது உனக்கு எப்படி தெரியுமே, பார்த்தாங்க விசாரித்து பார்த்தா அவங்க ரெண்டு பரிச்சை முடிஞ்சு லீவுக்கு போயிருப்பாங்க, அவன் அம்மாச்சி வீட்டுக்கு போயிருப்பான், இவன் அப்பா தான் வீட்டுக்கு போயிருப்பான், இது பார்த்தா இங்கே ரெண்டு பேரும் கல்யாணம் சேர்த்து ஜோடி சேர்த்து விட்ருக்குங்க. மிளே சொல்கிறாங்க இந்த நூறு நாள் வேலையில் தாங்க அந்த பேனு குத்துறது, ஈறு குத்துறது, புளியங்காய் குத்துறது, ஊர்காம்புல காய வைக்கிறது, இது எல்லாம் அங்கே தான் நடக்கும் பார்த்துருக்கலா. இந்த நூறு நாள் வேலையில் பார்த்துப்பட்டு பத்து மணியான வெயில் ஆனத்தோட வேப்ப மரத்து நிலையிலையும் ஆலமரத்து நிலையிலே துண்டை வடிச்சு தூங்க, தூங்கி விட்டு அதில் எழுதி சொல்லுவேன், அறையே என் தலையை கொஞ்சம் அரிக்கிறது சேர்த்த பாருவேன் அப்படின்னு சொல்லுவோம், இது பார்த்துட்டு சொல்லுவோம், என்னடி உன் தலையில் வண்டி மாட்டோம் கிடக்குது அப்படின்னு பேனு குத்து, அதுக்கு இந்த கலையை பார்த்து சொல்லுவேன், என் அஞ்சலை உன் தலையை காட்டிடி, என்னடி என் தலையில் வண்டி மாட்டோம் கிடக்குன்னு சொன்னால் உன் தலையில் உழவு மாட்டோம் கிடக்கும் அப்படின்னு பேனு குத்துற வேலை, இந்த ஈறு குத்துற வேலை இதெல்லாம் அங்கே தான் நடக்கும். அப்படி நடக்கும்போது ரெண்டரை மணி ஆச்சுன்னா மினி பஸ் போயிடுச்சு பாருக்கா, மினி பஸ் போயிடுச்சான்னு பாருக்கா, 12 போயிடுச்சான்னு பாருக்கா அப்புடின்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்புடின்னு சொல்லிட்டு ஒரு கிளவி என்ன படித்து ஒரு எருக்கஞ்செடியை அடியோடு வெட்டி போச்சுங்க. எருக்கஞ்செடியை அடியோடு வெட்டுறதுக்கு என்னங்க பண்ண அந்த பாவம் அந்த கிளவி, அதை ஒன்பது கிளவி சேர்ந்து போட்டு அடிக்க வருது, ஏன்டி அடியோட வெட்டினா, யா அடியோட வெட்டினா, யாக்கா அதுக்கு தனக்கா பிரசிடண்ட் சம்பளம் கொடுக்குறாரு, அதுக்கு பிரசிடண்ட் சம்பளம் கொடுக்குறாடி, நீ ஒரே அடியை வெட்டி போச்சுன்னா எப்படி நூறு நாள் வரைக்கும் வேலை வரும், அப்படியே இலையிலையாக இணைக்கிட்டாடி, ஒவ்வொரு இலையை இணைக்கிட்டுவா, ஒவ்வொரு இலையை இணைக்கிட்டுவா, அப்போ தாண்டி நூறு நாள் வரைக்கும் வேலை வரும் அப்படின்னு சொல்லுதுங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த நூறு நாள் வேலையில் பார்க்குற சம்பளத்தை எங்கள் ஆம்பளையெல்லாம் மானஸ்தங்க, இந்த கவர்மெண்ட் கடையில் வாங்குகிற சம்பளத்தை வாங்கி அப்படியே அதே கவர்மெண்ட் கடையில் கொண்டு சாயங்காலம் கொடுப்பான் பாருங்க, நம்மால் கொடுத்துட்டு ராஜ போதலை வீட்டுக்கு வரான் பாருங்க, கொண்டாடி கேட்க, ஏய் நூறு நாள் வேலையில் சம்பளம் எங்கையா அப்படின்னு நம்மளுக்கு நெளிஞ்சிக்கிட்டு, போடி பைத்தியக்காரே நீ வாங்கின சம்பளத்தை அப்படியே கொண்டு மகளிர் சுய உதவிகளை கொண்டு கத்தரமாக கட்டிட்டியே, நான் தாண்டி மானஸ்தண்டி வாங்குற கவர்மெண்ட் சம்பளத்தில் வாங்கினது, நான் வேலை பார்க்காம வாங்கின சம்பளம் அது எனக்கு ஒட்டாதுன்னு தெரியும்டி, அதனால் அந்த கவர்மெண்ட் வாங்கின சம்பளத்தை அதே கவர்மெண்ட் கடையில் வந்து கொடுத்த பத்தியா, இப்போ நான் சாயங்காலம் கொடுத்த காசு தான் நாளைக்கு காலையில் உனக்கு சுற்றிக்கிட்டு வர முடியும்னு சொன்னான் நம்மால், என்ன முதலே சொல்கிறேங்க, இந்த நூறு நாள் வேலையில் எங்கள் ஊரில் நூறு நாள் வேலை பார்த்த ஒரு கிழவனுக்கும் கிழவிக்கும் நூறு நாளையில் அந்த நூறு நாள் வேலை பார்த்ததில் லவ் உண்டாயிருச்சு, லவ் உண்டாகி கல்யாணம் பண்ணி நல்லா தான் வாழ்ந்தாங்க, ஆனால் என்னென்னா நூறு நாளையில் பிரிஞ்சிட்டாங்க, பிரசிடண்ட் கேட்டுக்கிறாரு, ஏமா நூறு நாளையிலே பிரிஞ்சிட்டீங்கன்னு, அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு அட்டை முடிஞ்சு போச்சு அடுத்த அட்டை வரும்போது நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு, அப்படியே எனக்கு இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், இந்த கிராமத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், அது என்னன்னு நீங்கள் உண்மையிலே சொல்லிடுங்க, ஏன்னா இந்த ஊரில் தான் மகளிர் சுய உதவிக்குழுங்கிறதே ஒன்று கிடையாது, பாருங்க எல்லாம் கைத்தட்டுங்க பாப்பா, இருக்கா இல்லையம்மா, இல்லை இல்லை மகளிர் சுய உதவிக்குழுவே கிடையாது பார்த்தீங்களா, தம்பி கோட்டையில் தான் கிடையாது பார்த்தீங்களா, நல்ல ஊர் இப்படி தான் இருக்கணும். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இந்த கிராம விடியல்னு ஒரு குழு இருக்குது பார்த்துருக்கலா, இந்த கிராம விடியல்னு ஒரு மகளிர் சுய உதவி குழு இருக்குது, அந்த கிராம விடியல் குழுவில் எந்த கிராமம் கடன் வாங்குதோ சத்தியமாக சொல்கிறேன் அந்த கிராமம் விடியவே விடியாது, விடியவே விடியாதுங்க அந்த கிராமம், ஏன் தெரியுமா அதுக்கு கிராம விடியல்னு பேர் வச்சான், விடியறதுக்கு முன்னாடி அந்த குழு சார் வந்து நிற்பான், பேண்ட் சட்டை இன் பண்ணி பண்ணிவிட்டு அந்த வீட்டில் வந்து நிற்பான், ஏ அஞ்சமாவாயா பொண்ணமாவா கண்ணமாவா அப்படின்னு வந்து நிற்பான், கட்டின புருஷன் கையில கட்டிட்டு குப்புறப்படுத்திருக்கிறேன், என்னைய பக்கமாக குழு சார் வந்துட்டார், குழு சார் வந்துட்டு வந்து ஓடுறாங்க ஜிங்கு 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 ஜிங்குன்னு, ஏன்னா அந்த குழு அப்படி காசு மிலே சொல்கிறேங்க, இந்த குழுவில் கடன் வாங்கி கட்டுறதுக்கு அந்த குழுவில் கடன் வாங்கி, இந்த குழுவில் கடன் கட்டுறதுக்கு அந்த குழுவில் கடன் வாங்கி கட்டி, இந்த ரெண்டு குழு கடனையும் கட்ட முடியாமல் வாரவட்டிக்காரங்கிட்ட தனியாக வாங்கி,
இவ்வளவு லுள்ளுப்புறம் இவ்வளவு அவஸ்தபுரம் அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி காலகட்டத்துல ஒரு ரெண்டு வருஷமா நம்மள வந்து எந்த வேலையுமே செய்ய கூடாத அளவுக்கு பண்ணிருச்சு. ஊர் முழுக்க வட்டிக்கு தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்ன 2020 வல்லரசு ஆகும், 2020 வல்லரசு ஆகும்னு சொன்னாங்க. ஆனா அப்படி 2022 வரைக்கும் இப்படி வைரஸ் ஆகும்னு யாருக்குமே தெரியல. பேசியே ஆட்சியை பிடிச்சி தமிழன் வாயில துணியை கட்டிட்டு அலையிறான். ஏன்டா வாயில துணியை கட்டிட்டு அலையிறானா கடைசி காலத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிறான். முன்னெல்லாம் எப்போ துணியை கட்டணும், கடைசி காலத்துக்கு போனோட தான் துணியை கட்டுவோம் வாயில. இப்போ வாயில துணியை கட்டலாம் கடைசி காலத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு. இன்றைக்கு மாஸ்க்குன்னு மாஸ்க்கை மாறிட்டு 2 வருஷமாக மனசன் தெரிஞ்சாங்க. இந்த மாஸ்க் படுத்துகிற பாடு மிளத்துற அவ்வளோ பாடுபடுத்துருச்சு. இந்த காதை எதுக்கு கண்டுபிடிச்சோம் நினச்சிட்டு இருக்கிறீங்க? காதை கேட்கறதுக்கு தான் கண்டுபிடிச்சோம்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ காது கேட்கறதுக்கு இல்லை. இதுதான் மாஸ்க் மாற்ற ஸ்டாண்டு. இதெல்லாம் மாஸ்க் மாட்ட முடியாது. எப்படி மாட்டுவீங்க நீங்கள்? இதான் மாஸ்க் மாற்ற ஸ்டாண்டு. மிளசர் அந்த மாஸ்க் படுத்துகிற பாடு. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாடி வந்துட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாடி வந்துட்டான், அவருக்கு டீ போட்டு கொடுத்தாங்க. மொண்டாட்டி டீ போட்டு கொடுத்துட்டு இந்த டீ வடிகட்டி எத்தனை பாருங்க, டீ வடிகட்டியே காணும். தப்புன்னு வாயில் கட்டுற மாஸ்க்கை வந்து அதில் வடிகட்டி கொடுத்துட்டாங்க. அவன் வந்தவன் குடிச்சு போட சொல்கிறேன், என்ன கபசுர குடியினார்தான் கசக்குது அப்படிங்கிறான். இதோட உனக்கு கொரோனாவே வராது போடா அப்படின்னு சொன்னேன். என் மொண்டாட்டி இட்லி வச்சா பாருங்க, ஒரு குழி விட்டு ஒரு குழி விட்டு ஒரு குழி விட்டு இட்லியை வச்சாங்க. என்னடி ஒரு குழி விட்டு ஒரு குழி விட்டு இட்லியை வைக்கிற அப்படிங்கிறேன். இதாங்க சமூக இடைவெளியோட இட்லியை வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், சமூக இடைவெளிங்கிற வார்த்தை நம்ம கொரோனாவுக்கு பிறகுதான் கண்டுபிடிச்சோம். ஆனால் சமூக இடைவெளியோடு வாழ்ந்தவன் நம்ம நாட்டில் வாழ்ந்த விவசாயி தான் முதல்ல அதை கடைப்பிடிச்சான். தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்துலேருந்து சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கிறது விவசாயி தான். ஏன்னா நடவு நட்டாலும் 3 அடி தள்ளி தான் நடவு நடுவாங்க பெண்கள். களை எடுத்தாலும் 3 அடி தள்ளி நின்று தான் களை எடுப்பாங்க. கருதெடுத்தாலும் 3 அடி தள்ளி நின்று தான் கருதெடுப்பாங்க. ஆக இந்த சமூக இடைவெளிங்கிறத கடைப்பிடிச்சது நம்ம தமிழான அதுவும் விவசாயி தான் முக்கியமாக. மேலே அந்த பெண்கள்லாம் இருக்கிறாங்க, இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் மேக்கப், இந்த பக்கம் பாருங்கள் ஆண்கள் 3 பேர் பாருங்கள் 10 ரூபாய்க்கு பான்ஸ் போடுறாங்க. நான் 3 பேர் வச்சு அடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோம். இதுதான் இந்த கொரோனா. இந்த 3 பேரும் அழகில் இந்த கொரோனா டயத்தில் பியூட்டி பார்லரில் கொரோனா கொண்டனே ஒன்று போட்டு விட்டான். திரும்ப உங்களுக்கு அதுக்கு 390 ரூபா கூட காசு வாங்கினான். கொரோனா கொண்டன்னு பியூட்டி பார்லரில் போட்டு விட்டாங்க. இந்த பெண்களுக்கெல்லாம் ரவுண்டாக ஒரு கொண்டையை போட்டு விட்டு அங்கங்கே ஏற்பின செறி விட்டு இதான் கொரோனா கொண்டன்னு அனுப்பினான். இப்போ போன மாதம் ஒன்று கொரோனா 2 கொண்டன்னு போட்டு விட்டான். அது எப்படி இருக்குன்னா அந்த ரவுண்டாக உள்ள கொண்டை அவுழ்த்து விட்டு சப்பை ஆக்கி விட்டு அங்கங்கே ஏற்பின செறி விட்டு இதான் கொரோனா கொண்ட 2 கொண்டை அப்படின்னு அனுப்பிவிட்டான். இப்போ ஒமிக்கிறானுக்கு என்ன போட போகிறானே தெரியல. நல்ல வேலை அது வராமல் இருந்தால் நல்லது தான் நம்மளுக்கு. மிலே சொல்கிறேன், இந்த கொரோனா வந்து படுத்தின பாடுங்க. ஒரு நாள் என் வீட்டில் ஒரு சோறு குழம்பு தண்ணி எதுவும் டேஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியலங்க. என்னடி குழம்பு வச்சிருக்கா, உப்பு இல்லை உரப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியல. டப்புன்னு ஃபோன் எடுத்துகிட்டு செவத்து பக்கம் போயிட்டான். என்னகிட்ட எதுவுமே பேசலை. செவத்து பக்கம் இல்லை ஃபோனில் பேசுகிறாங்க. 2 நிமிஷம் பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்பாட்டு கிச்சனில் போயிட்டான். ஒரு 5 நிமிஷம் வந்து ஆம்புலன்ஸ் அலறிக்கிட்டு வந்து வாசல் நினைச்சு அப்படின்னு வாசல் வந்து நினைச்சு என்னென்னு பார்க்குறேன். இங்கே ராஜநிதி யாரா அப்படின்னு கேட்டான். நான் தான் சார் அப்படின்னு பெருமையாக சொன்னேன். நீ தானே உப்பு இல்லை உரப்பு இல்லை டேஸ்ட் இல்லைன்னு சொன்னது, வண்டியில் ஏறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கொரோனானு பிடிச்சி 15 நாள் கொண்டு வச்சுருந்தாங்க. அவ்வளோ பாடு. திருப்பி வந்து ஏ யாண்டி என்ன கொரோனா இருக்குன்னு வண்டியில் ஆம்புலன்ஸில் பிடிச்சி விட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். மறுபடியும் ஃபோன் எடுத்தேன், நான் சப்பும் ஆஃப் ஆகிட்டேன். மறுபடியும் ஃபோன் அடிச்சு விட்ற போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் ஆகிட்டேன். உண்மையிலே சொல்கிறேன், இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு தான் பக்கத்து வீட்டுக்காரனும் நல்லா இருக்கணும் அப்புடின்னு இறைவன் இடத்துல சாமி இடத்துல வேண்டிக்கிட்டு இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு தான். அன்னைக்கெல்லாம் எம்ஜிஆர் பாட்டில் ஒரு ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு எம்ஜிஆர் பாட்டுனா 6 கிலோமீட்டர் ஓடி தான் அந்த பாட்டை முடிப்பார். 6 கிலோமீட்டருக்கு இடையில அந்த பாட்டு முடியாது, அவரும் நிறுத்த மாட்டார், ஓடிக்கிட்டே தான் பாடிக்கிட்டு இருப்பார். அவரோட சேர்ந்து ஆடுற அந்த கதாநாயகி அந்த வாணிஷ்டி, வாணிஷ்டி கொண்டன்னு ஒன்று இருக்கும் அந்த காலத்தில், இவ்வளோ பெருசில் இருக்கும் வாணிஷ்டி கொண்டன்னு. அது வடகாட்டில் நினைச்சுன்னா நம்ம கீழக்காட்டில் இருக்கும் அதனுடைய கொண்டை, அவ்வளோ பெருசில் இருக்கும். தம்பி கூட்டம் முக்குட்டுச்சால் நினைச்சுன்னா அது ஐயப்பவங்கள்ட்ட பறந்துக்கிட்டு இருக்கும் அதோடய முந்தான சேலை, அவ்வளோ பெருசில் கண்டாங்கி போல கட்டிக்கிட்டு அந்த அம்மா கதாநாயகி வரும். அதுக்கு பேர் வாணிஷ்டி கொண்டனே பேர் அந்த காலத்தில். இப்போ எம்ஜிஆர் அந்த கதாநாயகி பாடிட்டே ஓடியா இருப்பாருங்க. ஏன்னா சில நடுவர்கள்லாம் பொம்பளை பிள்ளை பாடுற மாதிரிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை அழைச்சிட்டு வரணும், பாடுறதுக்கு ஒரு ஆள் அழைச்சிட்டு வரணும், அதுக்கு ஜோக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் அழைச்சிட்டு வரணும். ஆனால் என்னகிட்ட என்ன பேசுனா எல்லாமே நானே பண்ணிக்கிடுவேன். அதனால் காசு உங்கள்கிட்ட கூட கேட்க மாட்டேன், நீங்கள் கொடுக்குற காசை கொடுத்தா போதும். அதனால் ஒரு நல்ல ஒரு இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த மிலே நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. அண்ணா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது நம்மளுடைய திருக்கொடி தேவருடைய கரையர் மண்டகப்படியில் அண்ணன் ஞானசேகரன் எனக்கு இந்த பொன்னான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துக்கிறாங்க. அவருடைய அண்ணனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நடுவர் பணியை நான் துவங்குகிறேன். அவர் இன்னால் மட்டுமல்ல என்னாலும் எனக்கு இந்த நடுவர் பதவி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த அது இந்த மாரிமன்னருக்கு அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு உங்களுடைய கரவோசி தான் அதுக்கு சாட்சியாக இருக்கணும். மீண்டும் ஒரு முறை கைத்துன்னு பார்ப்போம். இது போதும் அண்ணன், அடுத்த நிகழ்ச்சி எனக்கு கொடுத்துருவார். என்ன தலைப்பு? குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது. சரி,
பெண்களுடைய பொறுப்பா சரி ஆண்களுடைய உழைப்பா நான் ஒண்ணு உங்களை பார்த்து கேக்குறேன் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் துணை இருப்பது பெண்களுடைய பொறுப்புன்னு சொல்லி என் பொண்டாட்டி சரியா இருந்திருந்தா நான் ஏன் பட்டிமன்ற பேச வரேன் அருமங்க சூப்பர்ங்க இப்ப நான் பட்டிமன்ற பேசி இந்தியா வல்லரசு ஆகிற போகுதா அதானே இல்ல நான் பட்டிமன்றம் பேசி உமேக்கரன்ல வந்து வராம போயிர போதா குண்டு போறத தடுக்க போறீங்களா இல்ல உக்ரைன்ல குண்டு போடாம தடுக்க போறீங்களா ஏன் வர்றேன் ஒரு நாட்டுக்கோழி முட்டை 10 ரூபாய் தானங்க வித்துச்சு ஆமாங்க ஒரு நாட்டுக்கோழி முட்டை 10 ரூபாய் வித்துச்சுங்க இப்போ 30 ரூபாய் சொல்லுதுங்க ஒரு கிழவி ஏன் நாட்டுக்கோழி முட்டை 30 ரூபாய் விக்கிற 10 ரூபாய் தான வித்துச்சு ஏன் இப்போ 30 ரூபாய் விக்கறங்கறேன் உமேக்கரன்ல குண்டு போறாங்க இல்ல அதனால அங்க இல்ல அப்படிங்குது உமேக்கரன்ல குண்டு போறதுக்கு நம்ம ஊர்ல கோழி குண்டு போறதுக்கு அங்க குண்டு போறதுக்கு இங்க கோழி முட்டை போறதுக்கு என்ன வித்தியாசம் இல்ல அதெல்லாம் விலை ஏறி போச்சு அப்போ சொல்லுதுங்க பெட்ரோல் விலை ஏறினா சரி ரைட்ங்கறான் ஆமா ஓட்ல கோழி முட்டை போறதே ஏறி போச்சு சொல்லுதுங்க அந்த கலைய ஆமாங்க நடுவுல இப்ப நான் எல்லாம் பாத்துறீங்களே எவ்வளவு சம்பாதிச்சு கொண்ட கொடுத்தாலும் எல்லா பணமே பொண்டாட்டி சிறவுனாலதாங்க அந்த ஊர்வா தெரிஞ்சாரே நான் எப்படி அழைக்கிறேன் நடுவர்களே பெண்களுடைய பொறுப்பு இருந்தா நாம ஒன்னு பேசுறீங்க நம்ம பேசுறோம் இங்க தலைப்பு மட்டும் இங்க பேசுறோம் ஆனா பேச போற பெண்களும் ஆண்களும் இங்க உள்ளவங்க இல்ல எல்லா புதுக்கோட்டை மேற்கேவங்கள பத்தி பேசுறோம் சரிங்களா உண்மையே தெரிஞ்சுக்கங்க இவ்வளவு நடுவர்கள் தமிழ்நாட்டுல 1000 நடுவர்கள் இருக்காங்க தினந்தோறும் புதுசு புதுசா நடுவர்கள் பிறந்துகிட்டு இருக்காங்க ஆனா எந்த நடுவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு எங்க அண்ணன் ராஜனுக்கு என்ன தெரியுமா ஒரு சில நடுவர்கள் அடித்து பேசுவார்கள் ஒரு சில நடுவர்கள் அடித்து விட்டு பேசுவார்கள் ஆனால் மேடைக்கு வருகின்ற கடைசி நிமிஷம் வரை ஏதேனும் நல்ல செய்திகளை படித்து விட்டு பேசக்கூடிய நடுவர் ஒரு தமிழ்நாட்டில் உண்டுன்னா எங்க அண்ணன் ராஜனை தவிர யாருமே இல்லைங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஆனா உங்க பெருமையை நான் சொல்லவா ஒரு கவிதையை சொல்லவா நான் நிமிந்து உட்காருங்க கொஞ்சம் தமிழின் திறம் நீங்கள் கொக்கோ கோலாவின் நிறம் ஐயோ கருப்புங்கிறத சொல்லாம சொல்றியா பட்டிமன்ற மேடையின் சின்ன கலைவாணர் நீங்கள் ஒருவர் மட்டும்தான் இது சூப்பர் தமிழகத்தில் தேர்தல் நடத்தப்படாமலே தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்கள் ஒருவர் மட்டும்தான் உங்களுக்கு சட்டமன்றங்கள் கிடையாது ஆனால் திறந்தோறும் பட்டிமன்றங்கள் உண்டு அதுல எப்பவாதான் நானும் உண்டு கண்டிப்பா ஆனா நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அழகா சொன்னா தேர்தல் நடத்தாமலே சுயேச்சையா எடுத்து வச்சுக்கிறார் அண்ணா ஆமா இப்ப நான் உங்க பெருமை ஒரு தடவை பேசினா ஆனா இப்ப நான் உங்களை செக்அப் பண்ண போறேன் என்ன பண்ண போறேன் செக்அப் பண்ண போறீங்க நீங்க என்ன கூடவே வந்துட்டு இருப்பீங்க நான் உங்களை செக்அப் பண்ண போறேன் என்ன செக்அப் யூரின் டெஸ்டா ப்ளட் டெஸ்டா அதெல்லாம் வந்து மெடிக்கல் கேம்ப்ல பண்ணுவாங்க இப்ப மேடையில பண்றோம் தம்பிக்கோட்டை மக்கள் மத்தியில பண்றோம் படித்த பண்பலன நாகவரையன மக்கள் மத்தியில பண்றோம் உங்கள்ட்ட ஒரு நாளே நாலு கேள்வி கேக்குறேன் நல்லா கேளுங்க ஈஸியான கேள்வி கேட்கவா கஷ்டமான கேள்வி கேட்கவா ஈஸியான கேள்வி கேளுங்க அதான் எனக்கு தெரியும் நீட் क्वेश्चन கேட்கவா ஸ்டேட் क्वेश्चन கேட்கவா நீட் क्वेश्चनே கேளுங்க நீட் क्वेश्चन கேக்கவா பாருங்க உண்மையிலே நம்ம மக்கள் படித்த மக்கள் நம்ம ஊருக்கு நடுவர் ராஜன் வந்திருக்கார் அவர் சரியா இருக்கார் ஏனா நம்ம ஒரு வடக்க வந்து பதி செய்யறப்ப நடுவர் சரியா இருக்கான்னு பாத்துக்கணும் இப்போ உங்களுக்கு சரியா செக்அப் பண்றோம் ஏங்க நான் இப்ப கோட் போட்டு தான் வந்திருக்கேன் கோட் போட்டு வந்து உட்கார்ந்தேன்னு சொன்னேன் அது யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியுமா ஆமா நான் இதெல்லாம் வாயெல்லாம் ஊதி காட்டறேன் கிட்ட வாயா இருந்தாலும் செக்அப் பண்றேன் நல்லா உட்காந்துங்க நல்லா கேள்வி கேளுங்க கேட்ட கேள்வி டக்கு டக்குன்னு பதில் சொல்ல போறீங்க சரியா என்ன மாதிரி அடங்காத பையன் என்ன மாதிரி அடங்காத பையன் நம்ம பிரிய தரிசினி மாதிரி அழகான பொண்ணு அழகான பொண்ணு யோக தரிசினி யோக தரிசினி ஆமா அழகுன்னு சொல்லும் போதே பெண்ணை பார்த்தா தடுமாற்றம் வருது பாருமா அதான் ஆம்பளைக்கு நடுவருக்கு திரும்ப கேக்கவா என்ன மாதிரி அடங்காத பையன் அடங்காத பையன் யோக தரிசினி மாதிரி அழகான பொண்ணு அழகான பொண்ணு என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் அழகுதான் வித்தியாசம் நடுவர் சொல்ற பதில் அங்க அதான் நானே சொல்றேன் அந்த பொண்ணு அழகான பொண்ணுன்னு சொல்லிட்டு சரி வேற என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் உங்கள்ட்ட மைக் இருக்கு நீங்க நடுவர் நீங்க நிறைய சம்பளம் வாங்குறிய சொன்ன குதர்க்கமா கேள்வி கேட்ட நடுவருக்கு தெரியாதுங்க நடுவர் என்ன மாதிரி அடங்காத பையன் யோக தரிசி மாதிரி அழகான பொண்ணு என்ன வித்தியாசம் சொல்லுமா என்ன வித்தியாசம் அடங்காத பையன் ஊரை சுத்துவான் ஊரை சுத்துவான் அழகான பொண்ணு ஊரே சுத்தும் ஊரே சுத்தும் அப்புறம் தன்னால அவனையே சுத்திக்கிட்டு இருப்பான் நடுவுல ஒண்ணு ஒண்ணுங்க இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு பையன் வீட்டை விட்டு வெளில போறதுக்கும் ஒரு பொண்ணு வீட்டோட வெளில போறதுக்கும் என்னங்க வித்தியாசம் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் அதான் நீங்க இதை அடங்காத பையன் சொல்லிட்டீங்களா அதனால அடங்காம ஊரை சுத்துறீங்கன்னு அர்த்தம் நடுத்தருக்கு வரப்போதுமா நடுவுல நீங்க நடுத்தரு நல்ல எதுக முனையா
அறிமுகப்படுத்துறீங்க. எங்க பள்ளிக்கூடத்துல பாடமே நடத்தாத வாத்தியார் நான் மட்டும்தான். பாடமே நடத்தாத வாத்தியாரா? அப்படி என்ன வாத்தியாருங்க? நான் எங்க பள்ளிக்கூடத்து பிடி வாத்தியார். பிடி வாத்தியாரங்க அந்த விசில் அடிப்பாரு, விசில் வாத்தியார். ஒரு பய பள்ளிக்கூடத்துக்கு என்ன காரியம் பண்ணா தெரியுமா? என்ன தாத்தா செத்து போயிட்டான். அதுக்கு மகேஷ் தாத்தா சொல்றாரு, அப்படியா சொன்னான் பையன்? இங்க வந்து என்ன சொன்னா தெரியுமா? எங்க பள்ளிக்கூடத்தை பீட்டி வச்சா செத்து போயிட்டா ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க அப்படின்ட்டான். என்ன பிரச்சனை? ஏங்க என்னங்க பெத்த புள்ளைய நீங்க சரியா வளர்க்கறீங்களா? என்னங்க பெண்கள்கிட்ட பொறுப்பு இருக்கு? குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு பெண்கள் பொறுப்பா இருந்தா இந்த குடும்பம் ஏங்க வந்திருக்கும்? ஆறுமங்க நடுவுல ஒன்னு தெரிஞ்சுங்க, உங்களோட ஒரு ஈஸியான கேள்வி கேக்குறங்க. இந்த உலகத்துல சிறந்த நண்பர்கள் யாருங்க? உலகத்தின் சிறந்த நண்பர்கள் யார்? யாரு? நான் நீங்கள் தான் சிறந்த நண்பர். நீங்கள் நானுமா? நோ, இல்ல நானும் சந்தோஷமா? அதுக்கு நீ இவர் கார்ல வந்து கார்ல போறாரு, எல்லாம் பெரிய பேச்சாளர் பா. இல்ல நானும் அண்ணனுமா? இல்ல, இந்த உலகத்தின் சிறந்த நண்பர்கள் யார் தெரியுமா? நம்ம ரெண்டு கண்ணு தாங்க உலகத்தின் சிறந்த நண்பர்கள். ஆறுமங்க ஏன் தெரியுமா? ஏன் ரெண்டு கண்ணு ஒன்னாவே மூடும், ஆமா, ஒன்னாவே திறக்கும், ஆமா, ஒன்னாவே சிரிக்கும், ஒன்னாவே அழும். இதை செஞ்சாலும் ஒன்னாவே செய்யற இந்த ரெண்டு கண்ணு யோக தரிசனம் மாதிரி அழகான ஒரு பொண்ணு போனா அந்த கண்ணு கூட ரெண்டு கண்ணு ஒரு மண்ணு கண்ணா டபக்கு நடிக்கும். டபக்கு நடிக்குங்க. சே, அருமங்க நல்லா கண்டுபிடிப்புங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒன்னா இருக்கிற கண்ணையே ஒரு பொண்ணு பிரிக்கிறப்ப நம்ம குடும்பத்தை பொம்புல பிரிப்பாலாம் பிரிக்க மாட்டோம். கண்டிப்பா பிரிப்பா. எப்படி குடும்பத்துல மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும்? எங்க எங்க வீட்டுல எங்க அண்ணன் தம்பி நாலு பேருங்க. நான் கடைசியா பிறந்தவன். நாலு பேர் அண்ணன் தம்பி. எங்க மூத்த ரெண்டு கல்யாணம் பண்ணோம், எங்க குடும்பம் ரெண்டா போயிருச்சு. அடுத்த ரெண்டு கல்யாணம் பண்ணோம், கடும மூணா போனுச்சு. அதுக்கு அடுத்த ரெண்டு கல்யாணம் பண்ணோம், எங்க குடும்பம் நாலா போனுச்சு. கடைசி நாங்க எனக்கு கல்யாணம் பண்ணாங்க, எங்க குடும்பம் அஞ்சா போச்சுங்க. கல்யாணம் பண்ண நாலு அண்ணன் தம்பி அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு அவனு போயிட்டோம். ஆனா என்ன பெத்த எங்க ஆயாலும் அப்பனும் ஒருவேளை சோத்துக்கு இல்லாம இன்னைக்கு ரோட்ல கிடக்குறாங்களே, எப்படிங்க பெண்கள குடும்பத்தின் மகிழ்ச்சி சந்தோஷம் சொல்ல முடியும்? ஒண்ணுக்குள் ஒன்னாக கண்ணுக்குள் கண்ணாக இருந்த குடும்ப உறவுகளை கூட பெண்கள் தானே பிரிக்கிறாங்க. இந்த பெண்களால் குடும்பத்தின் மகிழ்ச்சி பொறுப்பு எப்படிங்க சொல்லும்? கொடுமைக்காது. உங்களுக்கு கைய வலிக்கும், நீங்க சொகுசா அரைக்கிறதுக்காக மிக்ஸி கொண்டு வரீங்க.
என்ன கொண்டு வர்றீங்க? ஏன் நம்ம வீட்ல ஆடுகள் இல்லாம இருந்து என்ன கொண்டு வர்றீங்க? ஆடுகள் ஆராய்ச்சா உங்களுக்கு இடுப்பு வலிக்கும், கைய வலிக்கும், காலை வலிக்கும். நீங்க அதுக்காண்டி கிரேண்ட் கொண்டு வர்றீங்க. நீங்க கட்டில் கொண்டு வர்றீங்க. ஏன் நம்ம வீட்ல என்ன பாய் இல்லாம இருந்து? என் மனைவி ஒரு கிரேண்ட் கொண்டு வந்தாங்க. சரி. அப்ப வீட்ல இருந்து ஒரு கிரேண்ட் கொண்டு வந்தா. அது கொண்டு வந்து அரைச்சு அரைச்சு பார்த்தா அதுக்குன்னு ஓடி இப்ப சரியா மாவு அரைக்கல. மாவு அரைக்கிட்டு மாமா இந்த கிரேண்ட் சரியில்லை, இது மாவு அரைச்சு அப்படியே வந்து சாய்க்கி தாமல நேரா சாய்ச்சி ஊத்து தாமல அந்த கிரேண்ட் வாங்கிட்டோம்னு சொன்னான். சரி, அந்த கிரேண்ட் வாங்கிட்டு கொடுத்தாங்க. இப்ப அந்த கிரேண்ட் வாங்கி கொடுத்துட்டு இதுவும் சரியில்லை, இன்னொரு கிரேண்ட் அப்படியே மாவு நேரம் தோசைக்கல்லுக்கே வர்ற மாதிரிக்கே இருக்காமல அந்த கிரேண்டுகள் வாங்கினோம்னு சொன்னா. இப்ப இந்த முதல்ல அப்போ வீட்ல இருந்து கொண்டு வந்து என் விட்டு வேட்டியை போட்டு அவுத்து போத்தி கிடக்கு. நான் வாங்கி கொடுத்த ரெண்டாவது வாங்கி கொடுத்த அவட்டு ரேஷன் கடையில கொடுத்த சேலையை போட்டு போத்தி கிடக்கு. ஆமாங்க. இப்ப இந்த மூவாவது வாங்கிட்டு போட்டு அதையும் போட்டு மூடி வச்சு போட்டு என் வீட்டு வேட்டியை மொத்தமா போட்டு மூடி வைட்டு இப்ப 20 ரூபாய்க்கு மாவு பாட்டு வாங்கிட்டாங்க. நீங்களும் வாங்கிட்டு போறலாம். 20 ரூபாய்க்கு மாவு பாட்டு வாங்கி கொடுக்குறேன். என் தலை எழுத்து உங்களை கட்டிக்கிட்டு உங்களுக்கு பயமா இருக்குறோம். தெரியும் ஒரு 50 லட்சம் மட்டும் வட்டிக்கு மட்டும் தான் விட்டுருக்காரு. பொண்டாட்டியாச்சு தஞ்சாவூர்ல போயிட்டு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு. டாக்டர் பெல்ல நைட் அடிச்சு பாப்பாரு எவ்வளவு காசு இருக்குன்னு. 5000 ரூபாய்க்கு பாத்துட்டாரு. 4850 ரூபாய் காசை புடிங்கிட்டாங்க. ஏன் 150 ரூபாய் காசு கொடுத்தாங்க? இந்த டாக்டர் லைட் அடிக்கிறாங்க மட்டும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். லைட் அடிச்சு நம்மள செக் பண்றது பார்க்க கூடாது. அவர் நம்மள செக் பண்ணல, நம்ம பாக்கெட்டை செக் பண்றாருன்னு அர்த்தம். அங்க இப்படி லைட்டை வாய்க்கில் அடிச்சு லைட்டா பைக்கில் கொண்டு போவார். எவ்வளவு வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் வச்சிருந்தா சிடி ஸ்கேன் எழுதுவார். 500 ரூபா தான் எக்ஸ்ரேக்கு எழுதுவார். எதுவுமே இல்லையா உனக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் தான் நீ போன அனுப்பிட்டுருவாரு.
அந்த நேரம் பாருங்க என் கூட படிச்ச பொம்பளை ஒருத்தி வந்தா வரதா செய்யும் வந்தா ஒண்ணும் தப்பு ஆமா காலேஜ்ல படிச்ச புள்ள என்ன பார்த்துட்டு ஏ ஜெய்சங்கர் என்ன இங்க நிக்கிறேன்னா எனக்கு பாதி வீ போச்சு ஏனா பக்கத்துல பொண்டாட் நிக்கிறப்ப இன்னொரு பொம்பளை பிள்ளை டேய் ஜெய்சங்கர்னு சொன்னா நமக்கு எப்படி ஆடும் கிட்னி ஆட ஆரம்பிச்சிருச்சு நமக்கு எனக்கு உயிரே போய் ஒண்ணு இல்லப்பா இந்த மாதிரி பொண்டாட்டிக்கு முடியல ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்தா என்ன டெஸ்ட் முடிச்சாச்சு நான் புதுக்கோட்டை போனும் பசுக்காக நிக்கிறேன்னு பேசிக்கிட்டு நமக்கு அந்த நேரம் பார்த்தா அவ போக வேண்டிய பசு வந்துருச்சு அவ பாரு ஜெய்சங்கர் நான் போயிட்டு வரேன் டாட்டான் கேட்டு ஏறி போயிட்டாங்க போன கையோட என் பொண்டாட்டி கேட்டா ஆமா அது யாருன்னா கேட்கத்தானே செய்யும் அவளும் பெண் தானே அச்ச மரம் நானும் பயிர்ப்பு பம்பு செட்டு இதெல்லாம் இருக்கும்ல இல்லங்க அண்ணா ரெண்டாவது பையன் உங்க மாதிரி இருக்கான் ரைட் ஒன்னு தெரிஞ்சிக்கங்க என்னைக்கு என்னக்காவது ஆம்பளை பொம்பளை சந்தேக பரவே மாட்டமே ஆனா பெண்கள் நீங்க ஆம்பளை சந்தேக பண்றீங்கல உங்க பொறுப்பு என்னங்க பொறுப்பு ஒன்னு தெரிஞ்சிக்கங்க என்னைக்கு குடும்பத்தில் சந்தேகம் உள்ள வருதோ அப்ப குடும்பத்துக்கு சந்தோஷம் வெளிய போயிருங்க அலா சொன்னா சந்தேக புயல் அடிச்சா அது சந்தோஷம் புரியுது இப்ப நீங்க பெண்கள் என்ன சொல்றீங்க நாங்க குடும்பத்துக்கு குள்ள வாரிசு பெற்று தரோம் புள்ள பெற்று தரோம் இதெல்லாம் நீங்க சொல்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஆமா தெரிஞ்சுக்கலவா பொம்பளைங்க மாசமா இருந்து புள்ள பெக்கிறது வந்து நிறைய செலவு இருக்கு என்ன செலவு இப்ப வந்து பொம்பளைங்க மாசமா இருக்கான்னு வச்சுங்களேன் வயிற்று இருக்கிற ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய செக்அப் பண்ணி பாக்கணும்னா நம்ம காலையிலேயே பட்டுக்கோட்டை ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு அங்க 2000 பணத்தை கட்டிட்டு ஸ்கேனுக்கு பணத்தை கட்டிட்டு அந்த அம்மா நிறைய தண்ணி குடிக்க சொல்லி ஸ்கேனை கொடுத்துட்டு ரிப்போர்ட் சாயங்காலம் 6 மணிக்கு தான் வரும் ரிப்போர்ட் வாங்குறது நம்ம வேற ஆம்பளை உட்கார்ந்துருப்பான் ஸ்கேனுக்கு பணம் கட்டினது 2000 நமக்கு ஆகுற செலவு 2000-4000 வரும் ஆனா இதே ஆம்பளை மாசம் சின்ன கற்பனை தான் நம்ம எல்லாம் மாசமா இருக்க ஆரம்பிச்சுதான் இப்ப நாலாம் மாசமா இருக்கேன் ஸ்கேன் பண்ண 2000-3000 காசே தேவையில்லை ஹாஸ்பிட்டல் தேவையில்லை பசு வயிறதுனால கார் வேலை ஒண்ணும் தேவையில்லை நேரா நடந்து போகணும் அரசாங்கத்துல டாஸ்மார்க் கடை ஒரு கடை திறந்திருப்பாங்க மெடிக்கல் கடை டாஸ்மார்க் மெடிக்கல் மெடிக்கல் ஷாப் ஆமா அங்க போய் ஒரு 236 ரூபாய் கொடுத்தோம்னா 236 ரூபாய் கொடுத்தோம்னா கரெக்டா சொல்றியா இல்ல அந்த காசு அவ்வளவுதான் சரி 236 ரூபாய் கொடுத்தா போல்ஸ்னு ஒரு பாட்டில் கொடுப்பாங்க போல்ஸ்னு ஆமா ஏன் அந்த பாட்டில் சொல்றோம்னா ஏன் அந்த பாட்டில் தான் மாசமா இருக்க மாதிரியே இருக்கும் மாசமா இருக்க மாதிரி வடிவமா அப்படி குண்டா இருக்கும் அந்த பாட்டில் வாங்கி வாங்கி மூடியை கலட்டி ராவ கட்டிங் அடிச்ச உடனே அடிச்ச உடனே வாந்தி வந்துருச்சுன்னா உள்ளாடி பொம்பளை பிள்ளை இருக்குன்னு அர்த்தம் சூப்பருங்க ஒரு 1.25 கோடி அடிச்ச பிறகு வாந்தியே வரலன்னா உள்ள ஆம்பளை சிங்கம் படுத்துக்கன்னு அர்த்தம் பாருங்க டெஸ்ட் பண்ணுங்கண்ணே2022 பொம்பளையெல்லாம் மாசமா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கடவுள் வரம் கொடுத்தாருனா எந்த பிள்ளையும் தர்மாஸ்பத்திரியோ ஆஸ்பத்திரியோ பிறக்காது எல்லாம் டாஸ்மார்க்ல தான் ஆகும் ஆம்பளை தான் புள்ள பெக்கணும்னு ஒரு வரம் கொடுத்துட்டானா அந்த மாரியம்மா யாருமே ஆஸ்பத்திரியில் எந்த பிள்ளையும் பிறக்காது எல்லாமே டாஸ்மார்க்ல தான் பிறக்கும் அங்கே நம்மளால பிள்ளையை பெற்றுட்டு கிடப்பான் இப்போ புருஷனை காணும்னு தேடி நிறமாசையோட போனானா எங்கே போனான்னு தெரியல அப்போ நான் பொண்டாடி தேடிக்கிட்டு வரும் அப்படி பொண்டாடி தேடிட்டு வந்து அங்கேருந்து குடிச்சு வந்தோம்னு சொல்லுவான் இந்தா மாரியம்மாக்கா உன் புருஷன் அங்கே டாஸ்மார்க்கில் புள்ள பெற்று கிடக்கிறான் போய் பாரு அப்புடின்னு இவன் இங்கேருந்து ஏடா உன்னை வீட்டில் பெக்க வச்சோம்னா நீ டாஸ்மார்க்கில் பெற்று கிடக்கிற அப்புறம் போய் நடு வயதில் போய் நங்கு நங்கு மிதிக்கும் நங்கு நின்று வச்சு நாங்கள் பக்கத்தில் பாரில் குடிச்சிட்டு இருக்கிற சொல்லுவான் இங்கே பாரு பச்சை உடம்புக்காரனா எப்படி போட்டு மிதிக்கிறா பாரு
பச்சை உடம்புக்காரனை எப்படி போட்டு மிதிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லுவான். டக்குனே எந்திரா வாடா புள்ளைய பத்திரி இங்கே கிடக்குற டாஸ்மார்க் வந்து மான கட்டவன அப்படின்னு சொல்லிட்டு புள்ளைய தூக்கிட்டு இந்த அம்மா முன்னாடி போவோம் வேகத்துல வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னால நடக்க முடியலடி வலிக்குதுடி இருடி இன்னொரு கட்டிங் போட்டு வர்றேன் அப்படின்ட்டு அந்த வலியை போகிறது இன்னொரு கட்டிங் போடுவான். இதனாலதான் மாரியம்மனா பார்த்து ஆம்பளைக்கு இனிமேலுக்கு இந்த புள்ள பக்கிற ஜென்மமே வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாமே பெண்களே பெத்துக்கிட்டுருங்க அப்படின்னு இந்த மாரியம்மா அருள் கொடுத்துருச்சு. கடவுள் அருள் கொடுத்துட்டான். ஆனா அதுல இன்னொரு விஷயங்க என்னங்க, டாஸ்மார்க்ல பிறக்கிறதுல புள்ள, ஆமா டாஸ்மார்க்ல பிறக்கிறதுல புள்ள, அந்த புள்ள பொம்புள பிள்ளைய பிறந்தா நம்மால ஒரு பேர் வைப்பான் தெரியுமா? என்ன பேரு? பொம்புள பிள்ளைய பிறந்தா கல்யாணின்னு பேர் வைப்பான். சரி, ஆம்புள பிள்ளைய பிறந்தா நெப்போலியன்னு பேர் வைப்பான் நம்மால். இதே குழந்தை பிறந்து ஒரு ஆறு மாசம் சொண்டு அந்த டாஸ்மார்க் வழியா எங்காச்சும் அவங்க அம்மாச்சி விட்டுக்கு அப்பா தாட்டு போறான்னு வச்சுங்க, அந்த பச்சை கடை அந்த டாஸ்மார்க் போர்டு இருக்குல்ல அதை பார்த்துட்டு இந்த புள்ள அழுவும். எப்படி அப்படின்னு அழுவும். அப்ப அங்க பார்ல குடிச்சிட்டு இருக்க சொல்லுவாங்க பாரு பிறந்தெடுத்து பாசம் புள்ள அழுது பாரு பார்த்தோன்னு பச்சை கலர் போட பார்த்தா அழுது பாருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. குடும்ப உறவுல யாருங்க பிரிக்கிறா? ஒரு காலத்து எங்க ஊர்லங்க ஒரு பெரிய மனுஷன் பண சொத்து சுகம் பல கோடி சேரக்காருங்க, ஆனா நாலு பொண்டாடி கல்யாணம் பண்ணாரு. மகிழ்ச்சிக்கு பொறுப்புள்ள வந்து அவர் தூக்கி வச்சுட்டு ஐயோ அழுது கிழமை இல்லையா? ஆனா யாருமே அழுகவே இல்லைங்க. பாடி அங்க கிடக்குது, பாடி அங்க கிடக்குங்க. அந்த பக்கம் ஒரு பொன்னாட்டி வந்து பாடி இருக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என் பங்க கேட்டு சொல்லு, மகிழ்ச்சிக்கு பொறுப்பா இருக்க முடியும் கண்டிப்பா சான்ஸ் இல்ல. ஆனா கூட உட்காந்து அழுகாட்டி கூட அன்னைக்கு கூட மைசூர் தான் அழகா ஒரு பாட்டு போட்டார், மக்க கலங்குதப்பா மடி முடிச்சே இழுக்குதப்பா. இப்படித்தானே இருக்கு. இந்த பெண்கள்ல சந்தோஷம் சொல்ல முடியுமா? அது முடியுமா? ஆமா, ஒரு ரெண்டு செய்தி சொல்லி முடிச்சு ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமாங்க? காதலிக்கிறது பெரிய சந்தோஷம்ங்க. காதலிச்சா ஒரு உண்மை பெரிய ரவுடியா இருப்பாங்க, ஆனா காதலிச்சா திருந்திடுவான் பெரிய போக்கிலியா இருப்பான், காதலிச்சா திருந்திடுவான். ஆனா அந்த சமூகத்துல காதலுக்கு பெரிய தடை இருக்கு. அது ஆண்களால தடை இல்லைங்க, பெண்களால தான் தெரியாது இருக்கு. ஒண்ணு வேணாங்க, அஞ்சு வயசா இருக்கப்ப நம்ம ஆனானா கத்துக்கிறோம், அத வாழ்க்கையில கடைசியரையும் மறக்காதுன்னு சொல்லி தர இந்த சமூகம். பத்து வயசுல ஏபிசி கத்துக்கிறோம், அதை கடைசியரையும் மறக்காதுன்னு சொல்லி தர சமூகம். கூட படிச்ச வாத்தியார், கூட படித்த நண்பர்கள், இவங்க யாரையுமே மறக்க கூடாதுன்னு சொல்லி தர இந்த சமூகம். படிக்கின்ற காத்து நம்ம பிள்ளை காதலிப்போம், ஆனா நமக்கு ஒரு பொண்ணை பேசி முடிச்ச பிறகு இங்க பாடுறா நீ தெரிஞ்சோ தெரியாம கூட போயிருக்கலாம், பாத்துருக்கலாம், பழகிருக்கலாம், ஏதாவது பண்ணிருக்கலாம், ஆனா உனக்கு ஒரு பொண்ணை பேசி முடிச்சாச்சு, இனிமேலுக்கு இவதான் உனக்கு, நீ அவளை மறந்துடணும்னு சொல்லிட்டீங்களே. நான் உங்களை பார்த்து கேக்குறேன், நடுவரை பார்த்து கேக்குறேன், ஒரு தட்ட கடை வாங்கினா மறந்துடலாம், தட்ட கடை வாங்கினா மறந்துடலாம். ஆயிரம் தேளோட விஷம் ஒரு நல்ல பாம்புக்கு இருக்கு, ஆயிரம் நல்ல பாம்பு விஷம் ஒரு பொம்புள நாக்குல இருக்கும். அதுக்கு தான் சீறி வரும் பாம்பை நம்பினாலும் சிரிச்சு வரும் பெண்ணை நம்பாதன்னு சொன்னா. இந்த பெண்களால் குடும்பத்தின் மகிழ்ச்சி நீ எப்படிங்க சொல்ல முடியும்? நான் ஒண்ணு சொல்லி முடிச்சறேங்க, தெரியுமா? அந்த உலகத்துல அப்பான்னு ஒரு வார்த்தை தெரியுமா? ஆமா, அப்பா தன் பிள்ளைகளுக்கு செய்ததை ஒரு காலமும் சொல்லி காட்டாத ஒரு ஜீவன் அப்பா. அருமக, அப்பாவின் அன்பை உணர வேண்டுமானால் நாம் அப்பாவாக மாறினால் தான் உணர முடியும். அம்மாவின் பிரசவ தழும்பை விட உழைத்து உழைத்து களைத்து போன அப்பாவின் கயிறுகைக்கு ஆயுள் அதிகம். அப்பா நீ ஒரு அறியப்படாத புத்தகம், உன் ஏடுகளை எனக்காக திறந்து பார்க்கையில் அதில் எத்தனை சோகம், எத்தனை காயம், எத்தனை அவமானம், இவை அத்தனையும் எனக்காக நீ பட்டாயோ அப்பா. நீங்கள் அப்பா தான், அப்பாவின் பெருமை அழகா சொல்லி முடிச்சாங்க. அப்பா கைய பிடிச்சு நடந்தா பெரு அழகாக மாறும். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு மிகப்பெரிய துணையாக இருப்பது ஆண்களுடைய உழைப்பு தான் இருக்கே தவிர
பெண்களுடைய பொறுப்பு இல்லங்க ஆண்கள் உழைத்து தருகின்ற பணத்தை கூட பெண்கள் சரியாக பயன்படுத்தினால் தான் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி வருமே தவிர பெண்களின் பொறுப்பால் ஒரு காலமும் குடும்பத்தின் மகிழ்ச்சி வந்து விடுவதற்கான வாய்ப்பு அறவே இல்லை ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் துணையாக இருப்பது ஆண்களுடைய உழைப்பே 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 என்ற நல்ல தீர்ப்பை தான் நீங்க தருவீர்கள் நம்பிக்கையோடு இப்படி நிறைவு செய்கின்றேன் கடைசி ஒரு உருண்டை சோற்றை கூட நமக்கு போராடி ஊட்டிய தாய் தந்தையை கடைசி காலத்தில் ஒருவேளை சோற்றுக்கு கையேந்த வைத்து விடாதீர்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ஒரு வீட்டில் தன்னுடைய மருமகளுடைய தொல்லை தம் மனைவியோட தொல்லை தாங்க முடியல உங்க அப்பா முடியாம கடந்து கொக்கு லொக்கு 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 லொக்குன்னு இருமிட்டே கிடக்கிறாரு அந்த திண்ணையில உங்க அப்பா கொண்டு ஆத்திரையை தூக்கி குளத்துல கொண்டு போட்டு வாடா அப்படின்னு சொல்லல பொண்டாட்டியோட அந்த புடுங்களை தாங்க முடியாம அப்பனை தூக்கிட்டு நேராக நடந்துட்டான் பிள்ளைக்காரன் அப்பனை தூக்கிட்டு நடந்து ஆத்துல தண்ணி போயிட்டு இருக்கு ஆற்றுல தண்ணி போயிட்டு ஆற்றுல கொண்டு அப்பனை விட்டுருன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனான் தூக்கிட்டு போகும்போது ஒரு இடத்துல கொண்டு போடப்படம் பாருங்க அந்த அப்பங்காரன் சொன்னான் எங்களுக்குலாம் என்னை போடாதப்பா ஏன்ப்பா அப்போ நீ மகங்காரன் கேட்டான் அதுக்கு அப்பங்காரன் சொல்லிக்கிறான் இந்த இடத்துல தான் எங்கள் அப்பனை கொண்டு போட்டேன் ஆனால் இதே இடத்துல என்னையை போட்டேன்னா எங்கள் அப்பனை தூக்கி போட்டனால தான் என்னை இங்கே கொண்டு போட்டேன் எனக்கு மனசு உறுத்தும் அதனால் இந்த இடத்துல போடாத கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போடு அப்படின்னு சொன்னான் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி கொண்டு அந்த மகங்காரன் போட்டான் இந்த மாதிரிலாம் ஒரு குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்பனுடைய பொறுப்பை யாருமே உணர்றதுலையே அப்பனுடைய உழைப்பை யாருமே அறியறதுலையே அப்பனு ஜெய்சங்கர் ரொம்ப அற்புதமாக பேசிக்கிறார் அதோட இன்னொரு வார்த்தை சொன்னார் இன்னைக்கு சந்தேகம் பெண்களுக்கு அவ்வளோ சந்தேகம் இருக்கு எங்கே பொறுப்போடு இருக்கிறாங்க சந்தேகப்பட்டு ஆண்களை கொள்றாங்களே அதனாலே டென்ஷன் பட்டு ஆம்பளை அலையிறான்னு சொன்னாங்க இப்படி தான் ஒரு அம்மா ஆஃபீஸ் போயிட்டு ஒருத்தர் வந்தார் வீட்டுக்கு வந்ததோட அந்த அம்மா சொன்னிச்சு அந்த அம்மா எப்போவுமே அது சந்தேக புத்தியோட சட்டையெல்லாம் கழட்டி பார்க்கும் புருஷனோட சட்டையெல்லாம் கழட்டி பார்க்கும் எதுவும் முடி எதுவும் பொம்பளையோட முடி எதுவும் ஒட்டியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம ஒரு அம்மா புருஷனுடைய சட்டையை கழட்டி இப்படி ஆங்கரில் மாட்டி தொங்குறது அந்த சட்டையை போய் பார்த்துச்சு பார்த்துட்டு அதில் கருப்பாக ஒரு நீளமாக ஒரு முடி இருந்துச்சு பார்த்துட்டு என்னையா அது முடி என்ன முடி எவன் விட்டு முடி அப்படின்னு சத்தம் சந்தேகப்பட்டு கட்டிச்சு டப்புன்னு ஆகா என்னடா அப்படி ஆச்சு யார் விட்டு முடின்னு எனக்கு தெரியவே தெரியல ஆனாலும் முழிச்சான் தருக்கு பிறகுன்னு என்ன இந்த முடி இருக்குது நாளைக்கெல்லாம் இருந்துச்சு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிச்சு டக்குனு வந்தான் மறுநாள் பார்த்தான் ஆஃபீஸ் முடிஞ்சு போகும்போது பொண்டாட்டி செக் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சட்டையை கழட்டி உதறிட்டு சட்டையை போட்டுட்டு போனான் சட்டை கட்டி கொண்டு ஹேங்கரில் மாட்டி விட்டான் பாருங்க வீட்டில் இப்போ பொண்டாட்டி செக் பண்ணான் செக் பண்ணுன்னு அது முதல் நாள் கருப்பு முடிஞ்சிச்சு ரெண்டாவது நாள் வெள்ளை முடிஞ்சிச்சு அந்த வெள்ளை முடி எடுத்துகிட்டு பொண்டாட்டி சொன்னான் ஒரு கிளவியை கூட நீ விட்டு வைக்கல நீ அப்படின்னு சொல்லி கேட்டா பொண்டாட்டிக்காரு இது என்னடா பெரிய கந்தரவு கோலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மூணாம் நாள் ஆஃபீஸ் போயிட்டு மூணாம் நாள் சட்டையை கொண்டு கழட்டி நல்லா சட்டை உச்சந்திர சட்டை கழட்டி நல்லா உதறிப்பிட்டு இனிமேலுக்கு எந்த முடி இருந்தால் தானே அப்படின்னு சொல்லி உதறிட்டு ஹேங்கரில் கொண்டு மாட்டினான் இப்போவும் பொண்டாட்டி வந்து அந்த சட்டை எடுத்து செக் பண்ணான் எந்த முடியுமே இல்லை பொண்டாட்டிக்காரி பேசாமல் இருக்க வேண்டியதானே அப்பவும் வந்து புருஷங்கிட்ட கேட்டா இன்னைக்கு ஒரு மொட்டத்தலை சிரிக்கையை கூட விட்டு வைக்கல நீ அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி காரி கேட்டா இப்பவும் என்னடா பண்ணுறது ஆப்போசிட்டு போய் தற்கொலை பண்ணாமல் கடலில் உழுந்து செத்து மறந்தாங்க கடலை உழுந்து செத்து மறந்தான் அங்கேருந்து பொம்பளைலாம் வந்து உன் புருஷன் கடலில் செத்து மறக்கிறாண்டே அப்படின்னு சொன்னாருக்கா இவன் இங்கேருந்து ஓடி போய் புருஷனை பார்த்துருக்கா பார்த்துட்டு பேசாமல் அழுவாமல் நின்று எட்டி எட்டி பார்த்துருக்காங்க போனாங்க கடந்து எதிர்த்தப்பில் மறந்துகிட்டு இருக்கு ஆனால் அங்கிட்டு எட்டி எட்டி பார்த்துருக்கா என்னடி உன் புருஷன் தான் இந்த மதக்கிறானே மறுபடியும் அங்கே எங்கே என்னடி பார்க்குறா அப்படின்னு கேட்டதுக்கு அவள் சொல்லியிருக்கா வேற எந்த செருக்கியலாச்சும் மிதப்பறாளான்னு பார்க்குறேன் கூட விழுந்து செத்தாலும் செத்துருப்பா அந்த சந்தேக புத்தி எங்கேயுமே விடுறது இல்லையே அப்படின்னு ஜெய்சங்கர் அற்புதமாக பேசிக்கிறாரு அவருக்காக ஜோர் அவர் முறை கைத்துட்டு பார்ப்போம் ஆண்களுடைய பொறுப்பு தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் பெண்களுடைய பொறுப்பு தான் அப்படின்னு எனக்கு பேச உங்க வராங்க ஆண்களுடைய உழைப்பு தான் அவர் பேசிட்டு உட்காந்துருக்காரு இப்போ நானே கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகிட்டு இந்த பாப்பா போகிறங்கிறதுனால அதனால் உங்கள் நாளைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அவங்க போகணும் அதில் அவங்க பெண்களுடைய பொறுப்பு தான் அப்படின்னு சித்தோடு வளர்மதி அவர்கள் பேச வருகிறார் வாங்கம்மா பாலிலிருந்து பிறப்பாய் ரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய் முத்தத்தில் தாய்மையாக சிரிப்பாய் மொத்தத்தில் முத்தமிழாய் சிரிப்பாய் உன் நடிக்கு வளர்மதியின் பிறை வணக்கம் உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கம் கைத்தட்டிய ஒருத்தருக்கு மட்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு பாப்பா கும்பகோணத்துல சொல்லிச்சு அத்தை உட்கார்ந்து 600 பேர் கைத்தட்டினாங்க நடுவர்களே ஒரு மனிதன் உணவு இல்லாம 40 நாட்கள் உயிர் வாழலான்னு வச்சுங்க மனிதன் உணவு இல்லாம 40 நாட்கள் உயிர் வாழலாம் நீர் இல்லாம ஒரு 3 நாட்கள் உயிர் வாழலான்னு வச்சுங்க காற்று இல்லாமல் ஒரு 3 நிமிடம் உயிர் வாழலான்னு வச்சுங்க ஆனா தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு மனிதனால் 1 நிமிடம் கூட உயிர் வாழ்ந்து விட முடியாது அந்த தன்னம்பிக்கையின் பிறப்பிடமாக வீற்றிருக்கக்கூடிய தம்பிக்கோட்டை வாழ் மக்கள் அனைவரையும் வணங்கிக் கொண்டு நடுவர் அவர்களே காங்கேய காளைக்கு தமிழ் அழகு காங்கேய
வளர்மதி ஜெயச்சந்திரன் என்னமா அது ஜவுளி கடை விளம்பரம் மாதிரி தெரியுது இல்லங்க அது நான் எங்க வீட்டுக்கார் உங்க வீட்டுக்கார் பேரமா சாரிமா என்னை எல்லாம் காதலிக்கும் போது என் காலேஜ் வாசல்ல வந்து நின்னு என்ன பார்த்து என் வீட்டுக்கார் பாட்டு பாடுவார் என்ன பாட்டுமா என்ன பாட்டு தெரியுமா முதல் நாள் என் காலேஜ் வாசல்ல வந்து நின்னு பாடுவார் நானும் எங்க ஊர் அதரமன் காலேஜ்ல நின்னு நானும் காதலிச்சம்மா காதலிச்சு அந்த பொண்ணு டீச்சர் எனக்கு தெரியாது ஆனா டீச்சர் அந்த எனக்கு தெரியல என் லவ் லெட்டர் கொண்டு எழுதி அந்த டீச்சர் கொண்டு கொடுத்தேன் அது வாங்கி பார்த்துட்டு திருத்திட்டு மூணு தப்பு இருக்கு நீ ஃபெயில் போட அப்படின்னு சொல்லிடுச்சு அதோட லவ் லெட்டர் கொண்டு கம்ப்யூட்டர் வச்சுட்டு வந்துட்டு நான் பாரு காலேஜ் வாசல்ல முதல் நாள்ல வந்து என்ன பார்த்து பாட்டு பண்ண ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் ரெண்டாவது நாள் காலேஜ் வாசல்ல வந்து நின்னு முதல் நாள் ஓகே சொல்லிங்க ரெண்டாவது நாள் காலேஜ் வாசல்ல வந்து நின்னு என்ன பார்த்து பாட்டு பண்ணாருங்க மூணாவது நாள் அவரை பார்த்து நான் பாட்டு பாடிட்டு ஏன் தெரியுமா ஏன் இந்த மாதிரி ஒரு தலையாட்டி பொம்மை நமக்கு அருமமா தலையாட்டி பொம்மைக்கு பேமஸ் எங்க தஞ்சாவூர் மாவட்டம் தான் இந்த மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் நமக்கு கிடைக்க மாட்டாருன்னு மூணாவது நாள் நான் அவரை பார்த்து பாட்டு பண்ண என்ன பாட்டு பாடு தெரியுமா என்ன பாட்டு என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க 26 அரியர் ஒரே அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணாரு ஏன் தெரியுமா 26 அரியர் ஏன் என்ன காதலிச்சதுனால தான் ஆனா உண்மையிலே அந்த வசந்த மளிகை படத்துல உளுந்து உளுந்து லவ் பண்ணுவார் சிவாஜி கணேசன் அந்த விசப்பாட்டு எடுத்து கையில வச்சுக்கிட்டு வசனம் பேசுவாரு லதா நீ வந்துகிட்டே இருக்க நான் போய்கிட்டே இருக்கேன் போற்றி பாரடி நடுவர் அவர்களே வாழ்க்கையில மகிழ்ச்சினா மனைவி வந்தாதாங்க ஆமாங்க எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுது 16 வருஷம் மாத்தா அப்படி தெரியலையம்மா பாக்க பாக்க தெரியும் பாக்க பாக்க தெரியுமா ஆமா கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுதுன்றவர்களே இன்னைக்கும் எங்க வீட்டுக்கார கால தொட்டு கும்பிட்டு தான் கால தொட்டு கும்பிட்டு தான் சத்தியமாக்கா அங்கெல்லாம் பாருங்க எப்படி ஆச்சரியமா ஒரு நாள் நம்ம இது மாதிரி பண்ணதுலயே இவ என்ன இப்படி வந்து போய் சொல்றாளே அப்படினு இன்னைக்கும் எங்க வீட்டுக்கார கால தொட்டு கும்பிட்டு தாங்க அடுத்த வேலை பார்ப்பேன் அப்படியா ஏன் தெரியுமா ஏன் ஏன் தெரியுமாக்கா ஏமா அவர் காலுக்கடியில தான் நகைப்பெட்டி பணப்பெட்டி எல்லாத்தையும் வச்சிருக்கு என்ன எங்க வீட்டுக்கெல்லாம் கல்யாணம் புசுலாம் வாடி போடி அவளை இவளை நான் டீ போட்டு தாங்க கூப்பிட்டாரு இப்பெல்லாம் டீ போட்டுட்டு வந்து தாங்க கூப்பிடுறாரு வளரு பட்டிமன்றத்துக்கு நேரம் ஆயிடுச்சுட்டாங்க டீயை குடிச்சிட்டு முதல் கிளம்புமா மகிழ்ச்சி எப்ப தெரியுங்களா மனைவி வீட்டுக்கு வரும்போது தாங்க மகிழ்ச்சி எங்க வீட்டுக்கார்ட்ட மாமா கல்யாணம் நாளைக்கு ஒரு பட்டு புடவை வாங்கி கொடுங்க மாமாங்க போன வாரம் கேட்டேன் எங்க மாமாட்ட அவர் மாமா கையில காசு இல்ல போல மாமா எங்கிட்ட சொல்ற உனக்கு என்னடி ராஜாத்தி மாதிரி இருக்கிற 100 ரூபாய்க்கு ஒரு காட்டன் புடவை கட்டி ஒத்த ரோசா பூ வச்சாலே சும்மா தேவத மாதிரி அழகா இருப்படி தங்கம் பட்டு புடவை எல்லாம் அழகே இல்லாத பெண்கள் தான் அழகு கொஞ்சமாவது கூடிராதாங்க நொப்பாசியில கட்டுறாங்கன்னு சொன்னாருங்க சொல்றது பொய்ன்னு எனக்கும் தெரியும் முகத்தை கண்ணாடியில் நம்ம முகத்தை பாக்குறோம்லே சொல்றது பொய்ன்னு எங்களுக்கும் தெரியும் ஆனாலும் கூட பொய் சொல்லி நேசிப்பது தவறல்ல பொய்யாக நேசிப்பதுதான் தவறு என்று கணவர் சொல்லக்கூடிய பொய்யை கூட அப்படி அழகா ரசித்து வாழ்கின்ற வாழ்க்கை இருக்குது பாருங்க அதுதாங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை நானும் வர்ணிச்சு பேசுறேன் இருக்கிறதே உன் கண்கள் அது திராட்சை உன் பற்கள் இருக்கிறதே பற்கள் அது மாதுளம்பழம் வித்துக்கள் உன் கண்ணம் இருக்கிறதே கண்ணம் அது சந்தன கிண்ணம் அப்படின்னு சொன்னாங்க என்னை அழைச்சு கொண்டு காளி முகில் வச்சு மந்திரிச்சு தாயத்து கட்டுறாங்க எனக்கு என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லி போய் பேச போனாங்க எங்க வீட்டுக்காரர் என்னை ட்ரெயின் ஏத்தி விட்டு ட்ரெயின் அங்க சென்னையில இருந்து நான் பிளைட் புடிச்சு போனுங்க 3 நாள் பிரிஞ்சு போறமேனு எங்க மாமாவை நான் பார்த்து சிரிக்க ட்ரெயின் ஏறும்போது எங்க மாமா என்ன பார்த்து சிரிக்க உங்களை பார்த்து சிரிக்க நான் எங்க மாமா பார்த்து சிரிக்க மாமா என்ன பார்த்து சிரிக்க பின்னாடி திரும்பி பாக்குறேன் ஊரே என்ன பார்த்து சிரிக்க ஊரே உங்களை பார்த்து சிரிக்க எங்க இப்படி அப்ப ஒரு சிரிப்ப சிரிச்ச குடும்பம் போச்ச வளர்மதி குடும்பம் அப்படின்னு சொல்ல நடுவுல உள்ளே பிரிஞ்சு போறமே மாமாவை மாமாவோட நினைப்புல நானு
மாமனே உன்னக்காங்கமே வட்டியில் சோறுங்கமே பாவினா பருத்தினாரா போனே மாமா அழுகையோட என்னைய வழி அனுப்புனாருங்க திரும்பி மூணு நாள் கழிச்சு வீட்டுக்கு வரங்க வாய் வீங்கி போய் இருக்கறாருங்க வாய் வீங்கி போயிருக்க வாய் வீங்கி போயிருச்சுங்க என்ன டெல்லி பைட்டியமா ஆமா வாய் வீங்கிங்க வாய் வீங்கி போய் இருக்குதுங்க என்ன மாமாங்கறேன் நீ போன சந்தோஷத்துல ரயில் எஞ்சினை கட்டி புடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தேன் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தங்கமான மனுஷங்க பச்சை கடைனா எங்க இருக்குதுன்னே தெரியாதுங்க ஆமா உண்மை அந்த காத்து கூட இவங்க வாடையில மேல பட கண்டிப்பாங்க இங்க எல்லாம் சொந்தமா காச்சிரறது ஏனா இன்னைக்கு லீவுன்னு பெருவை சந்தோஷம் சொல்றது இல்லமா இங்க எல்லாம் சொந்தமா காச்சிரறது அப்படியே நடுவுல எப்ப பார் பார்ட்டி பார்ட்டின்னு புட்டி தட்டதா இல்ல புட்டி கெட்டு போனே ஊர்காய கொண்டா உன்னை தட்டுகிறே எவ்வளவு குடிகாரனாக இருந்தாலும் கூட அந்த மனைவி கோயில் கட்டி கும்பிடக்கூடிய இடத்துல கணவன் எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் அந்த கணவனை மாற்றி தன் குடும்பத்திற்காக தன் குழந்தைகளுக்காக என்று ஒரு பொறுப்பான கணவனாக ஆக்குபவள் பெண் எப்படி தெரியுமா சாராயத்தில் ஏது போத இந்த புள்ள பார்த்தா சட்டுன்னு தான் மாறும் பாத சாராயத்துல என்னையா போதை இருக்கு நாங்க வந்துட்டோம் அவங்க குடும்பத்திலேனே பொறுப்பான மனைவி வந்ததுக்கு அப்புறம் தானங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கு நடுவர்களை இரண்டு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன் நடுவர்களே நடுவர்களே தங்கமான மனசுன்னா எங்க வீட்டுக்காரர் மனசுன்னா நாங்க போய் பூந்த வீட்டுல பிறந்த வீட்டுல போய் சொல்லுவோம் ஆயிரம் பிரச்சனை பண்ணுவாங்க ஆயிரம் அடிதடி எங்களை பண்ணுவாங்க எத்தனையோ குத்த சொல்லுவாங்க ஆனாலும் கூட எங்க வீட்டுக்காரரை பத்தி பிறந்த வீட்டுல போய் என்ன தெரியுமா சொல்லுவோம் நீங்க பார்த்த மாப்பிள மாதிரி தங்கமான மாப்பிள உலகத்திலேயே இல்லைன்னு அவங்க தப்பானவங்களா இருந்தா கூட விட்டு கொடுக்காமல் பேசுவது மனைவி தானுங்க எப்படி தெரியுமா சொல்லுவோம் கோபக்கார மச்சானும் இல்ல கொடுமை செய்யும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பெண்ணை பார்த்து சொன்னாங்க உனக்கு கல்யாணமாகி ஆறு மாசம் தான் ஆகுது வயித்துல புழுப்பூச்சி கூட ஒன்னும் கிடையாது நீ இவனை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு மகிழ்ச்சியா உன்னுடைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழுன்னு அந்த பெண்ணுகிட்ட எல்லாரும் அறிவுரை சொன்ன போது அந்த தமிழச்சி சொன்ன பதில் என்ன தெரியுங்களா அந்த தமிழச்சி சொன்ன பதில் என்ன தெரியுமா வெறும் உடல் இன்பங்களை பகிர்ந்து கொள்வது மட்டும் மகிழ்ச்சி அல்ல இதயங்களை பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி காலம் முழுக்க என் கணவன் காலடியில் விழுந்து சேவகம் செய்து சாவேனே தவிர இன்னொரு ஆம்பளைய நினைச்சு பார்க்க மாட்டேன்னு சொன்னாலே அப்படிப்பட்ட பொறுப்பு மிக்க பெண்களால தானங்க இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்களும் தலை நிமிர்ந்து தோளில் துண்டை போட்டு கொண்டு நடந்து போகிறார்கள் என்று சொன்னால் பொறுப்பான பெண்களால் தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குது யோசிச்சு பாருங்க மலை கிராமத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்கின்ற பெண் மலை கிராமத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்கின்ற பெண் தான் பெற்ற ரெண்டு பிள்ளைகளுக்கு கண்ணு தெரியாதுங்க தான் பெற்ற ரெண்டு பிள்ளைகளுக்கு கண்ணு தெரியாது அப்ப அந்த ஊர்ல மருத்துவர் முகாம் ஒன்னு போடும் பொழுது அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போய் காமிக்கிறா அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் காமிச்ச உடனே யாராவது உன் பிள்ளைகளுக்கு கண் தந்தா கண்டிப்பா உன் ரெண்டு பிள்ளைகளுக்கும் கண்ணு தெரியும்னு அந்த மருத்துவர்கள் சொன்னாங்க அவ கத்திக்கிட்டே ஊர் முழுக்க ஓடுனா என் பிள்ளைக்கு நாளைக்கு கண்ணு தெரிஞ்சிடும் என் பிள்ளைக்கு நாளைக்கு கண்ணு தெரிஞ்சிட்டு அப்படியே ஊர் முழுக்க சத்தம் போட்டு கொண்டு ஓடுனாங்க அடுத்த நாள் அவள் தூக்கு மாட்டி இறந்து போனாள் அந்த கண்கள் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டு அந்த பார்வை போய் சேர்ந்தது என்று சொன்னால் ஒரு தன்னலமற்ற தாயால் மட்டும் தாங்க பொறுப்பாக தன் குழந்தைகளை வழிநடத்த செல்ல முடியும் பாருங்க இதே இன்னொரு சம்பவம் அன்றைக்கு நடந்தது தன்னுடைய மனைவிட்ட நான் குடிக்க போகணும் எனக்கு பணம் தான் ஒரு கணவன் கேட்டிருக்காங்க சாயங்காலம் தரையா சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா அறியா பிள்ளைங்களை பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாங்க பிள்ளைங்களை பாத்துக்கன்னு சொல்லி பெத்த தகப்பன்ட்ட விட்டுட்டு போனாங்க
சாங்கியால வரும் பொழுது பிளேடால ரெண்டு குழந்தைகளும் கழுத்து அறுக்கப்பட்டு கிணற்றில் வீற்றப்பட்டதுங்க. அந்த தாய் தற்கொலை செய்து கொண்டு தன் இரு பிள்ளைகளுக்கும் கண்களை கொடுத்தால் குடிக்க பணம் தரவில்லை என்பதற்காக இரண்டு பெண்களை ஒரு ஆண் கொலை செய்திருக்கிறான். யாருக்கு பொறுப்பு இருக்கிறது என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஒரு கவிஞன் தான் எழுதினான், உசாவாய் பிறந்திருந்தால் ஓடி பிழைத்திருப்பேன். பி டி, உசாவாய் பிறந்திருந்தால் ஓடியாவது பிழைத்திருப்பேன். உசா உதுப்பாய் பிறந்திருந்தால் பாடியாவது பிழைத்திருப்பேன். யாரையும் நாடி பிழைக்க தெரியாததால் இப்பொழுது வாடி பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு கவிஞன் எழுதுறாங்க, கண்ணகி சிலம்பை கலட்டினால் சிலப்பதிகாரம் கிடைத்தது, என் மனைவி வளையலை கலட்டினால் என்னுடைய கண்ணீர் பூக்கள் என்கின்ற புத்தகம் உருவானது என்று ஒரு கவிஞன், மூ மேத்தா என்கின்ற அற்புதமான கவிஞன், ஆயிரம் பேர் கூடியிருக்கிற மேடையில, என் மனைவி கலட்டி கொடுத்த விளையலால் என்னுடைய புத்தகம் கருவானது உருவானது என்று பதிவு செய்தார் என்று சொன்னால் பெண்களினுடைய பொறுப்பால் தாங்க ஆண்களே முன்னேறி இருக்காங்க. பெண்களுடைய அருமை இப்பொழுது உங்களுக்கு தெரியாதுங்க. மனைவியை இழந்த ஆண்களை போய் கேட்டு பாருங்கள், அவர்கள் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் ஆயிரம் 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 கதைகளை சொல்லி அழுகும் என்று சொல்லி, எந்த சூழ்நிலையில் பார்த்தாலும் ஆண்களுடைய உழைப்பை விட பெண்களின் பொறுப்புத்தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமம் அருமம்மா திரும்ப அற்புதமா சித்தோடு வளர்மதி பேசிருக்காரு. அவங்களுக்கு ஜோரா ரொம்ப கைத்துட்டு பார்ப்போம். அதான் அந்த தாயினுடைய மனசு, தாயினுடைய அந்த பொறுப்பு வேற எந்த யாருக்குமே வராது. அதான் ஒரு பாட்டுல சொன்னா, தன் உயிரை பட்டினி போட்டு என் உயிரை வளர்த்தவளே, தன் தனியாயிருந்து என் கரை சேர்த்தவளே. மேலே சொல்றேன், பெண்களுடைய பொறுப்பு என்னங்க இருக்குது, ஆண்களுடைய உழைப்புல தான் குடும்ப மகிழ்ச்சி இருக்குது என்று பேசுவதற்காக பெருமை சந்தோஷம் அவர்களார் வாங்க. மூன்று நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த என் தாயகமே, கற்ற கடல் மீது கரங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி வையகமே, நதியில் விளையாடி தன் மடியில் தவிழ்ந்த தமிழ்தாயின் தலைமகன் கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தையை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தான், அரசின் குதூகலமாய் ஊரறிய பிடிச்சூட நாடறிந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீர நன்னாக நம்சலை பொன்சாத்தான் மோகருமா சாத்தி சிலம்பருத்தத்தை கொண்டு காவல்கள் மூவருமே காத்து நின்ற வாழங்கு, காவலனை நான் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி எத்தனை எத்தனை பேர், அத்துணை அத்துணை பேரும் சேர்த்து யாப்பிலா பாடலனும் யாம் தரும் கவிதையனும் மாப்பிலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டிற்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழுக்கு என் முதல் வணக்கம். நடுவர் அவர்களே, சேர்த்த முன்னாடி பொறுப்பு பொறுப்பு பொறுப்புன்னு பேசினாலும் பொறுப்பா இப்ப எங்க போயிருக்கு? இதுலயே நீங்க பாத்துங்க நடுவர்களே, எங்க ஏரியா சைடு பொய் சின்னு சொல்றோம்ல, அந்த பொய்ய வந்து புழுகுன்னு சொல்லுவோம். ஆமா, அந்த புழுகு ரெண்டு வகைப்படுங்க, ஒன்னு அண்ட புழுகு, இன்னொன்னு ஆகாச புழுகு. அந்த ரெண்டு புழுகும் தான் அங்கிட்ட உட்காந்துருக்கு. என் அண்ணன் வந்து பாடையில, எங்க அண்ணன் வந்து ஜெய்சங்கரன் பாடையில அப்படி ரசிச்சு கேட்டாங்க. ஆமாங்க, அவரை பார்க்கும்போது பாடையில பார்க்கணும்னு ரொம்ப நாள ஆசை. இப்ப அவ படுத்திருக்க பொசிஷனை பாருங்க, எங்க அக்கா வந்துட்டு போன பிறகு ரெண்டு சேரை போட்டு படுக்க வச்சுட்டு, குடும்பம்னா பெண்கள் தான் தாங்குறாங்க, குடும்பம்னா அந்த வார்த்தையை அழகா பிரிச்சு பாருங்க. குடும்பத்தை பிரிச்சீங்கன்னா ஒண்ணு இருக்காது, குடும்பங்கிற வார்த்தையை பிரிக்குங்க, வார்த்தையை மட்டும் பிரிக்கணும். ஆமா, குடு கொடு கூட்டல் இன்பம், கொடு கூட்டல் இன்பம், குடும்பம் குடும்பம், அன்பை கொடுக்கணும், பண்பை கொடுக்கணும், பாசத்தை கொடுக்கணும், மாசம் ஒன்னாம் தேதி ஆனா சம்பள கவரை கொடுக்கணுங்க, சம்பள கவரை கொடுக்கணும். இன்னைக்கு குடும்பத்துடைய நிலைமை எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கையில, இதுக்கு முன்னாடி பேசுனாக்க என்னென்னமோ. ஆமா, அதை எடுத்துங்க, அதை அப்படி ஓரமா வச்சிருங்க. இதுக்கு முன்னாடி பேசுனாக்கா என்னென்னமோ பேசிட்டு போயிட்டாங்க. அந்த மைக் ஆஃப் பண்ணிடுறேன், எனக்கு மட்டும் இப்படி பண்ணுதா? இல்ல இல்ல, அதை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஓரமா வச்சுக்கோங்க. அதுவும் என் வீட்டுக்காரு என்ன தாங்கு தாங்குன்னு தாங்குவாரு. ஆண்கள் என்னைக்குமே பொண்டாட்டியை தாங்கிக்கிட்டு தாங்க இருக்கும். அதை தாங்க நாங்க வந்து இங்க பேச வந்திருக்கேன். நீங்க ஒரே ஒரு விஷயத்த பாருங்களேன், நமக்கும் அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்களுக்கும் அம்மா அப்பா இருப்பாங்க. நம்ம வீட்ல இருந்து நான் கொஞ்சம் விசிலிக்கிறோம் பாருங்கண்ணே, பக்கம் இருக்கு, நான் கொஞ்சம் விசிலிக்கிறோம். அந்த மாதிரி கூட கொஞ்சம்
ஹலோ எங்க அதுக்குள்ளயா நமக்கும் அம்மா அப்பா இருப்பாங்க அவங்க வீட்லயும் அம்மா அப்பா இருப்பாங்க இப்ப நம்ம வீட்ல இருந்து யாராவது வந்துட்டாங்கன்னு வைங்களேன் அவ்வளவு நாள் சந்தோஷமா இருக்கிற அக்கா அன்னைக்கு மட்டும் பாருங்க ஏதோ இலவு உளுந்த வீட்டுல இருக்க மாதிரியே சோகமா இருக்கும் அம்பாளு கேட்பான் நன்றி எங்க அம்மா அப்பா வந்திருக்காரு ஏதாவது சமைப்புமே அப்படின்னு கேட்கல அந்த அக்கா சொல்லும் ஏங்க அது என்னன்னு தெரியலங்க இன்னைக்குன்னு பார்த்து குது குதுன்னு வருதுங்க வாட் இஸ் த குது குது நான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டாக்டர்கிட்டையும் கேட்டுட்டேங்க குது குதுன்னு ஒரு நோயே இல்லையாங்க ஆமாங்க ஆனா அவங்களுக்கு மட்டும் எப்படிதான் குது குதுன்னு வருதோ தெரியலங்க இதுவே வந்து அவங்க அப்பா அம்மா வரட்டும் அவங்க அப்பா அம்மா வரட்டும் அவங்க அப்பா அப்பா வந்து பாத்தீங்கன்னா இயேசுநாதருக்கு பின்னாடி ஒரு ஒளி வெளிச்சம் தெரியும் பாருங்க ஒளி வட்டாட்டிக்கு அப்படியே அந்த மாதிரி அந்த அக்கா ஏங்க உங்க மாமியா வந்துட்டாங்க உங்க மாமனார் வந்துட்டாங்க உங்க கொழுந்தியா வந்துட்டாங்க கறியை எடுங்க அதை வாங்குங்க மீனை வாங்கிட்டு வாங்க சமைச்சு போடுவோம் நம்மளால அவ்வளவு நாளே அமைதியா இருப்பான் நம்மால இந்த மாமனார் மாமையா வந்துட்டு பேசாம இருப்பாங்க கொழுந்தியா வந்துட்டு சும்மா இருப்பாங்க அப்ப இவனுக்கு குது குதுன்னு வரும் பாருங்க இந்த பிறந்த வீட்டு பெருமை பேசுவாங்க பாருங்க எங்க அப்பா இருக்காருல எங்க அப்பா எங்க அப்பா நடந்தா ராஜ நட ஒரு காலை பட்டுக்கோட்டில வச்சா ஒரு காலை தம்பி கோட்டில வைப்பாரு ஆமா வரதே இப்படிதான் நடந்து வருவாரு அடுத்து சொல்லுவாங்க என் அண்ணன் இருக்கான என் அண்ணன் என் அண்ணன் திருச்சியில இருக்கான் திருச்சியில என்ன பெல் கம்பி ஓனரா ஓனராவா இருக்கான் திருச்சியில பெல் கம்பெனில மனம் முன்னே வேலை பாக்குறான் இங்க சித்தப்பா இருக்கால சித்தப்பா சென்னையில இருக்காங்க சென்னையில என்ன மெரினா பீச் ஓனராவா இருக்காரு அதே பீச்ல சுண்டல் தூக்கிட்டு இருப்பாரு சுண்டல் தூக்கிட்டு இருப்பாங்க கடலை 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 கடலைன்னு அப்புறம் அப்ப எனக்கு முன்னாடி பேசினாக்கா குடி எங்க அப்பா வீட்டுல அடுப்பு அணையாம எரியுமே உங்க அப்பா பெரிய வள்ளலாரு பத்த வச்சு அடுப்பு அணையாம எரியறதுக்கு இல்ல என்ன எழுதுறேன் எங்க அப்பா வீட்டுல பாலாறு தேனாறு பொத்துக்கிட்டு பாயுமே உங்க அப்பா வீட்டுல பாலாறு தேனாறு பொத்துக்கிட்டு பாயேன் அங்கே வடிச்ச தண்ணிக்கு வழியில தான் இங்க வந்த அப்புறம் தான் பெருமை இல்ல என் மட்டும் அடிக்க முடியாதுங்க அடிக்கதாங்க கையவங்கனேன் வா பாப்பா இருக்கு பாரு வா என்ன படி கொல்லு வா என்ன படி கொல்லு என்ன படி கொல்லு என்ன கொண்டு போய் என் தங்கச்ச கல்யாணம் பண்ணாதான துடிக்கிற என்ன கொண்டு போய் என் தங்கச்ச கல்யாணம் பண்ணாதான துடிக்கிற அப்படிம்பாங்க கைய ஓங்கினதுக்கு ராஜகாதி ஜல மாதிரி அப்படியே நிக்கிறேன் ஒரு நாள் அடிச்சு விட்டங்க கிரப்பாரு கோப்பாரி என்ன படி கொல்லு என்ன படி உன் கையில கட்ட முளைக்கா உன் நாக்கள் அம்மா வாக்க அப்படின்னுக்குறாங்க இப்ப ரெண்டு வருஷத்துக்கு பிறகு போய் படுத்து மாத்திக்கிறா இதெல்லாம் முன்ன ரெண்டு வருஷம் கொரோனாக்கு முன்னாடி அப்படி திட்டினா இப்ப கொரோனாக்கு பிறகு உனக்கு கொரோனா ஒன்னாவது அலையில போயிட்டு திரும்பி வந்துட்ட நீ ரெண்டாவது அலையில போக மாட்ட உன ஒமிக்கிற அப்படியே கொண்டு போவாது அப்படின்னுக்குறாங்க வாழ்க்கை கொஞ்சம் பின்னாடி வாங்க திருமணம்னா என்னங்க பத்து பொருத்தங்கள் பார்த்து ஒன்பது கிரகங்கள் சேர்த்து எட்டு திசைகளுக்கும் ஏழு சுரங்கள் ஒழிக்க ஆறு சுவை உணவை போட்டு ஐந்து பூதங்களை சாட்சியாக வைத்து நான்கு வேதங்கள் ஊதி மூன்று முடிச்சு போட்டு இருமணம் இணைவதாங்க திருமணம் அப்படின்னா 1947 சொன்னாங்கன்னே அவசரப்பட்டு கைத்தட்டாதியா இப்ப இன்னைக்கு திருமணம்னா என்ன தெரியுங்களா 2000 பத்திரிக்கை அடிச்சு 20 கெடாவை வெட்டி நம்ம அண்ணன் மாதிரி ஒரு மைக் செட்டுக்கார கூப்பிட்டு தெருவெல்லாம் ஆரனை கட்டி விட்டு சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மச்சான அங்காளி பங்காளி எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம தலையில நாமளே மண்ணள்ளி போட்டுக்கிறதாங்க திருமணம் இன்னைக்கு சூழ்நிலை அப்படி வந்துட்டு ஒண்ணும் இல்லைங்க அன்னைக்கு மன்னார்குடியில இருந்து தஞ்சாவூர் போனங்க பெண்களுடைய மனநிலைய பாத்தங்கன்னு மன்னார்குடியில இருந்து தஞ்சாவூர் போறேன் பெண்களோட மனநிலை மன்னார்குடி போன தெரியுமா வயசான கிழவியுடைய மனநிலைய பாத்துங்க வயசான கிழவியோட மனநிலையா போறேங்க இந்த வடுவூர் கிட்ட ஒரு அண்ணன் கொஞ்சம் போதையா இருந்திருப்பாரு போல தடுமாறி ஏறிட்டாப்ல சரி நான் ஜன்னல் ஓரமா உட்காந்துருக்கேன் அண்ணன் வந்து என்ன நினைச்சாருன்னு தெரியல நான் வேற வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போட்டதுனால தம்பி பக்கத்துல உட்காருவோமா அப்படின்னு நினைச்சு உட்காந்துட்டாரு சரி உட்காந்தாரு வடுவூர்ல இருந்து கொஞ்சம் தூரம் போவையில பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு தம்பி தம்பி இந்த வடுவூர் இருக்குல்ல வடுவூர் அது ரொம்ப நாளா வடுவூர்ல இருக்கு இந்த மன்னார்குடி இருக்குல்ல மன்னார்குடி அதுவும் ரொம்ப நல்ல மன்னார்குடியில இருக்கு நீ அங்கிருந்து தானே வர ஆமாங்கண்ணா நீ என்ன பண்ற இந்த மன்னார்குடிய தூக்கி வடுவூர்ல வச்சிரு வடுவூரை தூக்கி மன்னார்குடியில வச்சிரு நானே நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருந்தேன் நமக்கு எதுக்கு வம்பு சரிண்ணே நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலானே அவர் சொன்னாரு நான் என்ன சொன்னேன்னு சொல்லு அப்படின்னாரு அண்ணே வடுவூர் இருக்குல்ல வடுவூர் அது ரொம்ப நாளா வடுவூர்ல இருக்கு
மன்னார்குடியில இருக்குல மன்னார்குடி அது ரொம்ப நாளா மன்னார்குடில இருக்குனே மன்னார்குடிய தூக்கி வடூர்ல வைக்கிறோம் வடூர தூக்கி மன்னார்குல வைக்கிறோம்னே அவ்வளவுதான் அப்படினே பிரச்சனை முடிஞ்சு போச்சு அதுக்கு பின்னாடி ரெண்டு கிளவி சொல்லுது அங்க பாத்தியாடி பட்ட பகல்ல ரெண்டு பைலோ தண்ணிய போட்டுக்கிட்டு என்னமா உள்ள பஸ்ல என்னமா அலப்புற கொடுத்தது அதுக்கு பக்கத்துல உள்ள கிளவி சொல்லுது இந்த அந்தாளா தேவலாண்டி இந்த வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போட்டிருக்கான் பாரு தாடி வச்சுக்கிறான் பாரு ஓவர் போதையில இருப்பான் போல அவனாவது வடுவூரை தூக்கி மன்னார்குடியில வையி மன்னார்குடிய தூக்கி வடுவூர்ல வையின்னு சொன்னான் ஆமா இவன் வச்சிடலாம் வச்சிடலாங்கிறான்டி இவன் வீவ சர்டிபிகேட் வாங்கி வச்சிடா போடுவான் இருக்கடி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெண்கள் பெண்கள்லாம் அப்படி இருக்கும் போது சொந்த அக்காங்க பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க போங்க நைட் ரெண்டு மணிக்கு போனான்னு சொல்லிதான் எவனாச்சும் ஒருத்தர் ரெண்டு ரூபா காசு கேட்டு நிப்பான் நைட்டு ரெண்டு மணிக்கு பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் போங்க எவனாச்சும் ஒருத்தர் ரெண்டு ரூபா காசு இருப்பாங்க ரெண்டு ரூபா காசு தான் கொடுங்கண்ணே எதுக்குற உனக்கு இந்த நேரத்தில் ரெண்டு ரூபா காசு ஊருக்கு போக குறையுது ஊருக்கு போக குறையுதா ஆமாண்ணே அது உண்மையிலே ஊருக்கு போக குறையிறது இல்லை அவனுக்கு ஊருக்கு அவங்க குறையிறது ரெண்டு மணிக்கு போனாலும் ரெண்டு ரூபா காசு கொடுத்து ரெண்டு ரூபா காசு கட்டு கொடுப்பாங்க அதுக்கு கட்டுப்பை ஒருத்தன் நான் போடாங்க ஓங்கி அடித்தேன் ஒருத்த நாட்டில் போய் உழுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கு பக்கத்தில் நான் சொல்லிருக்கிறான் என்னை கொஞ்சம் மெதுவாடிங்க நான் பாப்பா நாடு வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்காங்க ஏ சொந்த அக்காங்க மெட்ராஸில் கட்டி கொடுத்தோம் சரி அக்கா மெட்ராஸில் கட்டி கொடுத்துருக்குமே ஒரு நாள் தாம்பரத்தில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஊருக்கு வரதுக்கு பார்த்தேன் 150 ரூபா தான் இருந்துச்சு பசி வேற கொலை பட்டினி இப்ப பாருங்க காசு பத்தலன்னு சொன்னீங்கல்ல நம்ம தேவரை அன்பளிப்பு கொடுத்துக்கிறா பாருங்க செம்படவான் காடு காய்கறி கடையை அண்ணன் மதிப்பிற்குரிய ஏ அன்பு தேவர் அவர்கள் 300 ரூபாய் பட்டிமன்றத்தை பாராட்டி கொடுத்துருக்கிறாங்க இதே போல பட்டிமன்ற நிதி பற்றாக்குறையா போயிட்டு இருக்கு யாரா இருந்தாலும் அன்பளிப்பு கொண்டு கொடுக்கலாம் நாங்கள் வரிசையா பேரை சொல்லுவோம் ஆண்கள்லாம் பணத்தை கொண்டு வந்து பாக்கெட்ல கொண்டு வந்து கொடுக்கலாம் பெண்கள் அப்படி இல்லைன்னு சொல்லி வருத்தப்படணும் காதில் கிடக்கிறத மூக்கில் கிடக்கிறத கழுத்தில் கிடக்கிறத கழட்டி கொடுங்க நாங்கள் வாங்கிட்டு போவோம் இங்கே பாருங்க ஒரு அக்கா கழட்டி உள்ளார போடுதுங்க படுபாய் போ எதையுமே விடமாட்டாம இருக்கு அப்படின்னு எங்க அக்கா சென்னையில் கட்டி கொடுத்துருக்கோம் தாம்பரத்தில் நிகழ்ச்சி 150 ரூபா தான் காசு இருந்துச்சு அப்போதைக்கு டிக்கெட்டே 150 ரூபா வந்துடும் சரி நமக்கு ரொம்ப பசிக்குது அக்கா போ இங்க தானே கட்டி கொடுத்துருக்கோம் போற வழியில அக்கா வீட்டில் சாப்பிட்டு போவோம்ட்டு ஒரு கூட பிறந்த வீட்டுக்கு போறேங்க யாரு நீங்க போறீங்க நீங்க நான் போறேன் அக்கா தங்கச்சி தங்கச்சி அக்காவை கட்டி கொடுத்த வீட்டுக்கு போறேன் அண்ணன் போறீங்க இதே மாதிரி ஆமா தம்பி போறீங்க போகாத தம்பி போறேன் போகாத தம்பி போறீங்க இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அப்படி தங்கச்சி கல்யாணம் பண்ணி போயிட்டு இருக்கும் கார் ஊர்வலத்துல எங்க அவர் போயிட்டு வரங்க சரி இப்ப வேணாமா சரி ஓகே சரி அப்ப போட்டுக்கிறோம் போகாத தம்பி போயிருக்கேன் ஒரு கூட பிறந்தவ என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் வராத தம்பி நீ சொல்லுக்கா என்ன சொல்லணும் வராத தம்பி வராத தம்பி வந்திருக்க நல்லா இருக்கியா அப்படி இப்படி தானக்கா உன் தம்பி இது பண்ணுவேன் எங்க அக்கா கதவை திறந்துட்டு சொல்றா வாடா தம்பி வராத தம்பி வந்திருக்க சாப்பிடாமலா வந்திருப்ப நானே கொலப்பட்டினியில போறேன் சாப்பிடறதான் மெயின் காரணமா வச்சு போறேன் நான் அதுக்கு சும்மா இருப்பேனா நான் தான் பேச்சாளர் வச்சேன் நான் சொன்னேன் எங்க அக்காட்ட அப்படியே நான் சாப்பிட்டு வந்திருந்தாலும் நீ சாப்பாடு போடாமலாம் அனுப்ப போற நானாவது பால்ல தாங்க தயிர் எடுப்பேன் நீங்களே குலப்பட்டினியா போயிருக்கிய எங்க அக்கா பச்சை தண்ணிலேயே தயிர் எடுப்பா அதுக்கு அவ சொல்றா அப்படியே நான் சாப்பாடு போட்டாலும் கோவையில என் புள்ள கையில 200 500 வச்சு கொடுக்காமலா போயிடுவேன் விடுறது மாதிரி இல்ல நான் வச்சிருக்கதே 150 ரூபா யாரோட அக்கா சந்தோஷோட அக்காவில ஆமா சந்தோஷோட அக்காவா கொக்கா நானா அதான் சொல்லிட்டேன் அவ பச்சத்துல தயிர் எடுத்துருவோன்ட்டு நான் வச்சிருக்கதே 150 நான் சும்மா இருப்பேன்னா நான் உடனே சொன்ன பாருங்க அப்படியே நான் 200 500 கொடுத்தாலும் அதை வாங்குற மாதிரியாவும் பிள்ளைய வளர்த்துருக்க அதுக்கு அவ சொல்றா அப்படியே என் புள்ள வாங்கலன்னாலும் சாப்பிட்ட இலைக்கு அடியில 200 ரூபா வைக்காம போயிடுவா அப்படிங்கிறாங்க என்னங்க சின்ன கொண்டு படம் மறிக்கலங்க போது எங்க குடும்பமாங்க இன்னைக்கு பெண்களுடைய சாமர்த்தியம் பொறுப்பு தான் குடும்ப மகிழ்ச்சி பல குடும்பங்கள் பிரியறதுக்கு காரணமே பெண்களா தானே இருக்காங்க நீங்க ஒரு விஷயம் பாருங்க எந்த ஆண் மகனாதனே அனைய மனசாட்சி தொட்டு நான் சொல்றது உண்மையா இருந்தா கை தட்டினும்னே எந்த ஆண் மகனாவது வீட்டை விட்டு போவையில குடிக்கிறானாங்க வீட்டை விட்டு போகும்போது குடிக்கிறானா காலையில ஏன் குடிக்கிறது இல்ல திரும்ப வரையில தான் குடிப்பாங்க ஏன் ஏன் தெரியுங்களா இந்த பேய உள்ள அனுப்புனாதான் வீட்டுல உள்ள பிசாச சமாளிக்க முடியும் உண்மையா போயானே அது மட்டும் இல்ல இங்க இருந்து போகும்போது இவன்ட்ட காசு இருக்காது வரும்போது வேலை பார்த்துட்டு வரும்போது காசு இருக்கும் அதெல்லாம் அடிச்சுட்டு வருவோம் இல்ல நீங்க இந்த பாட்டில் என்ன என்ன பண்ற இல்ல இல்ல இது ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் இது ஒரு குவார்ட்டர் பாட்டில்னு வச்சுங்க என்னது குவார்ட்டர் பாட்டில் குவார்ட்டர் பாட்டில்
இது ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் கோட்டுன்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, சண்டாளி பொண்டாட்டி. சண்டாளி பொண்டாட்டி அங்கதான் வீட்டுல அவளை எதுவும் பண்ண முடியலையே. அவளை மாதிரி இருக்கிற இதையாவது எதுவும் பண்ணுன்னு சொல்லிட்டு மேல ரெண்டு தட்டு கீழே ரெண்டு தட்டு நம்மள்ட்ட எப்ப பார்த்தாலும் காசு கூடு அதை கூடு வட்டி காசு கட்டணும் குழு காசு கட்டணும் டியூ கட்டணும் புடுங்குறாளே. அவளை என்னதான் பண்றதுன்னு தெரியாம அவ கழுத்தை பிடிச்சி திருவுற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம ஆளு திருவு திருவு திருவுன்னு திருவுறாங்க. உள்ள உள்ளது என்ன சரக்குன்னா நினைச்சீங்க? சண்டாளி பொண்டாட்டி ரத்தம் ரத்தம். அவளைதான் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. அவளை மாதிரி இருக்கிற அவ ரத்தம் மாதிரி இருக்கிற இதையாவதே குடிச்சிருவோம் மடக்கு 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 மடக்குன்னு குடிச்சிடறேன். இதுதான் ஒவ்வொரு ஆண்மகனும் குடிக்கிறதுக்கான காரணமே. இது தெரியுது இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனா சில ஆளு நம்ம ஆளு அதுல தண்ணி ஊத்தமா ராவா அடிப்பான். ஏன் தெரியுமா? பொண்டாட்டி சண்டாளி நெஞ்சுக்குள்ள இருக்க இத ராவ அடிச்சாதான் அவ உள்ளார போய் எரிஞ்சு சாவுவ. அப்படிதான் நிறைய ஆம்பளை ராவ அடிக்கிறது. காதல்ல கூட நம்ம பயலுக கவிதை எழுதுவாங்க, நல்ல அழகா எழுதுவாங்க. பாருங்க அடுத்த அடுத்த வீட்டு பொண்ணு கூட இவங்க அழகா எழுதுவாங்க. ஆமா அன்பே, நம் காதல் எவ்வளவு தளத்தளவன அருகம்புல் போல வளர்ந்தது, அதன் கொப்ப எரும மாடு போல பரபரன்னு மெஞ்சிட்டு போயிட்டான். வானையும் நிலவையும் பிரிப்பது அம்மா வாசை, உன்னையும் என்னையும் பிரிப்பது உங்க அம்மாவின் ஆசை. குடும்ப மகிழ்ச்சி காரணம் எதிர்பார்த்தேன், எதிர்விட்டு சண்முகத்தோடு ஓடிவிட்டாய். பசங்க போன் பேசுறதுக்கும் பொண்ணுங்க போன் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. எப்படி நம்மால எப்படி பேசுவோம் தெரியுமா? ஹலோ ஹலோ ராஜநீதி என்னன்னா? ஆமா எங்க இருக்கீங்க? இந்த மேடையில தான் இருக்கேன். மேடையிலயா? சேப்பு கலர் கோட்டு போட்டுக்க பாருங்க. சரி ரைட்டு. இப்ப 12 மணி ஆகுது, வரையில தம்பி கோட்டுல கிடைக்காதுன்னாங்க. அப்படியே வரையில முத்துப்பேட்டையில முக்குட்டு சாலை ஒண்ணு இருக்கான், அங்க போயிட்டு அப்படியே வாங்கிட்டு ஏதாவது மிச்சர் பாயிட்டு வாங்கிட்டு வந்துருங்க. 50 ரூபா கூட சொல்லுவாங்க, கடை முடியாச்சு. ஐயய்யா சரி ரைட்டு. இப்படி பேசுவாங்க சத்தமா? ஆமா. இதுவே ஒரு பொண்ணு பேசுன்னு வச்சுங்கண்ணே, நல்லா பாருங்க. ஒரு பொண்ணு பேசுதுன்னு வைங்க. சரி சொல்லு. அப்புறம் சரி சொல்லு. அப்புறம் இந்த 4 வார்த்தை 4 மணி நேரம் பேசுங்க. இப்ப இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இப்ப இன்னும் சுருக்கிட்டாங்க. 2 வார்த்தை தான். நான் நல்லா சொல்றேனே, ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அது தம்பி கோட்டையில வந்து சொல்லிட்டு போறேன். எங்கயாவது ஒரு பொண்ணு இருட்டுல நின்னு போன் பேசிக்கிட்டு இருக்குன்னு வைங்க, ஏதோ ஒரு பயலுடைய வாழ்க்கை இருட்டா போகுதுன்னு அர்த்தம். அருமைங்க. அதுவே இந்த கட்ட விரல வச்சுக்கிட்டு யோக தரிசனி மாதிரி கூட சொல்லிக்கலாம், காலை நோண்டிக்கிட்டே கட்ட விரலால அந்த மண்ணை நோண்டிக்கிட்டே பேசுனுச்சுன்னு வைங்க, எவன் தலையிலயோ மண்ணு உழுவ போகுதுன்னு அர்த்தம். ஏங்க ஆளுங்க செல்லுல பேஸ்புக்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிக்கிறாங்க மில்லியா, அது போல ஒரு கன்றாவி குடும்பம் வேற எதுவுமே கிடையாதுங்க. இந்த பேஸ்புக்கில் ஆம்பளை புள்ள ஆம்பளை பைய ஒரு போட்டோ போட்டால் தர்மாஸ்பத்திரியில் இருக்கிற அனாதை பண்ண மாதிரிக்கு அப்படியே கிடக்குங்க. ஒரு லைக்கு ஒரு கமாண்டு கிடையாது. இந்த மாதிரி ஒரு புள்ள போட்டோ போட்டுட்டோம், வாவ் வெரி நைஸ் அப்படின்னு பிளாட் சொல்லல ஈ வைக்கணும் லைக்கும் கமாண்டும் பறக்குதுங்க. இது என்னங்க காரணம்? இப்போ நாங்களாம் அனாதை பண்ணமா? இந்த பேஸ்புக்கில் நாங்கள் போட்டோ போடுறது அவ்வளோ தப்பாங்க. ஒரு லைக்கு போட்டோம் நாங்கள், டப்புன்னு ஒருத்தன் 12:45 லைக் போட்டான், டப்புன்னு எடுத்து நன்றி சொல்ல போறேன், சாரி தெரியாம கைப்பற்றிச்சாங்க. ஏங்க பல குடும்பம் சீரியலிய காரணமே சீரியல், அது உங்களுக்கு தெரியுங்களா? அது மட்டும் இல்ல, டிக்டாக்னு ஒண்ணு இருக்கு. பல குடும்ப சீரியலிய காரணமே டிக்டாக் தான். எப்படி? புருஷன் வேலைக்கு போனதோட கதவை சாத்திட்டு பொண்டாடி டிக்டாக் எடுக்குதுங்க. டிக்டாக் அடிக்குது. உள்ளார டப்பாங்க நடக்குதுங்க. பல குடும்பம் சீரியலிய காரணமே சீரியல் தாங்க. ஆமாங்க. அன்னைக்கு எங்க வீட்டில் ஒரு நல்ல ஒரு நாடகங்க, அதுல பாம்பு வெடிக்கிற மாதிரி ஒரு சீனுங்க. ஆமாங்க. வம்சம் வம்சம் அது. ஆமா வம்சம். பாம்பு வெடிக்கிற மாதிரி ஒரு சீனுக்கா? அது வந்து பாம்பு வெடிக்கிறது கவுண்டர் வச்சிருக்காங்க 30-29 அதுல ஸ்கிரீன்ல காட்டுறாங்க. ஆமா டக்கு டக்கு டக் டக் அப்படியே வருது. 30, 29, 28, 27. எங்க அக்காவுக்கு பிபி 110, 120,
அப்படியாச்சும் இந்த சன் டிவில வள்ளின்னு ஒரு நாடகம் பண்ணதுமா வள்ளி 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 அப்படின்னு ஒரு நாடகம் போட்டான். என்னைக்கு இந்த வள்ளி வள்ளி வள்ளின்னு நாடகம் போட்டோன்னா அன்னையிலேருந்து நான் ஒல்லி 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 அப்படின்னு ஆயிட்டாங்க. ஏன்னா சோறாக்க போட்டதானே கண்டிப்பா. இந்த விஜய் டிவியில் கலக்க போது யாருன்னு ஒன்று என்னமா அது பேர் என்ன பிக் பாஸ். இந்த விஜய் டிவியில் பிக் பாஸ்னு ஒன்று போட்டால் தெரியுமா, அந்த பிக் பாஸும் இந்த 100 நாள் விலையும் ஒன்று. என்ன அந்த 100 நாள் விலைக்கு வெளியில் வந்து வேலை பார்க்கணும், அந்த பிக் பாஸில் வேலை பார்க்காம உள்ளாரே இருக்கணும் ரூமுக்கில். இந்த 100 நாள் விலையும் இந்த பிக் பாஸும் ஒன்று. ஐயா முன்னாடி கேட்டா இந்த அருந்தாங்கி நீசாவெல்லாம் பிக் பாக்ஸில் போயிருக்கல, நீங்களும் போனானே அப்படின்னு கேட்டா. அடி அருந்தாங்கி நீசாவை கூப்பிட்டாங்க, என்னை கூப்பிடலடி, நான் என்னடி பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். இந்த மோரையை கிட்ட கூப்பிட்டா போகணும் தானே, வீட்டுக்குள்ளேயே கடந்தா அப்படின்னு சொல்லி திட்டாங்க. அதே அந்த பிக் பாக்ஸை ஒரு வாரம் பார்த்தா, பார்த்துட்டு அடுத்த வாரம் வந்து சொல்கிறா, மாமா நீங்கள் பிக் பாக்ஸுக்கு நல்ல வேலை அடிக்க போகலை அப்படின்னு சொன்னா. ஏன்டி என்னடி ஆச்சுங்கிறேன், அதில் எல்லாரும் வந்து கட்டி கட்டி பிடிக்கிறாளுவோ, நல்ல வேலை நீங்கள் போகலை அப்படிங்கிறாங்க. ஏங்க இது கூட பரவாயில்லங்க, அந்த காலத்துல இருக்கிற பெண்கள் கூட பாராட்டுவாங்க. நல்லா 2 நாளைக்கு முன்னாடியே 3வது நாள் என்ன சமைக்கணுமோ அது 2 நாளைக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க. ஆமா, இன்னைக்கு எல்லா குடும்பத்திலயும் பாருங்க, திடீர் ரசப்பொடி, திடீர் சாம்பார் பொடி, திடீர் சிக்கன் மசாலா. அந்த அக்கா திடீர்னு கடையில வாங்குது, திடீர்னு பிரிக்குது, திடீர்னு சமைக்குது. அண்ணன் திடீர்னு வராரு, அண்ணனுக்கு 9 மணிக்கு திடீர்னு பரிமாறுது, அண்ணனுக்கு 10 மணி போல திடீர்னு நெஞ்சு வலிக்குது. ஆம்புலன்ஸ் திடீர்னு வருது, ஹாஸ்பிட்டலுக்கு திடீர்னு போறாப்ல, காலையில 4 மணிக்கு முடிஞ்சு போச்சுன்னு திடீர்னு அனுப்புறாங்க. இதே மாதிரி தாங்க கொரோனா திடீர்னு எடுக்குங்கறாங்க. யோக தரிசனம் ஒரு ரசம் வச்சுச்சு, யோக தரிசன ரசம் வச்சுட்டு அதுல சாப்பிட்டு அங்கே இருந்து ஆம்புலன்ஸ்ல போறாங்க, ஓய் 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 எதுக்கு அப்ள போயிட்டு இருக்கான். அங்கே இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஓய் ஓய் வந்துட்டு இருக்கு. அது என்னடா அப்படின்னா, யோக தரிசன அம்மா வீட்டுல ரசம் சாப்பிட்டவன் இவன் போயிட்டு இருக்கான், அங்கிட்டு ஓய் 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 போயிட்டு இருக்கான். குழம்பு சன் டிவியில் பறவை மூலியமா குழம்பு வைக்க கற்றுக் கொடுக்குது, அதை பார்த்து கற்றுக்கிட்டே அப்படின்னு சொன்னேன். அப்படியா எத்தனை மணிக்குன்னு கேட்டால், 11 மணிக்கு சண்டே சமையல் அப்படின்னு பறவை மூலியமாக கற்றுக் கொடுக்குது, அதை பார்த்து கற்றுக்கிட்டே அப்படின்னு சொன்னேன். உடனே கரிசட்டி குளம் அடுப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டாங்க. இப்போ பறவை மூலியமாக டிவியில் குழம்பு வைக்க போகுது, அதை பார்த்துக்கிட்டே ஏமாண்டுட்டு குழம்பு வைக்க போகிறா. இப்போ பறவை மூலியமாக வந்து சொன்னிச்சு, சண்டே சமையல் கருவாட்டு குழம்பு வைப்பது எப்படி அப்படின்னுச்சு. உடனே கருவாட்டை எடுத்துகிட்டு முன்னாடி ரெடியாக உட்காந்துட்டா. இப்போ பறவை மூலியமாக டிவியில் பாட்டு பாடிக்கிட்டே சமைக்க போது ஏமாண்டி அதை பார்த்துக்கிட்டே சமைக்க போகிறா. இப்ப பறவை மூலியமா பாட்டு பாடிட்டு சமைக்குது, கருவாட்ட அலச வேணும். பறவை மூலியமா டிவியில குழம்பு வச்சு டிவியில பாக்குற எல்லாருக்கும் ஏந்தான்னு எடுத்து கொடுக்குதுங்க. எல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்து ஆகா சூப்பரா இருக்கு, சுவையா இருக்கு சொல்றான். இதே போல நம்ம பண்ணாட்டி குழம்பு வச்சிருப்பா, போய் டேஸ்ட் பார்க்கணும் போறேன். பறவை மணிமா டிவியில் வச்ச குழம்பு கொதிச்சிருச்சு, ஏன் பண்ணாட்டி வச்ச குழம்பு கொதிக்கவே இல்லைங்க. ஏன்னா இவ அடுப்பே பத்த வைக்கலங்க. ஏன்டி அடுப்பை பத்த வைக்கலங்கிறேன், அதை அந்த கிளவி சொல்லவே இல்லை அப்படிங்கிறா. என்ன இதெல்லாம ஓரமா சொல்லுவாங்க, முதலில் அடுப்பை பத்த வைக்கவும் அடுத்து வீட்டை பத்த வைக்கவும் அப்படின்னு இதெல்லாம ஓரமா சொல்லுவாங்க. அதுதாங்க இதுல இருந்து என்ன தெரியுது, என்ன தெரியுது, குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்க கூடியவங்க பெண்க, கோயம்பேடுல மூட்டை தூக்கியாவது குடும்பத்தை காப்பாத்துறவங்க ஆண்கள். ஏன் அதுக்கு குழம்புன்னு பேர் வச்சான் தெரியுமா, அது என்ன குழம்புன்னு பல புருஷங்களுக்கு குழம்பி போய் நிக்கிறனால தான் அதுக்கு பேர் குழம்புன்னு பேர் வச்சான். இப்ப கோயம்பேடுன்னு சொன்னேன், எங்கால அதுவே அழகா ஒரு பாட்டுல சொல்லியிருப்பான், கோயம்பேடு மார்க்கெட்ல வந்து பாரதி பொன்னி முட்டை தூக்குறான் ஆனா என்னடி. அடுத்து என்ன பேச போறான் தெரியல, எங்க அண்ணியை பத்தி ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்க, யோக தரிசினி, யோக தரிசினி கும்பல் இல்ல சத்தம் விட்டா கொத்து பரோட்டா, உங்க அணிய ரூட் எடுக்க தம்பி கோட்ட பிள்ளைங்களை கூப்பிட்டு வரட்டா, மாட்டுனா மட்டனு சிக்கனா காச்சிக்கனு நடுவர் அவர்களே,
எப்படியாவது வாழ்நாள்ல ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சாங்க. பேசின அக்கா பேரு வளர்மதி, அந்த பொண்ணு பேரு வான்மதி. வாழ்க்கையில எப்படியாவது ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லி 2011 ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. இங்க பாஸ் ஆகுறாங்க, டெல்லியில போய் தோத்து போறாங்க. 2015 ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, இங்க பாஸ் ஆகுறாங்க, டெல்லியில போய் தோத்து போறாங்க. அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, அப்பா ஐஏஎஸ்க்கும் நமக்கும் ரொம்ப தூரம் போலப்பா, நீங்க வேற டிரைவரா இருக்கீங்க, நம்ம குடும்பத்துக்கு இது ஒத்து வராது போலப்பா. ஏங்கன்னு அப்படி சொல்ற, அது ஏதோ கோச்சிங் சென்டரில் சேர்ந்தாதான்ப்பா பாஸ் பண்ண முடியுமா, என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்கையில் அந்த அப்பா கார் டியூ கட்ட வச்சுருந்த பணத்தை எடுத்து அந்த பொண்ணை கோச்சிங் சென்டரில் சேர்த்து விட்றாங்க. 2016 அந்த பொண்ணு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுனா, இங்கேயும் பாஸ் ஆனா, டெல்லியிலையும் பாஸ் ஆனா. ஒரு கொங்கு தமிழச்சி நடுவர் அவர்களே, ஒரு கொங்கு தமிழச்சி வருங்கால கலெக்டரா இந்த மண்ணில் வந்திருக்கான்னு சொன்னா, அது அவங்க அப்பா கொடுத்த டியூ பணம் தாங்க. இதை நான் ஏன் தம்பிக்கோட்டையில் நின்று நான் வந்து பதிவு பண்ணுறேன் தெரியுங்களா? ஒரு கலெக்டரின் மகன் கார் டிரைவர் ஆக முடியாது. ஒரு கலெக்டரின் மகன் எந்த சூழ்நிலையிலும் கார் டிரைவர் ஆக முடியாது. ஆனால் கார் டிரைவரின் மகள் கலெக்டர் ஆக முடியும் என்று சொன்னால் அது அப்பா என்கின்ற மூன்றெழுத்து மந்திரம் தாங்க. ஆடைகளின் சாயமும் எழுப்பதுண்டு, அன்பர்களின் சாயமும் எழுப்பதுண்டு, ஆகாய சாயமும் எழுப்பதுண்டு. இந்த நாட்டிலே வெளுக்காத ஒரு சாயம் இருக்கிறது என்று சொன்னால் அது அன்னம் தரக்கூடிய விவசாயம்ங்க. காதரி காவேரி ஆதரவும் இல்லாம, கார்மேகத்தின் ஆதரவும் இல்லாம எப்படி நடக்கும் வெள்ளாமனு ஒரு கவிஞன் கேட்டான். இன்னைக்கு எத்தனையோ விவசாயிங்க வயல்ல தண்ணி இல்லைனா கூட தன் குடும்பத்துக்காக பாடுபட்டு இருக்குது. ஆண் வர்க்கம் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் தன்னுடைய இளமை காலங்க. நம்ம பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா, அவன் எந்த வயசுல வாழ்க்கையை அனுபவிக்கணுமோ, எந்த வயசுல வாழ்க்கையை ரசிக்கணுமோ, அந்த வயசுல போய் வெளிநாட்டுல கிடக்குறாங்க. யாரு போறது? குடும்பத்தை சுமக்கின்ற ஆண்மகன் தாங்க போறான். அவன் போயிட்டாங்க, 3 வேளையெல்லாம் சாப்பிடறது இல்லைங்க, முடிச்சாதாங்க சாப்பிடுவான். முடி வெட்டினால் கூட ஒட்ட வெட்டுவானே தவிர ஒருபோதும் விட்டு வெட்டியது கிடையாது. காரணம், தான் அசிங்கமா இருந்தாலும் ஊரில் தன் குடும்பம் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆண் நினைக்கிறானே. அப்படிப்பட்ட இளைஞர்களுடைய உழைப்பு தாங்க ஒவ்வொரு குடும்பத்துடைய மகிழ்ச்சிக்கு காரணம். தஞ்சாவூர் பெரிய கோவில்ல எப்பொழுதுமே ஒரு சென்டிமெண்ட் இருக்குங்க. பொதுவா அந்த கோவிலுக்குள்ள காதல் ஜோடியும் அரசியல்வாதியும் உள்ள போக மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அரசியல்வாதி உள்ள போனா அவங்க பதவி பறி போயிடும்னு ஒரு நம்பிக்கை. காதல் ஜோடி உள்ள போனா அந்த ஜோடி பிரிஞ்சிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. இன்னமும் அந்த நம்பிக்கை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் இதை நான் உங்கள்ட்ட பதிவு சொல்றேன்னா, அந்த கோவிலுக்கு உண்மையாகவே அந்த சக்தி இருக்கு. தங்க கிரீடத்தை தலையில வச்சவொடனே ரெட்டிய பெயில விழுதுனா ஆந்திரா திருப்பதி இல்லைங்க. நீதிக்காக மகனையே கொண்ட மனுநீதி சோழன் வாழ்ந்த மண்ணுங்க. ஆண்களின் உழைப்பு தான் இன்னைக்கு உலகத்தையே வந்து உயர்ந்து பார்க்க வச்சிருக்கே. ஆமாங்க. ஒரு உங்கள்ட்ட ஒரு 10 சாக்லேட் கொடுக்குறேன், 4 சாக்லேட் எடுத்துறேன், என்ன குறையும்? சாக்லேட் குறையும். ஒரு 10 ஆப்பிள் தரேன், 4 ஆப்பிள் எடுத்துறேன், என்ன குறையும்? ஆப்பிள் குறையும். அல்ல அல்ல, குறையாததுங்க. கடல் வளம் கொண்ட தாய், அந்த கடல்ல மீன் பிடிக்க போறோம், என்ன குறையும்? மீன் குறையும். ஆனா இங்க மீனவன் குறைஞ்சிட்டு இருக்கானுங்க. தன் உயிரை பணயமா வச்சு தன் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்தணும்னு உழைக்கிறதுக்காக போறான் பாருங்க, கட்டுமரத்தை எடுத்துக்கிட்டு. அப்படிப்பட்ட ஆண்களின் உழைப்பு தாங்க குடும்ப மனநிறைவுக்கு காரணம். ஒரு படித்த இளைஞன்ங்க முத மாசம் சம்பளம் வாங்குறான், கொண்டு போய் நேரம் அவங்க அம்மா கையில கொடுக்கறான். அவங்க அம்மாவுக்கு ஒரே கோபம், ஏண்டா உனக்கு கஷ்டப்பட்டு ரத்த வேர்வையெல்லாம் வந்து ரத்தமா அவர் சிந்தி சிந்தி வந்து உனக்கு இது பண்ணாரடா, படிக்க வச்சாரடா, அவரு கையில கொடுக்காம முத மாச சம்பளத்தை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கிறியடா, ஏன் உனக்கு 10வதுக்கு நீ ஹால் டிக்கெட்டுக்கு பணம் இல்லைன்னு சொன்னடா, அவர் தான்டா கொடுத்தாரு. நீ 12வது முடிச்ச உடனே காலேஜ் சேர்றதுக்கு அந்த ஆளு மூட்டை தூக்கி உன வேலை பார்த்து படிக்க வச்சு உன டிகிரி வாங்க வச்சாரா, இப்ப கொண்டாந்து முத மாச சம்பளத்தை என்கிட்ட கொடுக்குறியே, உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லையா அப்படின்னு அந்த ஆண்மகன் சொன்னான். அம்மா, நீ சொன்ன மாதிரி அப்பா 10வது படிக்கும் போதும் பணம் கொடுத்தாரு, 12வது படிக்கும் போதும் பணம் கொடுத்தாரு, நான் காலேஜ் போகலையும் பணம் கொடுத்தாரு, என்ன ஒரு வித்தியாசம்மா? ஒவ்வொரு முறையும் நான் அப்பாட்ட கேட்கும்போது அப்பா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, வாங்குற என்னுடைய கை கீழே இருக்கும்,
முஸ்லிமே முழங்கி வா, கிறிஸ்துவனை கிளம்பி வா என்று நான் கூறவில்லை. மனிதனை எழுந்து வா, மானுடம் படைக்க வா. உன் பாதங்கள் நடக்க துவங்கினால் பாதைகள் மறுப்பதில்லை. சுடுமறை நெருப்பு, சுற்றுமறை பூமி, போராடும் வரை மனிதன் ஞாலம் கருதினும் கைகூடும். அடி நானும் அவனும் ஒரு கட்சி. காலம் ஒரு நாள் சொல்லட்டும், ஆண்கள் கடலை எரித்த தீக்குச்சி. வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப அற்புதமா கிளம்பி வர மாதிரி இருக்கும். அப்ப ரோட்ல பாக்கிறோம், கையெடுத்து கும்பிடும், மாரியம்மனே வர மாதிரி இருக்கடா, இதாண்டா குடும்பத்து பெண்ணு, குத்து விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படியே வரீங்க, எல்லா பேரளவலி பேத்தலவலி அவங்க ஆயல் அவளி எல்லாத்தையும் அள்ளி போட்டு அப்பிக்கிட்டு வாயில் லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிட்டு அப்படியே நாய் கடிச்சது மாதிரிக்க வருது. இந்த பாப்பா பட்டோட்ட பக்கத்தில் ஒரு கும்பவாசத்தை கலைச்சிட்டு போனேன். அங்கே ஐயர் ஓதினார், ஓம் அஷ்டபந்திர மகா கும்பவசகம் ஓம் கிரீம் கிரீம்னு ஓதினார். இந்த பாப்பா அந்த கொஞ்சம் கிரீம் கொஞ்சம் கொடுங்களேன், இன்னும் கொஞ்சம் தடை பார்க்குறேன், கொஞ்சம் வெள்ளையாகணும் பாப்பா அப்படின்னு கேட்குது. ஏன்னா அப்படி ஒரு பழக்கதோஷம். இன்றைக்கி அந்த காலத்தில் உள்ள பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி குளித்தாங்களே, அப்படி ஒரு அகலத்தில் பொட்டு வச்சாங்களே, அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிறீங்களா அப்படின்னு இவர் கேட்குறாரு. மேலே சொல்கிறேன், இந்த வகுடு எடுக்கிறீங்கள, அந்த வகுடு எதுக்கு எடுக்கிறீங்க? மேலே இந்த பெண்களை போல் தலைமுடியை ரெண்டாக பிரிக்கிறது யாராலையும் முடியாதுங்க. நம்மளால என்ன அந்த கப்பில் ஊற்றி இப்போ அளவு பார்ப்பாந்துருமா, அளவு சரியாக இருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் கூட மில்லி மாறி போயிடும். ஆனால் பெண்கள் இந்த தலைமுடியை பிரிப்பாங்க பாருங்கங்கிறங்க, இந்த மூக்குக்கு நேராக அந்த சீப்பை வச்சு இப்படியே விட்டாங்கன்னு வச்சுங்களேன், தலையை பிரிக்கிறதுக்கு மூணு இப்படியே விட்டாங்கன்னு வச்சுங்களேன், சும்மா ராமநாடு பாலர்களை பாம்பன் பாலம், அந்த பாம்பன் பாலம் பழக்கம் வரைக்கும் டபார்னு இப்படி பழக்கம் தலை. இப்படி பிறந்த என்ன, ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்த வீடு அப்படின்னு அர்த்தம். இந்த பிறந்த வீட்டுக்கும் இந்த புகுந்த வீட்டுக்கு இடையில நடுவில் வகுடு போது பற்றியெல்லாம், இந்த வகுடுக்கு நேராக பொட்டு வைப்பீங்க சிவப்பு போட்டு, அது எதுக்காக வைக்கிறது? இந்த பிறந்த வீட்டுக்கும் இந்த புகுந்த வீட்டுக்கும் எந்த ஒரு சண்டை வந்தாலும், எந்த ஒரு சச்சரவு வந்தாலும், இந்த குங்குமத்தின் நிறமான இரத்தத்தை சிந்தியாவது என் குடும்பமானத்தை காப்பாற்றுவேன் என்பதற்காக வைக்கிற பொட்டு தான் அந்த குங்கும பொட்டு. இந்த யாராச்சும் இந்த மாதிரி பொட்டு வைக்கிறீங்களா? இல்லை, எல்லாம் ஒட்டு, தேள், பாம்பு, பூரான், நட்டுவாக்களி, அது மட்டும் தான் வைக்கலன்னா நட்டுவாக்கள்னா இதை போட்டுரும், நட்டோகலி மட்டும்தான் வைக்கிறது. பாக்கெல்லாம் ஒட்டு 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 ஒட்டுன்னு செவத்தில் ஒட்டி இருக்கு, எறும்பு மாட்டு முதல்ல ஒட்டி போகுது, ஆற்றுல குளிச்சுட்டு இப்படி இருக்குது. இப்போ நம்மளே இந்த மாதிரி நடுவில் வகிடு எடுத்து அப்படி மஞ்சள் தெளிச்சு ஒரு பெருசாக ஒரு குங்குமம் போட்டு அந்த வகிடுக்கு நேராக வச்சுக்கிட்டு வந்துச்சு. எங்கள் ஊரில் ஒரு கிளவி, நான் பார்த்து கேட்டேன், என் கிளவி ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்து விடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். போடா லூசு பேல, இது பிறந்த விடும் கிடையாது, இது புகுந்த விடும் கிடையாது, ஈரு பேனு டிராபிக் ஜாம்லாம் புறத்துக்கு எடுத்து விட்டுருக்கேங்குது. அதுவும் இன்னும் அந்த காலேஜில் படிக்கிற பொங்கல் பிள்ளையில பார்த்தாங்க, இருக்க லெஃப்ட் அ ரைட்டு அ லெஃப்ட் அ ரைட்டு, என்னம்மா அது லெஃப்ட் ரைட்னு இருக்கிறேன், இதான் டேக் டைவர்ஷன், பேனை திசை திருப்பி விடுறாங்களாம் அவங்க. சரி, என்னம்மா இதுக்கு நேரம் இந்த வகுடுக்கு நேரம் ஏமா குங்கும போட்டு வச்சுக்கிறேன்னு கேட்டாக்கா, அதான் டிராபிக் சிக்னல், இதை பார்த்துட்டு நெத்திக்கு இளைஞ்சோரமா அப்படியே யூடர்ன் போட்டு பேனு பின்னாடி போயிடும் அப்படிங்குது. இப்படியெல்லாம் இருக்கிறீங்களே, நீங்களா குடும்பத்தில் பொறுப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் கேட்குறேன், இன்னொன்று கேட்டார் சந்தோஷ், அந்த காலத்தில் பெண்கள் ஜாக்கெட் எல்லாம் வாழ்ந்தீங்க, அதுக்கப்புறம் ஜாக்கெட் போட்டிங்க, அதுக்கப்புறம் ஜாக்கெட்டுக்கு முன்னாடி சன்னல் வச்சிங்க, அப்புறம் கம்பி வச்சிங்க, அப்புறம் கதவு மாட்டினீங்க, இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பின்னாடி ஒரு குஞ்சம் கட்டி தொங்குதே ஏன் ஏன்னு கேட்குறேன். வண்டியில் வைக்க போகிற ஏற்றிட்டு போகிறதுக்கு நம்மளால் வைக்க போகிற சரிஞ்சிடாமல் கட்ட வந்துடுமா, பின்னாடி வரி இருக்கு கட்டி, அதே மாதிரி பின்னாடி ஜாக்கெட் பண்ணி கட்டியிருக்குங்க, அதில் கீழே வர குஞ்சம் வர கட்டி இப்படியே போகுது, ஜிங்கி ஜிங்கின்னு போகும்போது அது பின்னாடி போகிற கண்ணில் அடித்து கண்ணு போட்டே போகுது. ஏன் இப்படி, இதில் என்ன பொறுப்பு உங்களுக்கு? அந்த பின்னாடி அந்த நாட், அதுக்கு பேர் நாட்டாங்க, நாட் அப்படின்னா என்ன, இல்லை நாட்டுனா பின்னாடி முதுகு இல்லை, பின்னாடி முதுகு இல்லைன்னு அர்த்தம். அந்த நாட்டை அதை கட்டி தொங்குட்டு குஞ்சத்தை கட்டிட்டு அதை போற போக்கு, அடாடாடாடாடா தாங்கவும் முடியல பார்க்கவும் முடியலங்க. அதுவும் சில பேர் சாக்கெட்டில் கல் வச்ச சாக்கெட் போடுறாங்க. என்னைக்கு இந்த பெண்கள்லாம் கல் வச்ச சாக்கெட் போட்டியலோ, அன்னையிலேருந்து நிறைய ஆம்பளைக்கு கிட்னியில் கல் வந்துருச்சு, அங்கே உள்ளது இங்கே டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு, உரசி உரசி என்ன இப்படியெல்லாம் இருக்கிறீங்களே, இதெல்லாம் என்னங்க? உடையில நாகரிகம் இல்லையே, உடையில பொறுப்பு இல்லை, மஞ்சள் தேய்க்க குளிக்கிறதுல பொட்டில் வைக்கிறதுலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல, இவர் கேட்டுக்கிறார். அதுதான் ஒரு பாட்டில் சொன்னால், உடலகை ஊருமைச்ச காட்டக்கூடாது, இதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் பொறுப்போடு தான் இருக்கோம் அப்படின்னு இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த காரைக்கால் யோக தர்சினி அவர்கள் வருகிறார்கள். வாங்கம்மா, சோரா கைத்துட்டுங்க. நேற்று கோயம்புத்தூர் பட்டிமன்றம் போயிருந்ததுனால பார்த்து. அப்படியாம்மா, நல்ல வேலைம்மா.
என்று எல்லாம் அல்ல தாயவளை வணங்கி ஆர்மமா ஒழுக்கத்தை ஒன்றாக்கி உயிர்மை எழுத்திட்டு இயலிசை நலம் வைத்து வேதங்கள் நான்கென படைத்து நிலத்தை ஐந்தாக்கி சுவையை ஆறாக்கி இசையை ஏழாக்கி எட்டு தொகை பாடி நவக்கோள் காட்டி நவரசம் பூட்டி பத்து பாட்டு பாடி பன்னிரு திருமுறைகள் இயற்றி பதினெண் கீழ்கணக்கு கொடுத்த இன்னா நாற்பது இணைவை நாற்பது என்று நாற்பது நாற்பது பாடல்கள் மூலம் சமூகத்தை சீர்திருத்தி அறுபத்தி நான்கு கலைகள் வளர்த்து தொண்ணூற்றி ஆறு சிற்றிலைகள் படுத்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தின் மூலம் உலகத்தை ஆளலாம் என வள்ளுவத்தை கொடுத்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறட்பாக்களை கொடுத்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களை கொடுத்து பத்தாயிரம் கவிதைகள் முத்தாக அளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என பாடு என்றேன் முத்தான தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மக்கள் நம்மள மேடை ஏத்தி பார்த்து கீழே மண்ணுல உட்காந்து மணிமணியா தமிழ் கேட்டுக்கிறீங்க. ஊர் மக்கள் அத்தையும் பேருக்கு என்னோட நன்றி கலந்த வழக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கு நல்லது ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்க கூடிய எங்க அப்பாவுக்கும் ஞானசேகரன் அப்பாவுக்கும் என்னுடைய நன்றி கலந்த ஒரு வணக்கத்தையும் தெரிவிச்சுட்டு நான் தெய்வம் ஆக்க நினைக்கும் என் மாமியாரையும் வணங்கி விட்டு என்னமா தெய்வம் ஆக்க நினைக்கும் மாமியார் மாமனார் ஆல்ரெடி தெய்வம் ஆயிட்டாரு கிளைதான் இருந்துட்டு உயிரை வாங்குது நல்ல குடும்பத்து பெண்மணி. ஆனா உண்மையிலேயே ரொம்பவே அருமையான ஒரு ஊருங்க அருமையான ஒரு மண்ணுங்க. இன்னைக்கு பாருங்க வாடிவாசலுக்கே சொர்க்கவாசல் திறந்த எங்க விவசாய மக்கள் வாழக்கூடிய மண்ணுங்க இந்த மண்ணு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா எல்லையில நின்னு உயிரை பணையம் வைத்து எல்லையில நின்னு காவல் காக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் நீங்க தெய்வம்னா விதையை பணையம் வைத்து விவசாயம் செஞ்சு உலகத்துக்கே சோர் போடக்கூடிய எங்க விவசாயிகளும் எங்களுக்கு தெய்வம் தான் சொல்ற அளவுக்கு நீ விவசாய மக்கள் பிறந்த ஒரு பூமிங்க இந்த பூமி. விவசாயிகளுக்காக பேசுறேன் கைத்தட்டணும் கைத்தட்டணும்னா எனக்கு தூக்கம் வந்துடும் அப்படி ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு இருக்கு. அப்படி ஒரு அருமையான ஒரு ஊர்ல நின்று பேசுறதே உண்மையிலேயே வரம் நடுவர் அவர்களே பரவாயில்ல. நடுவர் இன்னைக்கு நீங்க நடுவராக இருந்து இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட வந்து பேச வரேன். அதனால நடுவர் ஒரு நாலு வாரத்தை புகழ்ந்துட்டு நான் வேணா போறேன். நல்லா புகழுமா இவ்வளவு நேரம் வந்து பெருவை சந்தோஷ் புகழ்ந்தாரு சாரி பேசினாரு உங்களை பத்தி ஒரு நடுவர் தின்னத்தான் வந்துட்டு ஒன்று அடியில திருக்குறள் மாதிரி இருந்தாலும் ஒன்னே முக்கால் அடிமாது ஒன்னே முக்கால் அடியில ஆல்ரெடி குறைச்சிட்டேன் உங்களை பார்த்து ஒரு கோற்று வரிகள் கோற்றா இல்ல ஒரு கட்டிங் வரிகள் நீ காரைக்கால் நிரூபிக்கிறமா கிடையாதுங்க. இதுக்குதான் பொறுப்பான பொம்பளப்புல வேணும் பன்னெண்டு மணிக்கு மைக் எடுத்தாலும் புகழும். ஆமா ஞாபகப்படுத்துகிற அறிக்கை டைம் நிமிந்து உட்காருங்க அது அப்பா கொடுக்கல பாருங்க அப்பா கூட நினைச்சிருக்காரு என் புள்ள முன்னாடி பேச என் புள்ள முன்னாடி பேசணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா நீங்க தான் வந்து சொதப்பிட்டீங்க ஏன்னா இதுதான் ஆண்களுடைய பொழப்பு.
கல்யாணம் பொண்ணு கொடுப்பாங்களா கல்யாணம் ஆகுமானுமே வாய்ப்பு இல்ல ராஜா வந்து நின்னுகிட்டோம் அப்பையிலேந்து பொம்பளைங்க அப்படி பொம்பளைங்க எப்படி ஜெய்சங்கரன் உங்க பொண்டாட்டியால உங்களுக்கு நிம்மதி இல்ல பொண்டாட்டி கொடுமைப்படுத்துறாங்க இதுல நடுவர் நீங்களும் சேர்ந்து ஒத்து ஊதுனீங்கல்ல நடுவருக்கு சரி அப்ப நீங்க தான்ப்பா சாட்சி அவருக்கு அதான் வேலை திருவள்ளுவர் திருவள்ளுவரோட ரொம்ப கெட்டிக்காரிய பொண்டாட்டி தெரியுமா உனக்கு எப்படி திருவள்ளுவரோட ரொம்ப கெட்டிக்காரிய மொண்டாட்டி எப்படி வாழ்க்கைன்னா என்னன்னு திருவள்ளுவர் ஒன்னே முக்கால் அடியில புரிய வச்சாரு சரி என் மொண்டாட்டி ஒரே அடியில புரிய வச்சா இதாண்ட வாழ்க்கை புரிஞ்சுக்கடா பொண்ணு இல்ல ஒண்ணு இல்ல இப்ப அப்பா நீங்க தான் சாட்சி வந்ததுல இருந்து பொண்டாட்டி சரியில்ல பொண்டாட்டி சரியில்ல பொண்டாட்டி சரியில்ல பொண்டாட்டி குணப்படுத்துறா பொண்டாட்டி அடிக்கிற பொண்டாட்டி மதிக்க மாட்டான்னு வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கத்துனீங்க இல்ல பொண்டாட்டியில நிம்மதி இல்ல இல்ல பொண்டாட்டி மதிக்க மாட்டாள்ல பொண்டாட்டி அடிக்கிறாள்ல நிகழ்ச்சி முடிஞ்சு ரெண்டு பேரும் நாளைக்கு ஏன் கூட வாங்க ரெண்டு பேருக்கு டைவர்ஸ் வாங்கி தரேன் முதல்ல ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க என்ன தெரியுமா இன்னைக்கெல்லாம் பாருங்க கல்யாணம் ஆகாத பிள்ளைக்கு கூட ஒரு வரம் தான் வருது கல்யாணம் ஆகிய புருஷ விட்டுட்டு போன பிள்ளைக்குதான் நீங்க பத்து வரன் வந்துகிட்டு இருக்கு பாத்துக்கங்க நீங்க தப்பிச்சு பேருங்க உங்க பொண்ணாட்டிக்கங்க நிறைய வரன் வரும் பரவாயில்லையா இல்ல வந்ததுல இருந்து பொண்ணாட்டி நாங்களாம் மேக்கப் போடுறோமா பியூட்டி பார்லர் போடுறோமா இல்ல தெரியாம தான் கேக்குறோம் ஆமா மேக்கப் தான் போடுறோம் நான் ஆறு மணிக்கு போட்டேன் மூணு மணி நேரம் தான் தாங்கும் ஒழுகி ஊத்திருச்சு அம்பிட்டும் பரவாயில்ல ஒத்துக்கிறேன் ஏன்னு கேட்டா இப்படி சாத்தி வச்சு மூஞ்சல மேக்கப் எல்லாம் அடிச்சு இந்த கண்ணுல ரெண்டு வெள்ளரி பழத்தை அறுத்து வைக்க அந்த மாதிரி ரெண்டு வெள்ளரி காய அறுத்தப்பான் கண்ணுல இவன் வச்சுட்டு அங்கிட்டு திரும்பறது என் முட்டாட்டி எடுத்து தின்னுபுறது வச்சுட்டு அங்கிட்டு திரும்பறது என் முட்டாட்டி தின்னுபுறது அவன் தேங்க உன் முட்டாடிக்கல மேலுக்கு மேக்கப் போட முடியாதா ஏன்டா மூணு கிலோ வெள்ளரி பழச்சு பிஞ்சு திங்கிறாடா உன் முட்டாட்டி நீங்க வேற செட்டப்பா பாத்துட்டு போயிட மாட்டீங்க தெரியுது இது கல்யாணம் ஆகாத ப்ராப்பர்ட்டிங்க நான் கல்யாணம் ஆன ப்ராப்பர்ட்டியை சொல்லிக்கிட்டேன் கல்யாணம் ஆன ப்ராப்பர்ட்டியை சொல்றீங்களா இருந்தாலும் உனக்கு சேத்தை சொல்லி வைக்கிறேன் தம்பி வந்ததுல இந்த பொண்ணுங்க சரியில்லை பொண்ணுங்க சரியில்லை அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க ஒரு பொம்பளை வயித்துல பிறந்துகிட்டு ஒரு பொம்பளையோட வாழ்ந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளையும் பெத்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளை கூடவும் பிறந்துட்டு பொம்பளைங்க வந்து இங்க மேடை திட்டி சொல்றீங்க இப்ப உடனே மாரியம்மா கண்ண குத்தாது இல்லங்க அப்படி காலே உடஞ்சி போனா கூட எந்த பொண்டாட்டிய பத்தி நீங்க குறை சொன்னீங்களோ அந்த பொண்டாட்டி தானே வீட்டுல வச்சு உங்களுக்கு நாளும் பாக்கணும் அந்த உடஞ்ச ஒத்த காலம் வந்து நிப்பாயா பொண்டாட்டி உடஞ்ச ஒத்த காலம் வந்து நிப்பாளா அப்படியாப்பட்ட பொண்டாட்டியை பார்த்து பொண்டாட்டி அதுல வேற நீங்க என்ன சொன்னீங்கன்னா எந்த ஆம்பளையாவது யாரு தம்பி சொன்னா நினைக்கிறேன் எந்த ஆம்பளையாவது வீட்டை விட்டு வெளியில போறப்ப தண்ணி அடிக்கிறானா போயிட்டு வர்றப்ப தானே அதை அடிச்சிட்டு வரான் நான் என்ன கேக்குறேன் எங்க அக்கா எல்லாம் வீட்டுல என்ன பாரா நடத்துது
கேக்குறேன் இல்ல வீட்ல நாங்கனா சாரையம்ம குடிச்சு இது பண்ணி காச்சி விக்கிறோம் நீ வீட்ல இருந்து குடிச்சிட்டே போறதுக்கு அதானே நீ வெளியில போய் குடிச்சிட்டு அங்க சாக்கடல நாயோட நாயா விழுந்து கிடக்குற அப்ப கூட வந்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏக்கா உன் புருஷன் அந்த சாராய கல்ல விழுந்து கிடக்கும் அப்படிங்கும்போது அந்த அக்கா இங்கே இருந்து பதறி கூட்டி போய் நீ எடுத்த வாந்தி எல்லாம் தொடச்சு உன பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து தலையில நாலு தண்ணியை ஊத்தி உன நாலு எத்து ஏத்தி உன படுக்க வச்சு உன சோறு போடுதா இல்லையா அப்ப தொடக்கும்போது ஜெய்சங்க சொல்லிக்கிறாரு வேற பேரை சொல்லிக்கிறாரு என்னது பொண்டாட்டி ஓங்கி பழிச்சு நினைச்சிருக்கா என் பேரை சொல்லாம எவ பேரைய சொல்றா பொண்ணு இல்ல அப்படியேப்பட்ட பொண்டாட்டிய வந்து மேடை ஏறி பொண்டாட்டிகள பொறுப்புள்ள பொண்டாட்டிகள பொறுப்புள்ள நடுவர் உங்களை பாத்து கேக்குறாங்க பிள்ளையார் ஏங்க இன்னைக்கு பேச்சுலரா இருக்காரு கல்யாணம் பண்ணாம ஏமா ஏன் தெரியுமா தன் தாயை போல ஒரு பொறுப்பான பெண்ணை என்னைக்கு நான் பாக்குறேனோ அன்னைக்கு தாங்க நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அது வரைக்கும் நான் கல்யாணமே பண்ண மாட்டார்னு பிள்ளையார் இன்னைக்கு அரச மரத்துல ஆத்தங்கரையில உட்கார்ந்து இருக்காருன்னா பொறுப்பான ஒரு பெண் இருந்தா தாங்க அந்த வாழ்க்கை அன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா இன்ன வரைக்கும் அவருக்கு ஏன் பொண்ணு கிடைக்கல ஏன் கிடைக்கல எந்த பொண்ணு பொறுப்பா இல்ல அதனால கிடைக்கல அதாவது பூமியில அவர் தேடல மேலதான் தேடிக்கிட்டு இருந்திருக்காரு பூமியில தேடல பூமியில தேடினா யோகதர்சன் மாதிரி அழகான பொண்ணு ஐயோ கிளம்புங்க அந்த காலத்துல கூட என்ன சொன்னாங்கன்னா சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு தான் சொன்னாங்களே தவிர அப்பா பாக்கெட்ல எடுத்து வை செல்ல கண்ணு யாரும் சொல்ல கிடையாதுங்க வந்ததுல இருந்து எங்களுக்கு பொறுப்பு இல்ல எங்களுக்கு பொறுப்பு இல்ல சரி எங்களுக்கு தான் பொறுப்பு இல்ல இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த இளைஞர்களுக்கு அந்த ஆண்களுக்கு எல்லாம் ஊருக்குள்ள என்னங்க பேரு என்ன பேரு என்ன பேரு தண்டசோரா திரியறான் ஊதாரியா வெட்டியா திரியறான் தெள்ளவாரித்தனமா திரியறான் ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான் ஊதாரி பைய ஊதாரி பைய ஆனா பாருங்க கல்யாணத்துக்கு நாதாரி பைய ஏங்க அட கல்யாணத்துக்கு பிறகு பாருங்க ஒரு பொண்ணு அவங்க வாழ்க்கையில வந்த பிறகு தான் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்டாட்டி வந்த பிறகு தான் பாருங்க கணவர் கணவர் புருஷர் புருஷர் கொண்டவர் கொண்டவர் இந்த மரியாதை எங்க இருந்துங்க வருது ஆடவர் இப்படி இரு இருன்னு வருதுல மிலே சொல்றாங்க நம்ம எல்லாம் ஒரு பிரசிடண்ட் ஆக முடியாது ஒரு எம்எல்ஏ ஆக முடியாது ஒரு மந்திரி ஆக முடியாது ஆனா ஈஸி ஆவறது குடும்ப தலைவர் கல்யாணம் பண்ற ஆணம்ல ஆனா அந்த குடும்ப தலைவர்ங்கிற பதவியும் புடிங்கி விட்டாங்க ஏன்னா ரேஷன் கார்டுல குடும்ப தலைவர் போட்ட வச்சிருந்தாங்க ரேஷன் கார்டை மாத்தி என்னைக்கு ஸ்மார்ட் கார்டு கொண்டு வந்தாங்களோ அன்னையில இருந்து புருஷன் போட்ட எடுத்துட்டு பொண்டாட்டி போட்ட வச்சிட்டாங்க அன்னையில இருந்து ரேஷன் கார்டுல புழுங்கரிச்சு போட்டோம் பச்சரிச்சு தான் போடுறான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அப்படி கருவம் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் ஒரு நிமிஷம் உங்களுடைய ஆதார் அட்டை எடுத்து பாருங்க அந்த கருவம் உடனே போயிடும் ஆதார் கார்டு அனுஷ்காவே உங்க கலருக்கு தான் இருக்கும் தெரியுமில்ல உலகளுக்கு ஐசியூர் ஐயா இருந்தா சரிதான் வாய் குணச்சிட்டு ஆன் தான் இருக்கும் ஏன்னு கேக்குறேன் ஆதார் கார்டுல கூட அழகான பொண்ணுனா காரைக்கால் யோகதர்சினி தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா ஒரு ஊருக்குள்ள கூட பாருங்களேன் பார்த்தா தெரியும் உண்மையிலே பார்த்தா தெரியும் எங்க ஊர் விவோ என் விட்டு ஆதார் அட்டை எடுத்து சொன்னாரு என் விட்டு ஆதார் அட்டை கூட காமிச்சேன் அவர் வாங்கி பார்த்து சொல்றாரு இவன் செத்து மூணு மாசம் ஆச்சுக்கிறாருங்க உண்மையிலே சொல்ற அந்த ஆதார் அட்டையில உண்மையிலே அப்படிதான் இருப்பானா அந்த ஆதார் அட்டையில உண்மையிலே கொஞ்சோண்டு கதம்பமும் கொஞ்சோண்டு ஒரு பொட்டும் வச்சா போதும் கோயிலுக்கு நேர்ந்து விட்டு ஆடு மாதிரியே தெரியும் முடி வெட்டாது ஷேவ் பண்ணாது பல்லு விளக்காது குளிக்காது ஒண்ணும் பண்ணாது அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் ஆனா கல்யாணத்துக்கு பிறகு பாருங்க இந்த மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி வந்த பிறகுதான் பாருங்க அப்படியே எஃப்சிக்கு போயிட்டு வந்த இன்னோவா கார் மாதிரி பல்ல 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 பல்லனு மாத்துறது யாருங்க அப்படியே நிறுத்துமா உன்ன மாதிரி பொண்டாட்டின்னு மட்டும் சொல்லு அழகான பொண்டாட்டி எல்லாம் சொல்லக்கூடாது ஏன் அதை நாங்க முடிவு பண்ணணும் அக்கா நான் அழகா இருக்கா இல்லையாக்கா நான் அழகா இருந்தா கை தட்டுங்க எல்லாரும் அங்க என்ன செய்யறது எதிரில வந்து இருந்தாக்கா அப்படிதான் கைத்தட்டி ஆகணும் ஆனா உண்மையிலே என்ன இவ்வளவு நீங்க சொல்றீங்கல்ல எங்க அப்பா எங்க வீட்டுல பாத்தீங்க எனக்கு மாப்பிள்ள பார்த்தாரு ஆமா தங்கம் காரைக்கால்ல உனக்கு ஏத்த மாப்பிள்ள உன் அறிவு கழகம் ஏத்த மாப்பிள்ள காரைக்கால்ல எங்கேயுமே இல்ல தங்கம் அதனால உனக்கு எப்படியாப்பட்ட மாப்பிள்ள வேணும்னு அப்பா கிட்ட நீ சொல்லு அப்பா அதுக்கு ஏத்த மாதிரி எந்த ஜில்லால இருந்தாலும் அப்பா கொண்டு வரேன்னாரு நான் சிம்பிளா அழகா ஷார்ட் அண்ட் கியூட் அப்படியே நாளே லைன்ல சொன்னேன் அப்பா எனக்காக நீ எங்கேயுமே தேட வேணாம் ஜஸ்ட் ஒரு நாலு குவாலிபிகேஷன் இருந்தா போதும் அந்த மாப்பிள்ள எனக்கு ஓகேன்னு சொன்னேன் நாலு குவாலிபிகேஷன் ஆமா சும்மா அழகா ஷார்ட்டா ஏன் என்னதான் இருந்தாலும் நான் காரைக்கால் பொண்ணு இல்லையா பாண்டிச்சேரி மண்ணு இல்லையா ஊரு பேரை காப்பாத்தணும் இல்லையா அழகா எங்க அப்பாட்ட சொன்ன அப்பா எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ள நீங்க அதை நோட் பண்றீங்க
நான் எழுதற மனா எனக்கு வரக்கூடிய மாப்ள நான் நோட் பண்ண யார் பேச்ச நான் நோட் பண்ண மாட்டேன் ஏன் பேச்ச தான் ஊரே நோட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அது என்னமோ உண்மைதான் கேளுங்க மயிலாடு எனக்கு வரக்கூடிய மாப்ள ஓல்ட் முக மாதிரி கிழவனா இருக்க கூடாது ஜானி வாக்கர் மாதிரி நல்லா எங்க இருக்கணும் மானிட்டர் மாதிரி மட்டமா இருக்க கூடாது நெப்போலியன் மாதிரி நல்லா வீரமா இருக்கணும் 1848 மாதிரி கசந்து கசந்து விழ கூடாது 2000 பீர் மாதிரி அன்பைய மேல பொங்கணும்னு சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்கு தப்பே கிடையாது மானா எல்லா சரக்கு சொன்னீலமா உண்மையிலே இப்பதான் தெரியுது எல்லாரும் நம்புறாங்க காரைக்கால்ல இருந்து நீ வந்தது உண்மைதான் அப்படி எல்லாமே நம்புறாங்கமா ஆனா அந்த 18 40 மட்டும் சொல்லியலமா 18 48 அப்பனா என்ன தர்ம அர்த்தம் என்னது ஒருத்த அந்த சரக்க 18 வயசுல அடிக்க ஆரம்பிச்சானா அவன் 48 வயசுல போய் சேர்ந்துருவான் உண்மையிலேயே ஏன் தெரியுமா அது நம்ம நாட்டுல தயார் பண்றது கந்தர்வகோட்டையில கந்தர்வகோட்டையில ஆனா என்னைக்குமே பாருங்க பெண்கள் எவ்வளவு பொறுப்பானவங்க புத்திசாலித்தனமா இருக்காங்கன்னு எங்களோட இந்த கால பாட்டுல கூட நாங்க சொல்லியிருக்கோங்க எங்களுக்கு வரக்கூடிய மாப்பிள்ள கூட இப்படிதான் இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு அழகா நாங்க பாட்டுல கொடுத்துருக்கோம் எப்படி தெரியுமா முஞ்சிய தூக்கம கத்தி போறப்பட்ட வங்கி கோடி சொல்லுவாங்க ஏக்கோ கட் பண்ணிக்கோங்கன்னே அது கூட தேவலாம் நீங்க என்ன சொல்றீங்க பொண்ணு பாக்க வரும்போது கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எதுக்கு மிக்ஸி கொண்டு வரீங்க எங்க வீட்ல அம்மி இல்லையா எதுக்கு கிரைண்டர் கொண்டு வரீங்க நல்லா கேளுமா நாக்க போடுங்க கல் இல்லையா எதுக்கு கட்டில் கொண்டு வரீங்க உங்களுக்கு தரையில படுக்கிறதுக்கு குருக்கு வலிக்குது இவ்வளவு கேட்டிங்களே பொண்ணு பாக்க நீங்க வரும்போது வாய திறந்தா வண்டி வண்டியா பொய்யா சொன்னீங்களே நாங்க ஏதாவது உங்களுக்கு கேட்டமா கேக்குறேன் பொண்ணு அக்கா அங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும் பொண்ணு பார்க்க வரும்போது சொல்லுவாங்க பாருங்க அது தம்பி கோட்டைக்கு பின்னாடி இருக்கிற 4 ஏக்கர் தென்னை தோப்பு நம்மளுதுதே இந்த முத்துப்பட்டிக்கு பின்னாடி இருக்கிற 3 ஏக்கர் வாழை தோப்பு நம்மளுதுதே இந்த நெடுஞ்சாலையில அந்த ரோட்ல இருக்க எல்லா புளிய தோப்பு நம்மளுதுதே நான் கூட நம்பி கல்யாணமாயி 3வது நாள் பக்கத்து வீட்டு கிளவிட்ட போய் கேட்டேன் ஏத்தா தம்பி கோட்டையில இருக்க பக்கத்துல 4 ஏக்கர் வாழை தோப்பு வந்து எங்க வீட்டுக்காரோட தாமே இப்ப யாரு பண்ணையம் பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறப்ப கிளவி சொல்லுது ஆமாத்தா பூரா உங்களதுதான் 3 தலைமுறைக்கு முன்னாடியே வித்து தின்னுட்டாங்க வித்து தின பரம்பரையில போந்துட்டு உனக்கு எல்லாம் என்ன வாய் என்ன வாய் இதே மாதிரிதான் என்ன ஏமாத்தி போட்டான் என்னது எனக்கு பொண்ணு பார்த்த புரோக்கர் பையனை ஏமாத்தி போட்டான் என்ன ஏமாத்தலாங்க எனக்கு பொண்ணு பார்த்த புரோக்கர் பேசினா அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணினா உனக்கு மத்திய கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்டா அப்படின்னு சொன்னான் ஏன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு மத்திய கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குன்னு சொல்லேன் அதுக்கு அவன் சொன்னா இவாரு உன் மாமனாருக்கு ஆம்பளப்புல வாரிசு கிடையாது ஒரே ஒரு பொண்ணு தான் இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணினா உன் மாமனார் பாக்குற மத்திய கவர்மெண்ட் வேலையை உனக்கு வாங்கி தரண்டான்னு சொன்னான் சரி நானே நம்பி தாலி கட்டினங்க தாலி கட்டி மறாவதுனால தான் தெரியுது உண்மையிலேயே ஒரு மத்திய கவர்மெண்ட் வேலை தான் பார்த்தா என்ன வேலை அதாங்க அந்த 100 நாள் வேலை பரவாயில்ல தாலி கட்ட மரம் நாள் பாக்குற கிழிஞ்ச மும்படி தூக்கி தோல் வச்சிட்டு போனா எங்கடி போறா உங்க ஒப்பேன் அப்படின்னு கேக்குறேன் அதான் மத்திய கவர்மெண்ட் வேலை என்னடி மத்திய கவர்மெண்ட் 100 நாள் வேலை இந்த 100 நாள் வேலை பத்தி இப்படி சொல்லி அவன் பத்திரிக்கை அடிச்சா பாருங்க எஸ் செல்வராஜ் 100 டேஸ் ஒர்க்கர்ஸ் கண்ட்ரி டேஸ் ஒர்க்கர் சொன்னா நான் இங்கிலீஷ்ல ரொம்ப தூரமா எழுதிருந்தோட சரி மாமனார் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிச்சிருப்பான் போல இருக்கு அப்போ நம்பி அந்த அதான் நம்ம கல்யாணம் வந்து பொண்ணு பார்த்த மயக்கத்துல இருந்தமா அதுல நம்பி தாலி கட்டி விட்டாங்க மரம் நாள் காலையில தான் தெரியுது உண்மையிலே ஒரு 100 நாள் வேலை பாத்துட்டு இருக்கிறாரு என்னடா ஏங்க இப்படியேப்பட்ட புடிச்சல போய் பொண்ணு எடுத்தது உங்க தப்பு அதுக்கு ஏங்க மேடை போட்டு வந்த போறீங்க அந்த புரோக்கர் பையனை ஏமாத்தி போடமா அவன தான் தேடிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் சரி இது கூட தேவலாங்க ஆனா இன்னைக்கு பாருங்க ஏன் புள்ள தண்ணியே அடிக்க மாட்டான் வந்தோனே மாமியார் கழுவி சொல்ற முத போய் அதுதான் ஏன் புள்ள தண்ணியே அடிக்க மாட்டான் என்னைக்காச்சும் தான் தண்ணி அடிப்பான் அவன் ஃப்ரெண்ட் என்னைக்காச்சும் ஞாயிற்றுக்கிழமையில கூப்பிட்டா அவங்க அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போய் பீர் அடிப்பான் மத்தபடி என் புள்ள தண்ணியே அடிக்க மாட்டான் ஒரு தீபாவளி பொங்கல்னு வீட்டுல ஒரு கறிக்குழம்பு ஆக்கியிருந்தோம்னா என் புள்ள தண்ணி அடிப்போம் மத்தபடி என்னைக்குமே தண்ணி அடிக்க மாட்டான் ஒரு சொந்த பந்தம்னு யாராச்சும் ஊர்ல இருந்து வந்திருந்தாக்கா என் புள்ள ரெண்டு நாள் தண்ணி அடிப்போம் மத்தபடி என் புள்ள தண்ணியே அடிக்க மாட்டான் இந்த மாதிரி மாரியாத்தா கோயில்ல வந்து திருவிழா நடந்தாக்கா அப்படியே ஒரு பங்காளியோட சேர்த்து போய் தண்ணி அடிப்பான் மத்தபடி என் புள்ள தண்ணியே அடிக்க மாட்டான் சத்தியமா அதுலயே வருஷத்து 365 நாள் முடிஞ்சு போச்சு நான் எங்க ஊர்ல தண்ணி அடிச்சு கொடுத்தமா நீங்களா தண்ணி அடிச்சு கொடுத்த அடி பைப்புல ஓ ஆனா இப்படிலாம் இருந்தா கூட அந்த புருஷனை நம்பி வந்து பொறுப்பா பொறுப்பு இல்லாத ஆம்பளைய குடிகார ஆம்பளைய கட்டிட்டு வந்தா கூட எங்க அக்கால எங்க பெண்கள்லாம் நீங்க பொறுப்பா குடும்பம் நடத்துறமா இல்லையாங்க பெண்கள் இன்னைக்கு ஏங்க நாங்கெல்லாம் பொட்டு வைக்கிறோம் ஏன் பொட்டு வைக்கிறீங்க எதுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு பொட்டு இந்த பொட்டுக்கெல்லாம் நீங்க வந்து இது சொன்னீங்க இல்ல காரணம் சொல்லீங்கல்ல எதுக்குங்க அந்த மாதிரி நாங்க பொட்டு வைக்கிறோம் எதுக்கு பொட்டு வைக்கிறீங்க ஏன் பொட்டு வைக்கிறோம் ஏன் புருஷன் நீங்க எல்லாம் பொட்டுன்னு போயிடக்கூடாது தானே பொட்டு வைக்கிறோம்
என்னமா அப்படி சொல்ற? எப்ப பாரு பொண்ணாட்டி சரியில்ல பொண்ணாட்டி சரியில்ல. புருஷ என்னத்த தான் கொடுமைப்படுத்தறானே எவ்வளவு தான் குடிச்சிட்டு இருக்கான். பொட்டு வைக்கிறேன்னு சொல்லிரமா. இப்போ நான் சொல்றேன். ஏன் நீங்க பட்டு கட்டறீங்க? ஏன் கட்டறோம்? புருஷன் பட்டுன்னு பேர் கூடறான். நாங்களும் சொல்வோம்ல. ஏங்க இதுல வேற எப்ப பாரு பொண்ணாட்டி அடிக்கிறா பொண்ணாட்டி அடிக்கிறா அப்படியே நாங்க அடிச்சாலும் கொண்டாலும் ஏன் புருஷன் எங்களை திருப்பி அடிச்சாலும் கொண்டாலும் அவன் என்னத்தான் குடிகாரனா இருந்தாலும் வெளியில போன புருஷன் எப்படா வீட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு எங்க பெண்கள் பொறுப்பா என்னைக்குமே காத்துட்டு இருப்பாங்க. எப்படி தெரியுமா? மச்சா மச்சா பெண்களுடையாரு கூட்டு கூடவே இல்ல, ரசம் வெசம் மாதிரி இருக்கு. ஓ முகர கட்டை கூட தான் எனக்கு பிடிக்கவே இல்ல. இருந்தாலும் சகிச்சுட்டு நான் வாழல. என்னக்கிட்ட இல்லைனாக்கா அந்த முகர கட்டை யாருக்கு வாழ்க்கை கொடுப்பா? எப்ப பாரு பொண்டாட்டிய குறை சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனா அந்த மாதிரி புருஷன் எங்களை குறை சொன்னா கூட அந்த ஏக்கத்தை கூட பெண்கள் அப்படியே பாட்டுல நாங்க கொடுத்துருக்கோம். எப்படி தெரியுமா? புள்ளருக்க புகையில பொறுப்பா, அதாவது பாருங்க ஆடி மாசம் கல்யாணம் பண்ணா சித்திரை மாசம் புள்ள பிறக்கும், சித்திரை வெயில்ல புள்ளைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பொறுப்பா யோசிக்கிறது கூட எங்களுடைய பெண்கள் தாங்க. எங்களை பார்த்து எப்படிங்க அது கூட தேவலாங்க? நாங்க நகை எடுத்து போட்டுக்கிறோமா, பட்டு புடவை எடுத்து கட்டிக்கிறோமா? பெண்கள் ஏன் தெரியுமா நாங்க நகை வாங்கி போட்டு நாளைக்கு பாத்தீங்கன்னா அச்சதி வேற வருது. ஆமாமா, பேமெண்ட் கொஞ்சம் கூட கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பெண்கள் எதுக்காக நகை வாங்கி போட்டுக்கிறோம்? பெருமையா பேசணும். ராஜநிதி இந்த மாதிரி பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்தா மொட்டையா போனான்னு சொல்லுவாங்க.
அப்பலாம் சொல்ல மாட்டாங்கங்க சரி இவ்வளவு தூரம் பேசுறீங்கல பெண்களை பத்தி பேசுறீங்கல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்னமா அப்படி கேக்குறீங்க நைட் 2:30 மணிக்கு இல்ல கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சுமா ஒரே ஒரு தடவை ஆயிருக்கு அதுல வேற ஒரு தடவை ஆனதே பிரிசு உங்களுக்குலாம் ஆமா சரி பரவாயில்லை உங்க பொண்டாட்டி கல்யாணம் ஆயிடுச்சா வேணாம் அழுதுருவேன் இல்ல எனக்கு தெரியாது இல்ல அண்ணே உங்களை கூப்டாரா கல்யாணத்துக்கு அப்பலாம் ஒரு பழக்கம் இல்ல எங்களுக்கு தெரியாது இல்ல சொல்லுங்க உங்க பொண்டாட்டி கல்யாணம் ஆயிடுச்சா இவர் கூப்டா வந்து சாப்பிட்டு மொய் வைக்காம போயிட்டாரு சொல்லுங்க சார் உங்க பொண்டாட்டி கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சுமா அப்படியா பரவாயில்லை உங்க பொண்டாட்டி உங்களுக்கு கல்யாணம் ஆனச்சு ஆமா சரி பரவாயில்லையே உங்களுக்கு என்னைய கல்யாணம் ஆனச்சு என்னமா விசித்திரமா எல்லாம் கேளுங்க கிரா உங்களுக்கு என்னைய கல்யாணம் ஆனச்சு எனக்கு அது 2008ல ஆனச்சுமா 2008ல சரி உங்க பொண்டாட்டிக்கு அதே 2008ல தான் அப்படியா என்னவோ ஆச்சரியமா பாருங்க ஒரே நாள்ல கல்யாணம் ஆயிருக்கு உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கங்களா இருக்காங்கமா எக்கச்சக்கமா இருக்கா எக்கச்சக்கமா ஊர் வேற சும்மா இருக்க ஊர் ஃபுல்லா வாங்கி வளங்கி இருக்கு பிள்ளைங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க எனக்கு 3 பிள்ளைமா சரி உங்க பொண்டாட்டிக்கு இந்தமா எங்க இருந்து வரேன் நீ எங்க இருந்து வரே நீ உண்மையிலேயே அவங்க வந்து காரைக்கால் வந்து வந்தேன் போகும்போது காரைக்கால் போவேன் காரைக்கால் வந்து வந்த மாதிரி நிறுத்தி பாருங்க குழம்பி குழம்பி கேள்வி கேக்குது குழம்பி குழம்பி கேள்வி கேக்குது இல்ல உங்களுக்கு 3 பிள்ளை உங்க பொண்டாட்டிக்கு ஏமா எனக்கு 3 பிள்ளை என் பொண்டாட்டிக்கு 3 பிள்ளை தானமா அது மாரியா தான் உங்க கண்ண குத்த ஏமா போகும்போது அந்த காளியம்மங்களை வாரிட்டு போவே ஏமா என் பொண்டாட்டி கூட இப்படி தெரியல ஏமா எங்க அப்பா நடுவரா நடு ரோட்ல உட்கார வைக்காம அழகா மேடை போட்டு இங்க உட்கார வச்சி நாலு பேச்சாளர் வேற நான் அறிஞ்ச பேச்சாளர் வேற கொண்டு வந்து உட்கார வச்சி இவ்வளவு மக்கள் நீங்க தூங்காம உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏமா எனக்கு அவங்க முன்னாடி ஏங்க போய் சொல்றீங்க எனக்கு 3 புள்ள என் பொண்டாட்டிக்கு 3 புள்ள ச்சே எனக்கும் என் பொண்டாட்டிக்கு சேர்த்து 3 புள்ள தாமா கிடையாதுங்க மக்களே உங்க எல்லாருக்கும் சொல்றேன் நடுவருக்கு 3 புள்ள நடுவர் பொண்டாட்டிக்கு 4 புள்ளங்க இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ஒத்துக்க மாட்டேன் அவரியா கொங்கறாரு என் குடும்பத்துல மைக் அவுட் ஆடிட்டு போறாத நீ ஆமா நான் சொல்லிட்டேன் பொம்பளை புள்ள போய் சொல்லாத காரைக்கால்ல பிறந்த புள்ள போய் சொல்லாதுங்க எனக்கு 3 புள்ள என் பொண்டாட்டிக்கு 3 புள்ள தாமா கிடையாது ஆக மொத்தம் 6 புள்ள இல்லாம 3 புள்ள தான் என்ன ரேஷன் கார்டு எல்லாம் எடுத்துட்டு வர பாத்துக்கமா கிடையாதுங்க உங்களுக்கு 3 புள்ள உங்க பொண்டாட்டிக்கு 4 புள்ளங்க எப்படிமா ஆமா அக்கா நான் சொல்றது உண்மை அப்படினா எங்க அக்கா கை தட்டணும் சரியா எல்லா மனைவிமாருக்குமே எல்லா மனைவிகளுக்குமே அவங்க மடியில தவளக்கூடிய முதல் பிள்ளை அவங்களுடைய புருஷன் தாங்க உங்களையும் சேர்த்து தாங்க அவங்க பொண்டாட்டிக்கு 4 பிள்ளைன்னு சொன்னாங்க அருமமா அருமமா அதை விட்டுட்டு எப்பா பாரு இப்படி தாங்க பெண்களை நீங்க பொண்டாட்டியை புரிஞ்சுக்காதனால தான் பொண்டாட்டிக்கு பொறுப்புள்ள பொறுப்புள்ள பொறுப்புள்ளங்க அதனால தான் புருஷன் முத பிள்ளைங்கறனால தான் நிறைய பொண்டாட்டி தூக்கி போட்டு மிதிக்குது ஆமா தாய்க்கு பின் தாரம் தாய்க்கு பின் தாரம் ஏந்திரமா சொன்னாங்க முதல்ல பெத்த பிள்ளைய தாய் போட்டு அடிப்பா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தாரம் போட்டு அடிக்கும் நீங்க எத்து பொண்ணுக்கு அரிய ஏனி புடிச்சு கட்டி வச்சுட்டாங்க இப்படி நினைக்கிறதா கேடு கிட்ட ஆண்களுடைய மனசு என்னைக்குமே பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு சண்டை வரக்கூடாதுன்னா 3 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க 3 விஷயம் பொண்டாட்டி எது சொன்னாலும் சரிமா சாரிமா எல்லா தப்பும் என்னோடதுதாமா சரிமா இத மட்டும் சொல்லி பாருங்க சரிமா சாரிமா எல்லா தப்பும் என்னோடதுதாமா இத மட்டும் சொல்லி பாருங்க அந்த குடும்பத்துல என்னைக்குமே சந்தோஷம் இருக்குங்க பொண்டாட்டி எது செஞ்சாலும் ரசிக்கணும் ஒரு புடவை இன்னைக்கு நான் அந்த புடவை அறிவு போச்சு கொல்லி போச்சு சம்சாரம் போனா சகலமும் போச்சுன்னு சொல்லுவாங்க உண்மையா இல்லையாங்க இன்னைக்கு 20 வயசானாலும் சரி 60 வயசானாலும் சரி ஒரு மனைவி தவறி போயிட்டா அப்படின்னாக்கா அந்த ஆம்பளைக்கு ஊருக்குள்ள என்ன பேரு பொண்டாட்டி செத்துட்டா புருஷன் புது மாப்பிள்ளா புருஷன் புது மாப்பிள்ள ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெண்ணால ஆண் இல்லாம அந்த குடும்பத்தை நடத்த முடியும் ஏன்னா பெண்களுக்கு வந்து தன்னம்பிக்கை ஜாஸ்தி ஆனா ஒரு ஆம்பளையால என்னைக்குமே ஒரு பொண்ணு இல்லாம குடும்பத்தை நடத்த முடியாது ஏன்னா அந்த ஆம்பளையோட பெரிய தன்னம்பிக்கையே அந்த பெண் தாங்க இந்த தம்பி கொட்டலாம் அப்படி கிடையாதுமா அப்புறம் மாத்தி பேசக்கூடாது ஏன் பொண்டாட்டி செத்துட்டா புருஷன் புது மாப்பிள்ள இங்க தம்பி அடுத்த ஒரு வருஷத்துல இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவாங்க அதெல்லாம் கிடையாதுமா பொண்டாட்டி செத்து போட்டா புது மாப்பிள்ள புருஷன் புது மாப்பிள்ள உடனே இங்க தம்பி கொட்டலாம் அப்படி கிடையாது ஏன் இங்க எல்லாம் கருமாதி முடியணும் அப்பதான் பொண்ணு பார்க்க போவாங்க உங்களை எல்லாம் புதைச்ச இடத்துல புண்ணு முளைக்குமா உன் மூஞ்சில எல்லாம் முளைச்சிட்டு போனா பொடிக்கு போயில எங்களை எல்லாம் பொதிக்க மாட்டாங்கம்மா உடனே கொண்டு வச்சு எரிச்சிருவாங்க எரிச்சிடணும் சாம்பல கூட புதைச்சவங்க எந்திரிச்சு வந்துடுறாங்கடா எரிட உடனே அப்படின்னு எரிச்சிருவாங்க
எடுத்து வச்சிருக்கீங்களா சரி ஓகே அதாவது பாருங்க நீ பொண்டாட்டி செத்து போயிட்டாக புருஷன் புது மாப்பிள்ளைன்னு நீங்க சொல்லுவாங்க ஏன்னாக்கா பொண்டாட்டி செத்து போயிட்டாக்க அந்த ஆம்பளையால பொண்டாட்டி இல்லாம அந்த குடும்பத்தை வந்து நடத்த முடியாது அது நம்மால என்ன பண்ணுவானா பொண்டாட்டி செத்தோனுமே ரெண்டாவது பொண்டாட்டி பண்ணிட்டு அந்த ரெண்டாவது பொண்டாட்டி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டு வருவாப்ல அப்ப அந்த மூத்த பொண்டாட்டியோட போட்டோ பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து சாங்கியத்துக்கு மாட்டிருக்கும் உடனே நம்மால ரெண்டாவது பொண்டாட்டியை பார்த்து சொல்லுவான் மரகதம் இதாமா உங்க அக்கா அக்காவை கும்பிட்டுக்க சாமி அது லூசும் கும்பிட்டுக்கும் இது உன் அக்கா போட்ட துணிமணி இனிமே ஓ துணிமணியை நினைச்சு போட்டுக்க இது உன் அக்கா போட்ட நகை நட்டு இனிமே ஓ நகட்டா நினைச்சு போட்டுக்க இது உன் அக்கா பெத்த புள்ளக்குட்டி இனிமே ஓ புள்ளக்குட்டியா நினைச்சு நீ தான் வளர்க்கணும் சொல்றீங்கல்ல பொறுப்புள்ளாத பொம்பளை எங்களை பார்த்து சொல்றீங்கல்ல அதே பொம்பளை நாங்களும் ஒரு சேஞ்சுக்கு புருஷங்கார மண்டைய போட்டான் நாங்களும் இன்னொருத்தனை கட்டி கூட்டிட்டு வரோம் டே ராமசாமி இதாண்ட ஒன் நொன்ன நொன்ன கும்பிட்டுக்க இது ஒன்னொன்ன போட்ட செருப்பு இனிமே ஒன்னோட செருப்பு இது ஒன்னொன்ன போட்ட அண்டடாயர் இனிமே ஒன்னோட அண்டடாயர் இது ஒன்னொன்னுக்கு நான் பெத்த ரெண்டு புள்ள குட்டி ஓ புள்ள குட்டியா நினைச்சு வளன்னு சொன்னாக்கா ஏத்துக்குமாங்க அந்த சமுதாயம் பத்து புள்ள பெத்திருந்தா கூட புருஷன் செத்து போயிட்டாக்கா பத்த பாத்திர தேய்ச்சாவது அந்த குடும்பத்தை காப்பாத்துறது தாங்க பெண்களுடைய வழக்கம் புருஷன் வெளிநாட்டுல இருந்தா கூட அணைப்பில் வாழாவிட்டாலும் அலைபேசியின் இணைப்பில் வாழ்ந்து விட்டு போன்னு சொல்றது தாங்க எங்க பெண்கள் அப்படியாப்பட்ட பெண்களை நீங்க வந்துட்டு பூவா வச்சு தாங்க வேணாம் சரிங்களா பூவா வச்சு நீங்க தாங்க வேணாம் கால வந்து ஒரு செருப்பா போட்டு மிதிக்காம இருங்க போதும் பெண்களை என்னைக்குமே பாருங்க அப்படியே பூஜைக்கு வந்து ஒரு பூவா நினைச்சு ஆராதிச்சீங்கன்னா அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கீங்க இந்த மாதிரி பொண்டாட்டியை நீங்க வந்து மதிச்சாலே ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமா இருக்குங்க அதனாலதான் பாருங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு குடும்பமும் செங்கலால் ஆனதில்லை ஒவ்வொரு குடும்பமும் செங்கலால் நிற்பதில்லை அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களால் நிற்கிறதுன்னு சொல்றாங்கன்னா ஒரு குடும்பம் இன்னைக்கு நிம்மதியா சந்தோஷமா வாழணும் அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களால மட்டும்தாங்க முடியும் அதனாலதான் அன்னைக்கே பாத்தீங்கன்னா அழகா சிவாஜி கணேசன் சொல்லுவாரு ஆழம் விழுதினை போல் உறவு ஆயிரம் இருந்தும் கிடையாது அதனாலதான் என்னைக்குமே பாருங்க இன்னைக்கு ஆண்கள் என்னத்தை தான் சம்பாதிச்சாலும் வீட்டுல இருந்து ஒரு பொம்பளை அதை பொறுப்பா நடத்தினா மட்டும்தான் அந்த குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு செத்தவங்களுக்கு செலவச்சு மாலை போடுறதை விட்டுட்டு பெத்தவங்களுக்கு இலை போட்டு சோறு போடுங்க ஒவ்வொரு குடும்பமே சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டிட முறைகளை நன்றி வணக்கம் அருமை அருமை இரு அணியினரும் சூப்பர்ண்ணே ரொம்ப அற்புதமா தனக்கு கொடுத்த தலைப்புல அந்த தலைப்புகளை நின்று மிக சிறப்பாக வாதாடி உங்களையெல்லாம் வயிறு குழுங்க சிரிக்க வச்சுக்கிறாங்க அந்த பேச்சாளர் பெருமக்களுக்கு ஒரு தடவை ஜோராக ஒரு முறை கைத்தினுக்கு பார்ப்போம் இது போதும் இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் பொறுப்பா இல்லை உழைப்பா அப்புடின்னு ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் கேட்டிருக்கோம் குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்களுடைய உழைப்பா பெண்களுடைய பொறுப்பான்னு ரெண்டே கேள்வி தான் இந்த ரெண்டே கேள்வியில் உழைப்பு தான் அப்படின்னு ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க
இல்லங்க பொறுப்பு தான் அப்படி ரெண்டு பெண்கள் பேசிக்கிறாங்க உமிலே ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இப்ப 3 மணி நேரம் பட்டிமன் நடந்துருக்கு ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு 3 மணி நேரம் கூட பேச முடியும் அப்படின்னு ஒரு மொழி இருக்குது என்று சொன்னால் அதுதான் நம்மளுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழிக்கும் மரியாதை கிடையாது உங்க இருக்குங்கிறாங்க உங்க இல்லைங்கிறாங்க அடாடாட என்ன பேச்சு ஆனால் அத்தனையும் நகைச்சுவை அத்தனையும் பாட்டு மில்லே இந்த மண்டாப்பிடிக்காரங்க மில்லே சொல்ற அவங்கள தான் மில்லே பெருமையாக சொல்லணும் ஏன்னா எத்தனையோ நிகழ்ச்சி இருக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சியில் அவங்க வச்சுருக்கலாம் கரகாட்டம் இருக்குது டான்ஸ் இருக்குது இதெல்லாம் வச்சுருக்கலாம் விடிய விடிய ஒரே கரகாட்டம் நடந்திருக்கும் எப்படி நடந்திருக்கும் சந்தையில் மீன் வாங்கி புள்ளம்பு வச்சு கொத்தமல்லி திருக்கோடி தேவர் கரைக்காரர்கள் அந்த மண்டபபடித்தாரர்களுக்கு எங்களுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏன்னா 2 வருஷமா நாங்கள் புலப்புலாம வீட்டில் கிடந்தோம் மக்களை பார்க்க முடியல கைத்தட்ட காதலை கேட்க முடியல பேச மைக்கு கிடைக்கல அப்படியே பேச மைக்கு கிடைச்சாலும் லாக்டவுனில் எங்கேயும் கூட்டம் கிடையாது பட்டிமன்றம் கிடையாது முடிச்சு விட்டாங்க திருவிழாவே கிடையாதுன்னாங்க ஏன் கொரோனானால திருநாவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க வாயெல்லாம் 2 வருஷமாக எங்களுக்கு பேசாமல் துருப்பிடிச்சு போச்சு இப்போ தம்பிக்கோட்டையில் அண்ணன் ஞானசேகரனை பட்டிமன்றம் கொடுத்தப்பறம் தான் வாயில் மரணி ஊற்றி குளிப்பி குப்பிடிச்சு விட்டு வந்து துப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் என்ன அப்படி திருப்பிடிச்சு போச்சு எங்கள் வாயெல்லாம் மேலே அந்த அறங்காவலர் குழு தலைவர் என்ஆர் மதிப்பிற்குரிய வைரமணி அம்மாள் அவர்களுக்கும் என்ஆர்ஆர் அவர்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறோம் மீண்டும் சொல்கிறோம் இந்த மண்டாபடிக்காரங்க இன்னும் 100 வருஷத்துக்கு நிறைந்த செல்வத்தோட ரொம்ப நல்லா இருக்கணும் அந்த 100 வருஷத்துக்கு எங்களுக்கே இந்த மண்டாபடிக்கு இந்த பட்டிமன்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் என்ன மிலே சொல்லப்போனால் இந்த பட்டிமன்றம் மிலே சொல்லப்போனால் அண்ணன் நினச்சதுனால தான் நான் இன்றைக்கி நடுவர் ஏன்னா திண்டுக்கல் லியோனி வரைக்கும் அண்ணனுக்கு தெரியும் திண்டுக்கல் லியோனி அவர்களை மாமா மருமகன் மாமா மாப்பிள்ளன்னு கூப்பிட்ற அளவுக்கு அவங்க பழக்கம் அவர் நினைச்சா திண்டுக்கல் லியோனியே இன்றைக்கி இந்த மேடையில் கொண்டு உட்கார வச்சிருக்க முடியும் ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு வளர்ந்து வருகிறவன் தம்பி வளரட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் அதுக்கு இன்றைக்கி சென்னையில் இருக்கின்ற ஞானசேகரன் பையன் அண்ணன் பாலா அண்ணா அவர்களுக்கும் அண்ணன் ஞானசேகரன் அவர்களுக்கும் நான் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ உங்கள் என்ன சொன்னாங்க பெண்களுக்கு வந்து பொறுப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பெண்கள் ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க ஆண்கள்கிட்ட உழைப்பு என்ன தான் இருந்தாலுங்க அவங்க காசை எங்கள்கிட்ட தானே அவங்க கொடுக்கட்டும் நாங்கள் மட்டும் பொறுப்பாக இல்லைன்னா இந்த குடும்பம் விளங்குமா குட்டிச்சாரா பேருக்குமே நாசமாக பேருக்குன்னு உங்க சொன்னாங்க மிளச்சுறேன் இந்த உங்கள் பொறுப்புன்னு சொல்கிறாங்களே இந்த சாமி கும்பிட போகும்போது பார்த்துருக்கீங்களா பெண்கள் சாமி கும்பிடும்போது உள்ளே போய் மாரியம்மனை கும்பிடுவாங்க பார்த்துருக்கீங்களா மாரியம்மனை கும்பிடுவது மாரியம்மனை பார்த்தா கும்பிட்றாங்க அப்படி கும்பிட மாட்டாங்க பெண்கள் நேராக அவங்களுக்கு நேராக யார் நிற்கிறாங்களோ அவங்கள பார்த்து கும்பிடுவாங்க அந்த எதிர்த்தப்பில் உள்ளாக்கா நல்ல பட்டுப்பூடை கட்டிக்கிட்டு ஜம்மு நிற்கும் அந்த அக்கா சொல்லுவோம் அவர் பட்டுப்பூடை கட்டிட்டு எப்படி நிற்கிற பற்றியா அந்த பட்டுப்பூடை 10,000 ரூபா இருக்கும் இன்னும் அந்த பாடல் கொஞ்சம் எத்தி கொஞ்சம் பெருசாக வந்தால் நல்லாயிருக்கும் சாமி கும்பிட வந்தது மாரியம்மனை பார்த்து இது சொல்லிவிட்டு எதிர்த்தப்பில் உள்ள அம்மனை பார்த்து அவர் நவப்பட்டுக்கிற பற்றியா அது மட்டும் கவுருங்கி அப்படி இப்படித்தான் பாசி பேசி போயிருப்பாங்க அதுக்கு தான் கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொன்னார் ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை இன்னைக்கு ஒரு பொறுப்போட கோயிலுக்கு போனாலும் நீங்கள் பெண்கள் பொறுப்போட இல்லையே அப்படின்னு நான் சொல்லலை உங்கள் சொல்லிக்கிறாங்க சாமியை பார்த்து கும்பிட்றதில்லையே ஏத்தாப்பில் யார் என்ன நகை போட்டிருக்கா என்ன கலர் புடவை கட்டியிருக்கா அந்த பாடு எப்படி இருக்குது அதை பார்த்தானே பேசுகிறீங்க இதெல்லாம் ஒரு பொறுப்பு இல்லையே அப்படின்னு உங்கள் சொன்னாங்க அது மட்டும் இல்லை ஒரு சாவு வீட்டுக்கு போகிறீங்க அங்கே போய் சாவு வீட்டில் பற்றி அந்த செத்து கிடக்கிற ஆளை பற்றி அழுவுறீங்க உங்கள் குடும்பத்தை நினச்சி தானே அழுவுறீங்க அப்படின்னு நான் சொல்லலை உங்கள் சொன்னாங்க இங்கேருந்து ஒரு வேன் பிடிச்சி போறிய ஒரு துக்க கரவுட்டுக்கு அந்த வேனில் ஒரு பாட்டு ஓடுது இங்கேருந்து போகும்போது நல்லா பேரன வழியெல்லாம் மஞ்சள்லாம் பூசிட்டு நல்லா கொண்டையெல்லாம் போட்டு வச்சுமா ஜிக்கு ஜிக்குன்னு ஏறி உட்காதுங்க டிவியில் டிரைவர்கிட்ட சொல்கிறதே பாட்டு போகிறா டிவியில் அப்படின்னு இங்கேருந்து துக்க கரவுட்டுக்கு போகும்போது சிரிச்சுக்கிட்டே இங்கேருந்து போகிறது அவன் டிவியில் பாட்டு போடுவான் அந்த துக்க கரவுடு அந்த சாவு கரவுடு பக்கத்தில் போனதை எல்லாரும் மேக்கப்பெல்லாம் கழிச்சிட்டு தலையெல்லாம் அவுத்து விட்டுட்டு பாட்டை நுப்பாட்டுறான் பாட்டை நுப்பாட்டுறான் தப்பாக நினைக்க போகிறாங்க துக்க கரவுட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை நுப்பாட்டிட்டு இங்கேருந்து அந்த படியை விட்டு அந்த வேணு படியை விட்டு இறங்கணத்தோட எப்படி தான் வருமானு தெரியல ஏ அக்கா ஏ மாமா என்னை விட்டு போயிட்டியா போயிட்டியா அப்படின்னு அடிச்சுட்டு இங்கேருந்து போகிறது ஒரு சுட்டு கண்ணீர் கூட வராது ஆனால் இப்படி நெஞ்சில் அடித்ததோட வழி தாங்க மூலமே தன்னால் கண்ணீர் வரும் இங்கேருந்து போய் அந்த புணத்து அங்கே இருக்கும் புணம் எட்டி இருக்கும் இங்கே ஒரு ரவுண்டாக ஒரு குழு மாடிக்க ஒரே கலராக சேர்ந்து இங்கேருந்து போனவங்களாம் இந்த வேனில் போனவங்களாம் ஒன்றா கை கொடுத்துட்டு இப்படி அழுவாங்க பார்த்துருக்கலாம் அப்படி கீழே குனிஞ்சு அழுவாங்க நான் என்னதான் பண்ணுறது நீ பேசாமல் போயிட்டியே ஒரு வார்த்தை கூட பேசாமல் போயிட்டியே ஆ
இது உண்மையா? பேசாம அவன் பேசும்போதெல்லாம் பேசாத, உன் வாயை மூடு, எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்றது. செத்து போய் வாயில் வெத்தலை பக்கம் வச்சு கட்டிருக்கும் போது நீ பேசாம போயிட்டியே பேசாம போயிட்டியே அப்படின்னு அழுவுறது. இது உண்மையாது. அதில் என்ன உண்மையிலே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே ராகந்தாங்க அப்படின்னு. கீழே குனி முடித்து அக்கா மினி பஸ் லேட்டாச்சு கலப்புக்கா போவோம் அப்படின்னு அழுவுறது. இதெல்லாம் உங்கள் பொறுப்பா? இதெல்லாம் ஒரு பொறுப்பாங்கிறேன். இதே போல் நீ எந்திரிச்சு உன்னோட நான் வந்துடுறேன் ராசா, இனிமேலுக்கு இந்த மண்ணில் நான் இருக்க மாட்டேன், உன்னோட நான் வந்துடுறேன், உன்னோட நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அழுகுறீங்களே பெண்கள்லாம், செத்தவன் எந்திரிச்சு வா போவோம் அப்படின்னு கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா இல்லை போவீங்களான்னு கேட்குறேன். இதெல்லாம் ஒரு பொறுப்பா அப்படின்னு உங்கள் கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்லலை, ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க. ஆம்பளையாலாம் அழுவான் பார்த்துருக்கலாம் துக்க கரவுட்டில், அதுக்குன்னே ஒரு துண்டு வச்சுருப்பாங்க ஆம்பளையால். இந்த வெளி பரிசு தான் இருக்கும் துக்க கரவுட்டு போது மட்டும் அந்த துண்டு தோளில் கிடக்கும். கிட்ட போனதில் அந்த துண்டு எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு இருக்கு. இது பூ தாமா, அப்போ தான் வாட தெரியாமல் இருக்கும். அப்புடின்னு அந்த துண்டு எடுத்து வாயில் வச்சுட்டு பூ அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே நின்று வர வைக்கிற பாருங்க கும்பிட்டு சாவை பறி கொடுத்தவன், அவனுக்கு இவன் அடித்த வாட தெரியாமல் இருக்கூட தான் வாயில் துண்டு வச்சு ஊற்றிட்டு அழுவுறது. அவனும் துண்டு எடுத்து வாயில் வச்சுருப்பான், ஏன்னா அவன் ஏற்கனவே கட்டிங் போட்டு நிற்பான், அவன் வாட இவனுக்கு தெரியும் இவன் அழுவுறது. இப்படிலாம் ஒரு உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே சொல்கிறேன், நாலு பெண்கள் சேர்ந்தா என்ன பேசிக்கிறீங்க? உக்ரைனில் கொண்டு போகிறான்னு அதை பற்றி பேசுகிறீங்களா? இதில் பெட்ரோலில் ஏறி போச்சு அதை பற்றி பேசுகிறீங்களா? அவங்க உங்கள் புருஷன் கட்டின புருஷன் கலெக்டராக இருந்தாலும் சரி தான், அவனை பற்றி தப்பாக தான் பேசுகிறது. இங்கே சொல்லலை, நான் தப்பிச்சு போகணும். எங்கள் ஊரில் சொல்கிறேன், ஒரு நாலு அக்கா பேசிக்கிட்டுச்சு இந்த நிலமலை அளக்கறதுல சர்வேரு, இந்த நிலம் அளக்கிற சர்வேரை ஒரு அக்கா கட்டிக்கிச்சு, கட்டிக்கிட்டு அந்த அக்கா சொன்னிச்சு நான் போய் போய் இந்த சர்வேரை கல்யாணம் பண்ணேன், இந்த சர்வேரை கல்யாணம் பண்ண தான் தப்பாக போச்சு பண்ணிச்சு. அதுக்கு அந்த அக்கா சொன்னிச்சு, ஆண்டி சர்வேரை கல்யாணம் பண்ணது என்னடி தப்பு? அட யாக்க கேட்குற, நான் எப்போ வாயை திறந்து பேசினாலும் வார்த்தையை அளந்து பேசு, வார்த்தை அளந்து பேசினே சொல்கிறேனாக்கா, இதுக்கு நான் சங்கிலி வச்சு அளந்தாக்க பேச முடியும் அப்படின்னுச்சு. இதை கேட்டு துணராக்கா சொன்னிச்சு, நீனாலும் பரவாயில்லடி சர்வேரை கல்யாணம் பண்ணேன், நான் போய் போய் இந்த வியோவை கல்யாணம் பண்ணேன், அதான் தப்பாக போச்சு அப்படின்னுச்சு. ஆண்டி வியோவை கல்யாணம் பண்ணது என்னடி தப்பு? அட யாக்க கேட்குற, பெத்த புள்ள ரேங்காடில் கையெழுத்து கேட்டால் கூட 50 ரூபா காசி ஆக்குறேனாக்கா, அது காலாண்டுக்கு தான் 50 ரூபா காப்பானா, அரையாண்டுக்கு 100 ரூபா காப்பானாக்கா, நான் எங்கே போகிறத பண்ணிச்சு. இதை கேட்டு 100 ரூபா சொன்னிச்சு, நீனாலும் பரவாயில்லடி வியோவை கல்யாணம் பண்ணா, நான் போய் போய் இந்த ரேஷன் கடைக்கார கல்யாணம் பண்ணேன், அதான் தப்பா போச்சு அப்படின்னு. ரேஷன் கடைக்கார கல்யாணம் பண்ணது ரெண்டு தப்பு? அட யாக்க கேட்குற, நான் எப்போ சோறு போட்டுக்கிட்டு சாப்பிட உட்காந்தாலும் கொஞ்சமாக சாப்பிடு எடையை குறை, கொஞ்சமாக சாப்பிடு எடையை குறைன்னு சொல்கிறேனாக்கா. சரி நம்ம சாப்பிட தான் இப்படி சொல்கிறனா, அவனுக்கு சோறு போட்டு வச்சோம்னா சோத்தை கொஞ்சம் அள்ளி பின்னாடி வச்சுக்கிறாங்க, குழம்பு ஊற்றுறோம்னா குழம்பு கொஞ்சம் அள்ளி பின்னாடி வச்சுக்கிறாக்கா. ஏக்கா ரேஷன் கடை அள்ளி பின்னாடி வச்சு பழக்கம் புரிஞ்சு சொல்கிறாக்கா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதை கேட்டுட்டு இன்னொரு அக்கா சொல்லி, நீங்களும் பரவாயில்லடி நான் போய் போய் இந்த குடுக்குடுப்பக்காரனை கல்யாணம் பண்ணேன், அதான் தப்பாக போச்சு அப்படின்னுச்சு. யாண்டி குடுக்குடுப்பக்காரன கல்யாணம் என்னடி தப்பு? என்னடி தப்பு அப்படின்னு கேட்டுருக்கு. குடுக்குடுப்பக்காரனா பட்டிமன்ற பேச்சாளர் ஒன்றாச்சே, ரெண்டு பேரும் விடியறதுக்குலாம் சம்பாரிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்களே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிச்சு. இல்லைக்கா சில்லறையெல்லாம் நிறையா தான் கொண்டு வராங்க ரெண்டு பேரும், வேறு என்னதாக்க பிரச்சனை? இல்லைக்கா நைட்டு 12 மணி ஆச்சுன்னா என் விட்டு 3 சேலை எடுத்து மொத்தமாக முண்டாசி கட்டிக்கிறாங்க்கா, என் சுடிதாரில் உள்ள சால ஒதுக்கி கழுத்தில் மாட்டிக்கிறாங்க, 5000 தெரியும் மாதிரி கையில் ஒதுக்கி மேலே கட்டிக்கிறாங்க்கா, கட்டிக்கிட்டு பக்கத்தூரில் போய் அடிக்கிறாங்க, நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அப்புடின்னு ஊருக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்கும் சொல்கிறாக்கா. ஏன் வீட்டில் ஒரு புள்ள கூட பிறக்கலக்கா? யாக்கா அவன் தான் ராத்திரியில் வீடு தங்க மாட்டானாக்கா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி 4 பெண்கள் ஒன்றா சேர்ந்தா கட்டண புரிசா கலெக்டராக இருந்தாலும் அவனை மட்டம் தட்டி தான் பேசுறது, அவனை பெருமையாக ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. மிலே சொல்கிறேன், ஆண்களுடைய உழைப்பை பற்றி சொன்னாங்க, ஆண்களுடைய உழைப்பு. ஒரு அப்பக்கார் ஐஸ் வண்டி ஐஸ் விற்கிறார், சைக்கிளில் போய் ஐஸ் விற்கிறார். அப்படி ஐஸ் விற்கும் பொழுது தெரு தெருவாக ஒவ்வொரு ஊராக போய் அலைஞ்சு போய் ஐஸ் விற்கிறார். ஐஸ் விற்றுட்டு வந்து வீட்டுக்கு வரும்பொழுது அவன் பையன் கேட்டான், அவன் படிக்கிற பையன் கேட்டான், அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடு, எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கின்னு கொடுத்தான். அப்பா 1 மாதம் இந்த மாதம் வாங்கி தரேன், அடுத்த மாதம் வாங்கி தரேன், அடுத்த மாதம் வாங்கி தரேன் அப்படி நாளை கடத்திக்கிட்டே இருந்தார். பையன் ஒரு நாள் பிடிச்சிட்டான், அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு மறு விளப்பாரு, எல்லா பையில என்னோட படிக்கிறவனா சைக்கிள் வச்சிருக்கான், நான் சைக்கிள் வச்சிருந்தவனா நல்லா இருக்காது, எனக்கு சைக்கிள் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னான். சரி, நான் அப்பா கஷ்டப்பட்டு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. சைக்கிள் வாங்கினதுல அந்த புது சைக்கிளில் பையன் ஆசையாக பள்ளிக்கூடத்துக்கு போனான், நல்லா சந்தோஷமாக சிரிச்சுவேன், எங்கள் அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு, எங்கள் அப்பா சைக்கிள் வாங்கி சந்தோஷமாக ஒரு நாள் போனால், 2 நாள் போனால், 3 நாள் போனான், 4வது நாள் அங்கேருந்து சைக்கிளை வந்து ஸ்டாண்ட் போட்டுட்டு அப்பா கிட்ட சொன்னான். அப்பா காலில் விழுந்து அழுதான், அப்பா நான் அந்த 4 நாள் வெறும் சைக்கிளை மிதிச்சிக்கிட்டே என்னோட பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலையப்பா, நீ எப்படிப்பா அந்த ஐசி புட்டையை கட்டிக்கிட்டு ஊர் ஐசி விற்றுட்டு வரியா எப்படிப்பான்னு அழுதுகிட்டு கேட்டான். அப்போ தான் அப்பா அந்த காலனுடைய பாதத்தை தூக்கி காமிச்சார் மையங்கிட்ட, இந்த பார்ப்பா எப்படி எனக்கு காய்ச்சி போயிருக்குன்னு சொல்லிட்டு.
அதுபோல அப்பாளுடைய கை மட்டும் காச்சி போவாதங்க, காலும் காச்சி போயிருக்கும். ஆனால் ஒரு நாளும் தன் பிள்ளைக்கிட்டயோ மனைவிட்டையோ காமிச்சுக்கிட்ட கிடையாது. ஆனால் இருட்டறையில் உட்காந்து அழுவார். நம்ம பிள்ளை எப்படி காப்பாற்ற போகிறோம், நம் மனைவியை எப்படி காப்பாற்ற போகிறோம், தன்னுடைய பொம்பளை பிள்ளை எப்படி காப்பாற்ற போகிறோம், கட்டி கொடுக்க போகிறோம்னு அழுவார். ஆனால் யாருக்குமே தெரியாதுங்க, அப்பனுடைய கண்ணீர் யாருக்குமே தெரியாது. ஆனால் அம்மா எடுத்த உடனே உடனே கண்ணீர் அழுவா. இப்போ இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது. இப்போ நாளைக்கு தேரோட்டம் நடக்கும்போது அப்புன்னா எல்லாரும் பெண்கள்லாம் என்ன பண்ணுவீங்க, தன்னுடைய பிள்ளையை இடுப்பில் தூக்கி வச்சு தேரை காட்டுவீங்க. அதான் உங்களால் முடியும், நான் பார்த்த உலகத்தை நீ பாடுறா அப்புடின்னு சொல்லுவீங்க பெண்கள். ஆனால் அப்படி கிடையாது, அப்பா தோல் மேலே தூக்கி வச்சு காட்டுவார். நான் பார்க்காத உலகத்தை நீ பாடுறா மகனே அப்புடின்னு சொல்லுவார் அப்பா. அதுக்கு என்ன அர்த்தம், அப்போலாம் அந்த பிள்ளைக்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் இவன் வளர்ந்து இவன் ஆளாகி இவன் அப்பன் ஆகினத்து பேர் தான் தெரியும். ஒரு சாமி மேலே உட்காந்து தான் இன்னொரு சாமியவே பார்த்துருக்கும்னு அப்போ தான் அந்த பிள்ளைக்கு தெரியும். நீ எத்தனையோ பேர் வெளிநாட்டில் போய் இந்த சந்தோஷம் சொன்னார், வெளிநாட்டில் போய் நீங்கள் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. மிலே தன்னுடைய தலை வழுக்க விழுந்தாலும் தன்னுடைய தங்கச்சி அக்காவை வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வெளிநாட்டில் போய் ஒட்டகம் வச்சுக்கிட்டும் பாத்ரூம் சுத்தம் பண்ணிக்கிட்டும் வெளியில் கிடந்து வேலை பார்க்குறானே, அந்த ஆண்களுடைய உழைப்பு கம்மியாக போச்சு, இல்லை உழைப்பு இல்லாமல் குடும்பம் வந்துருச்சு. சம்பாரிச்சு கொடுக்குறான், ஆம்பளை சம்பாரிச்சு கொடுக்குறான், அது இல்லை இல்லைன்னு சொல்லலை. காஷ்மீரில் ஒரு இராணுவ வீரன் தினமும் போய் ஏடிஎம்மில் 100 ரூபா பணம் எடுப்பான். இப்போ பக்கத்தில் உள்ள அந்த துணை இராணுவ வீரர்லாம் கேட்டாங்க, ஏன்னா தினமும் வந்து 100 ரூபா எடுக்கிறிய, அதுக்கு 1000 2000 ரூபா மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டானே அப்புடின்னு அவன் கேட்டான். அதுக்கு தான் அந்த இராணுவ வீரன் சொன்னான், நான் தினம் மொத்தமாக 1000 2000 ரூபா எடுத்து வச்சுக்கலாம், அது என்னால் முடியும், ஆனால் தினமும் 100 ரூபா இயந்திரம் எடுக்கிறேன். இந்த என்னுடைய ஏடிஎம் நம்பரோட என் பொண்டாட்டியோட நம்பர் இணைச்சிருக்கேன், செல்ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கேன், நான் தினமும் ஒவ்வொரு 100 ரூபா எடுக்கும் போது என் பொண்டாட்டிக்கு மெசேஜ் போவோம், அதுக்கு என்ன தரமாக அர்த்தம், நான் இன்னும் சாகலை எந்த பொருளையும், நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்பதற்காக தான் அந்த 100 ரூபா எடுக்கிறேன், இது என் முன்னாட்டிக்கு மெசேஜாக போகும் அப்புடின்னு சொன்னால் பார்த்தியா, அதுதான் ஆண்களுடைய உழைப்பு. இன்றைக்கி அப்பாவோட உழைப்பு எப்படி வெளிப்படும், அப்பாவோட உழைப்பு வேர்வையாக வெளிப்படும், அம்மாவோட பொறுப்பு கண்ணீராக வெளிப்படும். இன்னமும் இந்த மனுஷனுக்கு 3 பிள்ளை பெற்று 4 பிள்ளை பெற்று பொறுப்பு வரலையே குடும்பத்தில் அப்புடின்னு கண்ணீர் விட்டு அழுகா, கண்ணீர் விட்டு அழுவா. தன் ரத்தத்தை, இவங்க சொன்னாங்க பணத்தை நாங்கள் எப்படி சிக்கனமாக செலவு பண்ணுறோம் தெரியுமா, பணத்தை நகையாக மாற்றுவாங்க, தங்கமாக மாற்றுவாங்க. அதனால தான் பெண்களுக்கு தங்கம்மானு பேர் வந்துச்சு, தங்கம்மானு பேர். இந்த இடத்துல கைத்தட்டு நீங்கள், அப்போ தான் நாலு செய்தி நல்லா சொல்லுவேன். தங்கம்மானு பேர் வந்துச்சு. அதே போல் தன்னுடைய ரத்தத்தை வேறுவே சிந்தின அப்பா தன்னுடைய ரத்தத்தை பாலாக மாற்றி கொடுத்தான்னா அவள் தான் அம்மா பெண், அதனால தான் பாலம்மானு பேர் வச்சாங்க, அதனால தான் பாலம்மானு பெண்ணுக்கு பேர் வச்சாங்க. அப்படியே காந்தாரி தன்னுடைய கணவனுக்கு கண்ணு தெரியும்னு சொல்லிட்டு காந்தாரி கண்ணை கட்டிக்கிட்டே வாழ்ந்தா. இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் எந்த பொண்ணுக்கு வருமா, எந்த ஆணுக்கு வருமா, பெண்களுக்கு தான் வரும். இன்றைக்கி 10 மாதம் நிறைய மாத கர்ப்பிணி ஆனதோட ஹாஸ்பிட்டல் ஒன்று சேர்க்குறான் ஆம்பளையால், சேர்த்துதோட நர்ஸு கூப்பிடுவோம், வசந்த புரிச்சா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடும். கூப்பிட்டுதான் நம்மளை இன்ஸ்பெக்டரே கூப்பிட்டான்னு சொல்லி நெஞ்சை நிமித்திட்டு போய் நிற்பான். ஆனால் அந்த நர்ஸு கூப்பிட்டுறத கூணி குறுகி போய் நிற்பான், நம்ம பொட்டாட்டிக்கு ஒழுங்காக புள்ள பிறக்கணுமே, பிறக்கப்படுறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரியலையே அப்புன்னு கூணி குறுகி போயிட்டு நிற்பான். அப்படி நிற்கும் போது அந்த நர்ஸு சொல்லும், ஏய் வசந்த புரிஞ்சேன், உன் பொண்டாட்டிக்கு ஒழுங்காக புள்ள பிறக்கணும்னா பாலி எடுத்துக்க, ஒரு டீ வாங்கிக்க, 2 பண்ணு வாங்கிக்க, ஒரு டிமிப்பர் வாங்கிக்க, ஒரு ஹமாம் சோப்பு வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆளு இங்கேருந்து 12 மணிக்கு பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஓடுவான், டீ பண்ணலாம் வாங்க. அப்போ அந்த நர்ஸு சொல்லும், வசந்த வாங்கி வாடி, அப்படியே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தில்ல, உனக்கு இன்னும் புள்ள திரும்பலை, புள்ள திரும்பணும்னு அந்த வரண்டாவில் நடடி அப்படின்னு சொல்லுவோம். உடனே இந்த அம்மா வயிற்ற தள்ளிக்கிட்டு, அப்பா அம்மா என்னால் வழி தாங்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன், வேணான்னு சொன்னானே இந்த படுபவையை கேட்டானா, இதுக்கு தான் அந்த மாதிரி என்ன பண்ண ஆசை காட்டி மோசம் பண்ணிவிட்டானே, அம்மா நான் என்ன பண்ணுவேன், மெழுகு பொம்பளை செம்மே வேணாண்டா அப்பா அம்மா அப்படின்னு இடுப்பை தள்ளிக்கிட்டு தம்மா வரண்டாவில் நடந்து போவோம். நம்ம மாதிரி டீ வாங்க போனவன் டீ பண்ணு எல்லாத்தையும் கொண்டு கொடுப்பான் அந்த நர்ஸுக்கிட்ட. இதே மாதிரி ஒரு டேபிள் இருக்கும் அந்த ஆஸ்பத்திரியில், பச்சை துப்பட்டி விரிச்சிருக்கோம், அந்த டீயில் பண்ண நினச்சி அந்த நர்ஸு திங்கும் அவனு தின்னுக்கிட்டு இருக்கோம். அப்படி தின்னுட்டு போது இந்த வரண்டாவில் நடந்து போனால் பாருங்கள் கர்ப்பஸ்திரி வசந்தா, அவள் திரும்பி அங்கேருந்து நடந்து வருவா, நடந்து வந்து பார்த்துட்டு சொல்லுவா, ஐயோ என் புருஷன் வாங்கி கொடுத்தது அவள் தின்னுக்கிட்டு அவள் சதையில் இளவு புறப்பட, அம்மா என்னை நடக்க சொல்லலாம், அம்மா நான் என்ன பண்ணுவோம், வழி தாங்க முடியலையே அம்மா, வழி தாங்க முடியலையே அம்மா, வெளியில் கடந்து அவதைச்சான் உள்ள கடந்து உதைக்கிறான் அம்மா, என்னால் வழி தாங்க முடியலையே அம்மா, என்னால் வழி தாங்க முடியலம்மா, இதில் வர வளகாப்பு போகிறாங்களா, வளகாப்பு வளகாப்பு வளகாப்புன்னு பலவெல்லாம் அடிச்சு நொறுக்கும் அந்த அம்மா. அப்போ கூடவே ஒரு கிளவி அழைச்சிட்டு போயிருப்பாங்க, அந்த கிளவி சொல்லும், ஐயோ வளைவேலாம் அடிச்சு நொறுக்காதடி, வயிற்றில் புளியவங்கிட்ட பார்த்தாலே குத்தமில்ல, நான் என்ன பண்ணுவேன், வளைவேலாம் கலட்டு வளைவேலாம் கலட்டு வளைவேலாம் கலட்டு கலட்டுன்னு கலட்டி அந்த ஆஸ்பத்திரி வாசலில் அதுக்குன்னே ஒரு வேப்ப மரத்தை நேர்ந்து விட்ருப்பாங்க, அதில் தான் எல்லாரோட வளைவையும் கலட்டி தூங்கும் அந்த வளகப்பப்பட்ட வளைவேலாம். இப்போ வளகப்பப்பட்ட வளையெல்லாம் கலட்டி தூங்குறதோட பிரசவரைகளை அந்த அம்மா அழைச்சிட்டு போவாங்க. பிரசவரைகளை அழைச்சிட்டு போனதோட பிரசவரைகளை அழைச்சிக்கிட்டு போனதோட இப்போ குழந்தை பிறந்தது,
குழந்தை பிறந்தன குழந்தை கத்துது. அப்படின்னு இப்போ குழந்தை பிறந்துருச்சு, நர்சு குளிப்பாட்டை போயிருச்சு, இப்போ குழந்தை பிறந்துருச்சு. இதெல்லாம் எப்போ? ஒரு 10 வருஷம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்பத்திரி பக்கம் போனோம்னா முதல்ல தாய் அழுகிற சத்தம் கேட்கும், அடுத்து பிள்ளை அழுகிற சத்தம் கேட்கும். இப்போ எல்லாம் எந்த ஆஸ்பத்திரி பக்கம் பாருங்க, தாயே அழுகிற கிடையாது, பிள்ளையும் அழுகிற கிடையாது. இப்போ புருஷன் கடந்து கத்தி கிடக்கிறான், நீ அண்டை கத்துற அப்படின்ட்டு ஆப்ரேஷன் காசில நான் என்ன பண்ணுறது, 5 காசு வட்டிக்கோங்கம்மா 10 காசு வட்டிக்கோமா கடந்து கத்தி கிடக்கிறான். இப்போ புள்ள பிறந்துருச்சு, ஆப்ரேஷனுக்கு பணமும் கட்டியாச்சு. என்ன புள்ள பிறந்தது? ஆம்பளை பிள்ளை. மாப்பிள்ள, ஏய் ஆம்பளை சிங்கக்குட்டி பிறந்தாடா, வாடா மாப்பிள்ள, வாடா மாப்பிள்ள, வாடா மாப்பிள்ள அப்படின்னு நம்ம ஆளுக்கு கூப்பிடுவான். ஆனால் இப்போ பொண்டாட்டிக்காரர் என்ன தானே பண்ணுவா? இந்த இவ்வளோ நேரம் இதுக்கெல்லாம் காரணமான அவன் தானே இங்கே வரட்டும் தூக்கிப்பட்டு சங்கிலே மிதிக்கணும்னு சொன்ன பார்த்தியா? இப்போ அந்த புள்ள பிறந்து அந்த மயக்கத்தில் இருக்கும்போது கூட கண்ணை முடிச்சத்தில் பெத்த புள்ளைய கூட பார்க்க மாட்டாங்க அந்த பொண்டாட்டிக்காரி. புருஷனை தான் தேடுவா, எங்கே அவர்? அந்த கண்ணு முடிச்சத்தோட எங்கே அவர்னு கேப்பா. உன் புருஷன் பார்ட்டிக்கு போயிருக்கான் வெளியில், இப்போ வந்துடுவான் அப்படின்னு பக்கத்தில் நிற்கிற கலையை மூட்டி விடுவாங்க. அப்போ அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிற அந்த குழந்தைய கூட பார்க்காம அந்த நம்மளை தாய்மை உள்ள அடைய வைத்த அந்த கணவர் எங்கே அப்படின்னு தேடுறத பற்றிலாம், அதுதான் மனைவியோட பொறுப்பு. இப்போ நம்மளால என்ன பண்ணுவான், அங்கே டாஸ்மார்க் போயிருப்பான், மாப்பிள்ளை ஆம்பளை சிங்கக்குட்டி பிறந்தனாடா, வாட மாப்பிள்ள பார்ட்டியில், மாப்பிள்ள பார்ட்டியில் போயிருப்பாங்க, அங்கே பார்ட்டி நடக்கும். ஆனால் இந்த கணவன் குடித்து குடித்து அவன் உடம்புக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் அந்த கணவன் கட்டின தாலியவே இந்த மாதிரி மாறி மட்டும் போய் மன்றாடி என்று கேட்பாள், என் கணவனுடைய உயிரோட இந்த தாலி எனக்கு பெருசில்லை, இந்த தாலியவே உனக்கு காணிக்கையாக போடுறேன், என் புருஷன் உயிரை காவந்து பண்ணக்கூடிய மாரியம்மா, காவந்து பண்ணக்கூடிய மாரியம்மனு அழுகிற பொறுப்பு பெண்கள்கிட்ட தான் இருக்குது, ஆண்கள்கிட்ட இல்லை என்கின்ற காரணத்தால் ஒரு குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெண்களுடைய பொறுப்பே 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 என்று சொல்லி இதுவரை இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, இந்த பட்டிமன்றத்தை எங்களை வாலிப்பு அளித்த திருக்கொடி தேவர் வகைரா அவர்களுக்கும், அறங்காவலர் குழு என்ஆர் வைரமணி அம்மாள் அவர்களுக்கும், என்ஆர்ஆர் குடும்பத்தினருக்கும், இந்த பட்டிமன்றத்தை எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் மதிப்பிற்குரிய அண்ணன் ஞானசேகரன் அண்ணன் அவர்களுக்கும், அவருடைய துணைவியாருக்கும், அவருடைய மகன் அண்ணன் பாலா அண்ணன் அவர்களுக்கும், இதுவரை ஒளி அமைத்த ராஜேந்திரன் ஒளி அமைப்பாளர்களுக்கும், இசை கலைஞர்களுக்கும், பேச்சாளர் பெருமக்களுக்கும், இந்த அசிங்கமான முகத்தையும் அழகாக படமுடித்துக் கொண்டிருக்கின்ற ஹார்மோனியம் டிவி அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.